பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என்று தசாவதாரங்கள் கொண்டாடப்படுகின்றன. ஆனால் இந்த 10 தான் அவதாரம்னு நினைக்க வேண்டாம். அவை எண்ணிறந்தவை. அஜாயமான பகுதா விஜாயதே என்று உபனிஷத்து சொல்லுகிறது. பிறப்பே இல்லாத எம்பெருமான் பல பிறவிகளை எடுக்கிறார். பிறப்பில் பல்பிறவி பெருமான் ஆழ்வாருடைய பாசுரம். பிறப்பில்லாதவன்னு சொல்லும்போது ஏன் பல பிறவிகள் எடுக்கிறார்னு முரண்பட்டு சொல்ல வேண்டும்? ஒன்று பிறக்கிறார்னு சொல்லுவோம், இல்லை பிறக்கலைன்னு சொல்லுவோம். ரெண்டு முண்டான்னு கேட்டால் பிறக்கிறார், ஆனால் மற்ற பேரை போலே அவர் பிறப்பதில்லை. நாமெல்லாரும் கர்மத்தாலே உந்தப்பட்டு அதை கழிப்பதற்கு பிறக்கிறோம். ஆனால் அவர் தன் கிருபையாலே, தயையாலே, கருணையாலேயே உந்தப்பட்டு பிறக்கிறார். அவர் பிறவாமல் போயிருந்தால் எப்படி பக்தி பண்ணணும்னே தெரியாத போயிருக்கும். அவருக்கு எப்படி தொண்டு செய்யணுங்கிறதே புரியாத போயிருக்கும். அதனால் பகவத் அவதாரம் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அவர் மட்டும் அவதரிச்சதற்காக பக்தி தெரிந்து விடாது. அவரிடத்தில் பக்தியை பண்ணி காட்டின பக்தர்கள் வேணும். பிரஹ்லாதனாக இருக்கட்டும், உத்தவரோ, விதுரரோ, சஞ்சயனோ, மாலாக்காரரோ, ஹனுமாரோ, விபீஷணனோ, யாரை வேணால் எடுத்துப்போம். அப்படிப்பட்ட பக்தர்கள் இருந்தால்தானே அவர்களை பார்த்து நாம் உத்வேகம் அடைவோம். பகவானை பார்த்து நாம் எதையும் செய்ய முடியாது. அவர் அவதரித்து திருவிக்கிரமனாக உலகத்தை தாவி அளந்தார். அதனால் நான் இனிமே 6 அடிக்கு இல்லாமல் 600 அடிக்கு ஆக போகிறேன், இப்படி நாம் செய்ய முடியாது. அவர் செய்ததை பார்த்து நாம் கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் அவர் வருவார்னு தெரிஞ்சாதான் பக்தி பெருகும். அவர் கண்ணுக்கு படுவார்னு தெரிஞ்சாதான் நம்பிக்கை வரும். அவர் வந்திருக்கும்போது கோபிகைகளெல்லாம் எப்படி பக்தர்களாக இருந்தார்கள்? விதுரன் எத்தனை தூரம் கண்ணனிடத்தில் ஆசையோட பழமாக உரிச்சு கொடுத்தார்? ஒரு திருவக்கரா கூனி எப்படி சந்தனம் சாத்தினாள்? மாலாக்காரர் எப்படி புஷ்ப கைங்கரியம் பண்ணினார்? இவர்களை பார்த்து பார்த்துத்தான் நாம் கடைப்பிடிப்பதற்கு முடியும். இதெல்லாம் அவதார சேஷ்டித்தங்கள். அந்த சமயத்தில் பக்தர்கள் செய்திருக்கிறது. இந்த பக்தர்களை பற்றி கண்ணன் கீதையில் சொல்லும்போது வாசுதேவா சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு கொண்டாடுகிறார். கீதையிலே முதல் 6 அத்தியாயங்கள் வரைக்கும் கர்மயோகம் ஞானயோகத்தை சொல்லி கொண்டு வந்தார். 6வது அத்தியாயம் முடிஞ்சது. ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் 7வது அத்தியாயம் தொடங்கித்து பக்தி யோகத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். பரமாத்ம சாட்சா்காரத்துக்காக பக்தி யோகம்னு ஆரம்பித்தார். 7வது அத்தியாயம் பூர்த்தியாக முடிஞ்சது. 8வது அத்தியாயம் முடிஞ்சது. 9வது அத்தியாயம் முடிய போகிறது. இது வரைக்கும் பக்தி எப்படி பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லை. பக்தனுடைய மகாத்மியத்தையே சொல்லிட்டுருக்கார். பக்தியை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் பக்தர்களுடைய பெருமையே சொல்லிட்டுருக்காருனால் அவருக்கு அத்தனை தூரம் அதில் ஆசை. பக்திங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் கூட சொல்லிவிட்டார். ஆனால் அந்த பக்தி ஒரு ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதே வாழ்நாள் முழுக்க கடைப்பிடித்தவர்கள் எத்தனை பேர், அவர்களை பார்த்தா தான் நமக்கு ஒரு ஆசை வரும், ஒரு ஊக்கமே வரும். அப்போ பக்தரை பற்றி சொல்லும்போது வாசுதேவனே எல்லாம், தாரகம், போஷகம், போக்யம் அனைத்தும் வாசுதேவனேன்னு சொல்கிறவன் கிடைப்பனா? தேடி தேடி பார்த்தேன் அர்ஜுனா, ஒத்துருமே எனக்கு கிடைக்கல. அந்த வருத்தத்தோடையே வைகுந்தத்துக்கு திரும்பி போயிட்டேன்னு ஸ்லோகம். வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவனே எல்லாம் என்கிற ச மகாத்மா பகவான் இன்னொத்தர மகாத்மான்னு சொல்லிட்டுருக்கார். சொல்லிடுவரா? அவர் தான் எல்லாத்த காட்டிலும் பெரியவர். நாமெல்லாம் ஆத்மா, அவர் மகாத்மா புரியரு. ஆனால் அவரே உத்தர மகாத்மான்னு கொண்டாடி இருக்கணும்னால் அப்படி ஒருத்தர் கிடைக்கவே இல்லை போல் இருக்கு. ச மகாத்மா துர்லபா, அப்படி ஒருத்தரை பார்க்கறது அரிது.
சுதுர்லபா அரிதிலும் அரிதுன்னு அர்த்தம். அரிது மட்டும் இல்லை, தாரகம் போஷகம் போக்கியமாக யார் கண்ணனை கொள்வார்கள், நமக்கெல்லாம் தாரகம் தண்ணீர் குடிநீர், குடித்தா தான் வாழ முடியும், போஷகம் அன்னம் சாப்பிட்டா தான் வளர முடியும், நல்ல போக்கியம் வெத்தலைபாக்கு போட்டு சந்தோஷமாக சிரித்தா தான் ஆனந்தமாக இருக்கும்னு அர்த்தம். இந்த மூணைத்தான் நாம் விரும்புமே தவிர, குடி தண்ணீரும் கண்ணன்தான், அன்னமும் கண்ணன்தான், வெத்தலைபாக்கும் கண்ணன்தான், தாரகம் போஷகம் போக்கியம் எல்லாமே கண்ணன்னு இருப்பமானால் அப்படி தான் தேடி தேடி பார்க்குறேன் ஒத்துருமே கிடைக்கல என்று சொல்லிவிட்டு கண்ணன் போயிருக்கார். எதிர்த்தாப்பில் அர்ஜுனனை உட்காத்தி வச்சுட்டே இதை சொல்கிறார். அவன் மனம் எப்படி போயிருக்கும்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க. நான் ஒருத்தர் முன்னாடி உட்காண்டிருக்கேன், நல்லவனாக ஒருத்தனை தேடி தேடி பார்க்குறேன், எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு எங்கள் குரு என்னை பார்த்து சொல்லிகிட்டே இருந்தார்னு வச்சுங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே உட்காண்டிருக்கேன், நீ இல்லைன்னு இடதா அர்ஜுனா, நீ தாரகம் கோஷகம் போக்கியம்னு என்ன கொள்ளலை, கடைசியில் சண்டை முறிஞ்ச பிற்பாடு ராஜ்யத்தை வாங்கிட்டு நிம்மதியாக போயிட்டியே, என்ன சொல்லியிருக்கான் அர்ஜுனன், எதுவும் எனக்கு வேண்டாம் கண்ணா, நீ சண்டை போட சொன்னே போட்டேன், ராஜ்யத்தை அண்ணாட்ட கொடுத்துட்டேன், நீ என்ன பைய தூக்கிட்டு வர சொல்கிறியோ பின்னாடி வரேன் அப்படின்னு போயிருந்தா அவன் சிறந்த பக்தன். ஆனால் அப்படி போகவே இல்லை. அதனால தான் கண்ணன் அவனை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கேயோ சமஹாத்மா சமஹாத்மான்னு தேடிக்கொண்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற சுவாமி நம்மாழ்வார், அவருடைய பாசுரம், உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே, கண்கள் நீர் மல்கி மண்ணிருள் அவரஞ்சேர் வளம்மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிளமான் புகுமூர் திருக்கோளூரே. ஆழ்வார்த்து நகரிக்கு பக்கத்து ஊர் திருக்கோளூர், மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம், அதுதான் வைத்தமாநிதி பெருமாளுடைய சயன திருக்கோலம், நவதிருப்பதியில் ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துக்கு ஆழ்வாருக்கு நாயிக்கா பாவம், அப்படின்னா தன்னையே பெண்ணாக நினைத்து கொண்டு ராத்திரியெல்லாம் அழுது கலங்கி கொண்டு பெருமானை தேடிக்கொண்டு போகிறார். அப்போ அவர் சொல்லிட்டு போகிறது, எனக்கு உண்ணும் சோறு அவர் தான், பருகு நீர் அவர் தான், தின்னும் வெத்தலையும் அவர் தான், எல்லாம் கண்ணன். இது நம்மாழ்வார் பாட்டு. அதே கண்ணனே சொல்லிட்டு போனது வாசுதேவ சர்வம். வாசுதேவ சர்வம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, எல்லாம் கண்ணன் ஆழ்வாருடையது தமிழில் இருக்குது. ஆக ரெண்டை பார்த்தாலும் பக்தனுடைய மகாத்தம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லாமே பகவான் ஆறா தேடினா கிடச்சிடுவர்களா இருப்பர்களான்னு பார்த்தால் ஒருத்தன் இருந்தானோ பக்தன் ஆறுன்னு எண்ணுங்கோ பார்ப்போம். கொடிய விலங்குகளை எண்ணுங்கள், சிங்கம் புலி அப்படின்னு எண்ணுவோமா, அதை போல் பக்தர்கள் ஆறுன்னு முதல்ல எண்ணுங்கன்னால் பிரஹ்லாதன் எண்ணுவாளோ, அங்கிருந்து தான் எண்ணிக்கை ஆரம்பிக்கும். சரி, ரெண்டாவது பக்தன் எண்ணுங்கோ பிரஹ்லாதன், மூணாவது எண்ணுங்கோ பிரஹ்லாதன். சுவாமி நான் ரெண்டு மூணு நாறு வேறு பேர் சொல்ல மாட்டேறானால் பேரே கிடைக்கலையே, இவனுக்கு சமமாக இன்னொரு பக்தன் இருப்பனா, வாசுதேவனே எல்லாம்னு மற்றதத்தனையும் தொலைத்து விட்டு ஒரு பிள்ளை இருந்திருப்பனானால் அந்த சிறு பிள்ளையைத்தான் பிரஹ்லாதன் சொல்கிறோம். பிரஹ்லாத வரதனாக நரசிம்மப்பெருமான் திருவவதாரம் பண்ணினார். ஆசிரியமான சரித்திரம் ஏழாவது ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் சொல்லப்பட்டது. நேற்றைக்கு கடைசியாக சுருக்கமாக அதை பார்த்தோம். இனி அதிலிருந்து தொடங்கி ஸ்ரீ கிருஷ்ண பாதுர்பாவம் வரை கண்ணனம்பெருமான் அவதரித்தார்னு பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்ப அத்தியாயங்களில் சொல்லப்படுறது. அது என்னங்கிறது வரைக்கும் இன்றைய உபன்யாசத்துக்கு விஷயமாக்குகிறேன். பாகவத புராண சப்தாக சிரவணத்தின் நான்காவது நாள் காலை பாராயண கட்டமெல்லாம் கேட்டிருப்பீர்கள், கிருஷ்ண ஜனனம் வரைக்கும் வாசித்து கேட்டிருப்பீர்கள். இனி அதற்கு மேற்கொண்டு அதனுடைய சுருக்கமான சரித்திரம் என்னன்னு பார்க்கலாம். இந்தளத்தில் தாமரை பூத்தா போலேன்னு உதாரணம் சொல்லுவார். கும்மிட்டி அடுப்பு, அதெல்லாம் இப்போது பொருட்காட்சியில் தான் பார்த்துக்கணும். திடீர்னா கும்மிட்டி விறகடுப்பு கரியடுப்புன்னு சொன்னால் என்னாச்சு இவருக்கு, ஒழுங்காகத்தானே பேசியிருந்தார்னு தோணிப்படும். இருந்தது சில வீடுகளில் இப்போ இருக்கலாமா இருக்கும். அதுக்காவது ஒரு குழந்தைகளுக்கு காட்டுறதுக்காகவாவது ஒன்று வைத்து கொண்டா தேவையில்லை. ஆனால் இப்போவும் அதில் தளிக பண்ண பிரசாதம் அவ்வளவு நன்னாத்தான் இருக்கும், வேகமாக தளிகாகாது, நாழி ஆகும். 20 நிமிஷத்துலேயே அந்த 6 மணி ஆகும் அரிசி வெந்து சாதம் மாறத்துக்கு. ஆனால் அதை ஆயிடுத்துனால் சுவையும் ஓஹோன்னு இருக்கும். சுமாராக லேசில் அது ஆறி போகவே போகாது. வெங்கலப்பானையை வச்சு அதை அடுப்பில் பண்ணி தளிக பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ, அதுக்கப்புறம் திரும்ப இதெல்லாம் வேண்டவே வேண்டான்னு தோணிப்படும். இது ரொம்ப சீக்கிரம் ஆகிடும், 8 நிமிஷம் சொல்கிறாளே, 8 நிமிஷத்தில் உங்களுக்கு ஆகிடும், கூனு சத்தம் போடும், சத்தம் போட்டால் திறந்துக்கலாம், நீங்களே சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ வசத்தியாக சொல்கிறா.
ஆனால் 4 நிமிஷத்தில் ஆறிப்படும். 8 நிமிஷத்தில் ஆனால் 4 நிமிஷம்தான் ஆகும். ஞானத்தை வேகமாக சம்பாதிக்க போனால் அதை விட வேகமாக மறந்துபடும். சந்தை சொல்லச்சே சில பிள்ளைகள் ரொம்ப வேகமாக சொல்லுவாள், 4ஆம் சந்தையில் மனப்பாடம் பண்ணிடுவோம், ஆனால் அப்போ 10 நாள் கழித்து என்ன சொன்னேன்னு கேட்டால் தெரியவே தெரியாது. நிதானமாக சேமித்து நிதானமாக செலவழித்தா நல்லாயிருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன், அப்படி பழைய நாள் இப்போ இந்த இடத்துலே தாமரை பூத்தா போலேனால் ஒரு கும்மட்டியில் தாமரை பூ பூத்து பார்த்துருக்கோமா, தாமரை குளத்தில் தாமரை பூக்கும், கும்மட்டியில் நெருப்பு தான் பூக்கும், கும்ட்டியில் தாமரை பூக்காது. அந்த கும்மட்டி ஆட்டம் ஹிரண்ய கசிப்பு, அதில் தாமரை பூத்தா போலே பிரஹ்லாதன்னு ஆச்சாரியர்கள் எழுதுகிறான். அவன் நல்லவனே இல்லை, அவனானா பகவானை எப்போதும் எதிர்க்கிறான், விட்டேனா பார் கொன்று விடுகிறேன்னு கத்தியை தூக்குகிறான். ஆனால் அவனுடைய மகனாக பிறந்தவன் அத்தியந்த பக்தனாக இருக்கான். இது எப்படி சாத்தியமாச்சு, யார் ஹிரண்ய கசிப்பு, ஹிரண்யாட்சங்கிற அவனுடைய பிராத்தா யாரு, அது ஒரு சுருக்கமான கதை, அதை முதல்ல பார்த்துடுவோம். ஜெயன் விஜயன் என்பார் பெருமானுடைய துவாரபாலகர்கள். எந்த கோவிலுக்கு போனாலும் வாசல்ல 2 பேர் வாயில் காப்போன்னு பார்த்துருப்பீர்கள். நாயகனாயின்னு நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானேன்னு ஆண்டாளுடைய பாசுரம், அவர்கள் தான் துவாரபாலகர்கள். இதே போல பகவான் இருக்கிற காரிய வைகுண்டத்தில் துவாரபாலகர்கள் இருந்தனர். சனகன் சனத்குமாரன் முதலான பிரம்மாவனுடைய மனக்குழந்தைகள் 4 பேர். அவ 4 பேரும் வேகமாக உள்ளே போய் பகவத் தரிசனத்துக்குன்னு வந்திருக்கார்கள். பெருமாள் சயனிச்சின்றிருக்கார், ஓய்வு எடுத்துருக்கார். துவாரபாலகர்கள் தடுத்தார், வேண்டாம் இப்போ உள்ளே போகாதீங்க, ஒரு 4.5 மணி ஆகட்டும், நாங்களே தரப்போம், அப்போ போய் சேவிச்சுக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு கோவிலை திறந்து வச்சு சேவை பண்ணி வைன்னு சொல்லக்கூடாது. கிராமப்புறத்தில் யாத்திரைக்குன்னு போவோம், திவ்யதேச யாத்திரைக்கு போகிறச்சே அப்படி கூட்டு சொல்லிடுவோம். அர்ச்சகர் பக்கத்திலே தான் இருக்காராம், எப்போ வேணால் திறந்து சேவை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இது ஒரு வழக்கம், இந்த தப்பை தெரிஞ்சவர்கள் தயவுசெய்து பண்ண வேண்டாம். 12 மணிக்கு கோவில் உச்சிக்காலம்னு போட்டிருந்தால் சாத்தினது சாத்தினதாக தான் இருக்கணும். அப்புறம் சாயரக்ஷா 5 மணிக்கு தான் தரப்பாள்னால் அப்போ தான் போகணும். அவருக்காக நம்முடைய பிறவி முழுக்க காத்துன்றது நம்ம சேவிச்சிருக்கணும். அப்படி இல்லாமல் அவரே நமக்காக காத்துட்டுருக்கார். இதில் நாம் எடுத்துன்னு போகிற 4 திராட்சை, 2 முந்திரி பருப்பு, 2 வாழைப்பழம் இத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதுக்கு நீ எப்போ வேணால் எழுந்துருன்னு சொல்லலாமா? பீகமுத்திரை சாதிச்சா எடுத்து கதவை சாத்தி சயனம்னு ஆயிடுத்துனால் அப்புறம் திறப்பதே கூடாது. திறக்கிறதுக்கு ஒரு பெரிய வழிமுறையே இருக்குது, என்னென்ன மந்திரம்னா சொல்லணும், இப்படி ஹஸ்தத்தாடனம் பண்ணணும், இப்படியெல்லாம் பிரதட்சிணம் பண்ணணும், இடத்த சுத்தம் பண்ணணும், திருவிளக்கேற்றணும், ஒன்றுமே இல்லை, நானும் நீங்களும் வந்தோங்கிறதுக்காக போய் திறந்து வச்சுட்டா. பதவி இருக்குது, பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, கதவை திறந்து வை, நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு இருந்தால் அது நமக்கு நல்லதல்ல, நம்முடைய குலத்தில் இருக்கிற அடுத்த சந்தானங்களுக்கு நல்லதல்ல. ஸ்ராத்த கர்மத்தை விட்டாலும் மேற்கொண்டு வரக்கூடிய சந்ததிகளை பாதிக்கும். பகவத் பாகவதர்கள் இடத்துல அபச்சாரப்பட்டாலும் கண்டிப்பாக அது சந்ததியை பாதிக்கும். இன்று அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம், பக்தினா பக்தி இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டுருக்கலாம். கர்மத்தை விட்டு விட்டு பக்தியை பெருக்கவே முடியாது, அழுக்கு போகவே போகாது. எல்லா இடத்துலையும் அழுக்காக இருக்கிறச்சே உட்காந்து பஜனை பண்ணுனா பஜனை என்னன்னா நடக்கும், அழுக்கு இடத்துல உட்கார சொல்லலாமா? மனசு முழுக்க அழுக்கில் வச்சுண்டு அகங்கார மமக்காரத்தை வைத்து பகவானே நீ வந்து அங்கே உட்காருன்னு சொன்னால், அதனால் தேவையில்லாத இந்த கதவை திறக்கிற வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், முடிஞ்சால் 12 மணிக்குள்ளே போவோம். சரி இல்லை சாத்துட்டாளா, உட்கார வேண்டிதான், 4.5 மணிக்கு தரப்பார், 5 மணிக்கு தரப்பாரா, இருந்து சேவித்து விட்டு வர வேண்டும். இது நமக்கு புரியாது இருக்கட்டும், ஜெய விஜயர்கள் சொல்லச்சே பிரம்மாமருடைய மானச புத்திரர்களுக்கே புரியலை. இல்லை நான் உள்ளே போய்த்தான் திருவேன்னா அவர்கள் விடமாட்டேன்னு சொன்னார்கள். இவர்கள் சாபமிட்டனர், நீங்கள் 2 பிறவிகளாக அண்ணன் தம்பிகளாகவோ இரட்டைகளாகவோ உலகத்தில் 3 முறை அசுர ராட்சசர்களாக பிறப்பீர்கள்னு சனகன் சனத்குமாரன் சாபம் போடுறார் ஜெய விஜயர்களுக்கு சாபம். அதனால் அவர்கள் பெருமான் திருவடியை பற்றி கேட்க நீங்கள் போய் பிறங்கோ, சாபங்கிறது வீணாக போகாது, அடுத்தடுத்து 3 பிறவி எடுப்பீர்கள், 3 சமயத்திலையும் உங்களை நானே அழித்து 3வது பிறவி முடியும் போது திரும்ப வைகுந்தத்தை வந்து சேரலாம்னு பெருமான் உறுதியளித்தார். அதில் 3வது பிறவி ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு 2 பேர், அதுக்கு அடுத்த பிறவி ராவணன் கும்பகர்ணன் 2 பேர், கடைசி பிறவி சிசுபாலன் தந்தவக்திரன். அதனால தான் இந்த 6 பேரையும் பகவானே அழித்தார். கும்பகர்ணனே லக்ஷ்மணன் போய் சண்டை போடுறேன்னு சொன்னான், ஹனுமார் போய் சண்டை போட்டு நானே அழிச்சுடலாமான்னு பார்க்குறார்,
ஏன்னா அவன் வந்த வேகத்துக்கு சுக்ரீவன் பயந்தே போயிட்டான், சுக்ரீவனை தூக்கிண்டே போயிட்டான் கும்பகர்ணன். அதெல்லாம் போய் சமாதானப்படுத்தி ராமனே அழித்ததற்கு காரணம்னால் லக்ஷ்மண சுவாமி யோசித்து பார்த்து, இல்லை இது ஜெய விஜயர்களுடைய பிறப்பு, நான் குறுக்க பூந்து சண்டை போட்டு அழிக்க முடியாது, பெருமான் கையால் தான் இவனுக்கு மரணம் ஏற்படணும்னு நடந்ததுன்னு சரித்திரம். அப்படி மூத்தவர்கள் ரெண்டு பேர், ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. அதில் ஹிரண்யாக்ஷனை வராக பெருமான் அழித்து விட்டார், ஹிரண்யகசிபு அவரை நரசிம்ம பெருமான் அழிக்க போகிறார். ஹிரண்யகசிபு பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணி இனிமே பாக்கி இல்லாத தனக்கு மரணமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக தான் இருக்கணும், மொத்த ஜகத்து பிரபஞ்சமே தன் காலடி கீழே இருக்கணும் என்று கோர தபஸ், 1 கோடி வருஷம் தபஸ். நமக்கு இதெல்லாம் பார்த்தா தோணும், 10 நிமிஷம் நம்ம உட்காந்து தவம் பண்ணணும்னா வரமாட்டேங்கிறது. ஹிரண்யகசிபு எப்படித்தான் 1 கோடி வருஷம் பண்ணானோ, கெட்டவர்களுக்கு பலது நன்னா வரும், நல்லவர்கள் தான் சேரவே மாட்டார். 4 பேர் இந்த ஊருக்குள்ளேயே நீங்கள் எடுத்துங்க, 4 பேர் சேர்ந்து ஒன்று செய்யணும்னால் அவர் தெற்க போனால் இவர் வடக்க போவர், அவர் கிழக்க போனால் இவர் மேற்க போவர். இதே யாரெல்லாம் தீய சக்திகள் இருக்குமோ, சௌக்கியமாக சத்தமே இல்லாமல் ராத்திரி வேளில் கூடுவா, திட்டம் போடுவா, என்ன கெடுக்கணுமோ கெடுப்பா. அது எப்படி சுவாமி, அவள் மட்டும் சேர்ந்துருக்காள், என்ன இது இன்றைக்கி இல்லை, இது ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு காலத்துலேருந்தே அப்படி தான் இருக்குது. அவர்கள்னால் சேர்ந்துடுவா, ஒரு பாட்டு, அந்த பாட்டை இப்படி தான் அர்த்தம் பண்ணிக்கணும்னு இல்லை, தமர்கள் கூட்ட வல்வினையை நாசம் செய்யும் ததுமூர்த்தின்னு பாசுரம். தமர்கள் வல்வினையை கூட்ட, தமர்கள் கூட்டத்தினுடைய வல்வினையை அடியார்கள்ங்கிற கூட்டம் வச்சுங்க, அவர்கள் பண்ணியிருக்கிற கர்மத்தை நாசம் செய்யும் பகவான் பாட்டு. ஆனால் அது என்ன அர்த்தம் பண்ணிக்கலாம்னால், தமர்கள் வல்வினையை கூட்ட நாசம் செய்யும் சதுமூர்த்தி. தமர்கள் பக்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா வினையை கூட்டிகிட்டே இருக்கலாம், நல்ல வேலைக்கு இவர்கள் கூட்டம் வினையை கூட்டின்னு இருக்கோம், அதை போக்கிறது தான் பகவான் போட்டிருக்கு. இவர்கள் அன்றே கூடினர், ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. அதில் ஹிரண்யாக்ஷனை வராக பெருமான் முடித்து விட்டார், இனி ஹிரண்யகசிபு நரசிம்ம பெருமான் தான் அழிக்கிறார்னு சரித்திரம். இதுதான் அடிப்படைன்னு வச்சுங்க. அந்த 3 பிறவியும் முடிஞ்ச உடனே திரும்ப அவர்கள் வைகுந்தத்துக்கு போயிட்டான். அந்த நரசிம்ம பெருமானாலே அழிக்கப்பட்ட ஹிரண்யகசிபு அவன் பண்ண தப்பென்ன, அவனுக்கு தபஸ் வந்தது அதனால் ஓஹோன்னு வாழ்ந்தான், மரணமே இல்லை, அதெல்லாம் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் பகவான் பெருசாக கவலையே கொள்ளவில்லை. ஒரு ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், எத் அபராத சஹசிரம் அஜஸ்ரஜம் தொய் சரண்ய ஹிரண்ய உபாவகது வரத தேன சிரந்தம் அவிக்ரியா விக்ருதிம் அர்பக நிர்பஜனாதகாக. உங்ககிட்ட இவன் இன்னைக்கு நேத்திக்கா அபச்சாரப்படுறான், அசுரர்களும் ராட்சசர்களும் புதுசாக அபச்சாரப்படலை, ரொம்ப நாளாக பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டுண்டே இருக்கார்கள். அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை, சரி அவன் கர்மா பட்டுட்டு போகிறான், அப்படியே உலகத்துக்கு ஆபத்துன்னு சொன்னால் சண்டையிடுவார் கொண்டுடுவார். ஆனால் அவருக்கு எப்போ தெரியுமோ தாங்க முடியாத கோபம் வரும், தங்கிடத்தில் அபச்சாரப்பட்டதை விட தன் பக்தனான பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டால் தாங்க முடியாமல் பெருமான் கோபிக்கிறார். பாகவதனிடத்தில் அபச்சாரப்பட்டவனை மன்னிப்பதே இல்லை, கண்டிப்பாக அழித்தே முடித்து விடுகிறார். இது எங்கெங்கேயோ பார்க்கலாம். வராக பெருமான் பூமாதேவியினிடத்தில் உபதேசம் பண்ணுறார், நக்ஷமாமி வசுந்தரே கல்பகோட்டி சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே, கல்பகோட்டி காலம் ஆனாலும் பாகவத அபச்சாரப்பட்டவன் என்னிடத்தில் வந்து எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் அவனை நான் மன்னிப்பதே இல்லை. ஆனால் எங்கிட்ட எவ்வளவு அபச்சாரமானால் படட்டும், ஒரே ஒரு தாமர புஷ்பத்தை திருவடியில் எடுத்து மன்னிச்சுடுன்னு கேட்டியானால் அதே நிமிஷத்தில் மன்னிச்சுடுறேன். ஆனால் என் பாகவதனிடத்தில் 2 நிமிஷம் அபச்சாரப்பட்டுட்டு 1 கோடி வருஷம் நீ மன்னிப்பு கேட்டாலும் அவனை நான் மன்னிக்கிறது இல்லையான்னு ரொம்ப வேகமாக சொல்கிறார், கோபமாக சொல்கிறார். இதுலேருந்து என்ன நல்லது நம்ம தெரிஞ்சுக்கணும், எக்காரணம் கொண்டு பாகவத அபச்சாரம் படப்படாது, இதனை புரிஞ்சுக்கணும். ஆனால் வேணும்னு ஒருத்தர் சொன்னார், இல்லை சுவாமி நீர் சொன்னதுலேருந்து நான் இன்னொன்று புரிஞ்சுட்டேன், பகவத அபச்சாரப்பட்டால் தேவலேன்னு தெரிஞ்சுட்டேன்னார். அதுக்காக இத்தனை உபன்யாசம் பண்ணியிருந்தேன், பகவானிடத்தில் அபச்சாரப்பட்டால் பரவாயில்லேன்னு சொல்கிறதுக்கு அடிக்க சொல்லலை, பாகவத அபச்சாரம் படக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இங்கே அதுதான் நடந்துடுத்து, பிரஹ்லாதன்கிற பாகவதனிடத்தே ஹிரண்யகசிபு அபச்சாரப்பட அந்த கோபத்தோடே பெருமாள் நரசிம்மனாக அவதரிக்கிறார். ஆச்சரியமான சரித்திரம். 7வது ஸ்கந்தத்தினுடைய தொடக்கத்தில் சொல்கிறார், சமஹா பிரியஹா சுஹ்ருத் பிரம்மன்னு பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்தியான் அவதீத் விஷமோ யதா சாதுபிருஷ்டம் மகாராஜ ஹரேஷ்சரிதம் அத்புதம் யத் பாகவத மாஹாத்மியம் பகவத் பக்திவர்தனம். ஹே ராஜனே, பரீட்சித்து கேட்டதெல்லாம் நல்ல நல்ல கேள்வியாக கேட்குறேன், இந்திரனுக்கெல்லாம் பகவான் நிறைய உதவுகிறாரே,
இந்திர சத்துருக்கள் எல்லாம் அழித்து விடுகிறாரே, ஏன் தேவர்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறார், ஏன் அசுரர்களுக்கெல்லாம் விரோதம் பண்ணுறார்னால், விஷ்ணு பக்தி பரோ தேவகா விபரீத ததாசுரஹா, பக்தியோடு இருக்கிறான் தேவன், அதனால் அவனுக்கு நல்லது செய்கிறார். பக்தி இல்லாமல் பக்தர்களுக்கு துன்பம் கொடுக்கிறான் அசுரன், அதனால் அவனை கொல்கிறார். அசுரன்ட்டையும் ஆத்மா தான் அவரதுக்குள்ளே இருக்கார், ராட்சசன் ஆத்மா தான் அவன் அதுக்குள்ளே இருக்கார். ஆனால் எதுக்கு அசுர ராட்சசர்கள் அழிக்கிறார், தேவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுறாருனால், எதுக்காகவும் இல்லை, சாஸ்திரம் தர்மத்தின்படி நடந்தால் உதவ போகிறார். தர்மத்துக்கு விரோதமாக அதர்ம மார்க்கத்தில் போனால் பெருமானை நம்ம ஒன்றும் பண்ணிட முடியாது, உலகத்துக்குத்தானே கஷ்டம். எப்போ லோகம் இவனால் தாங்காதுன்னு தோணுகிறதோ அப்போது தான் அழித்து விடுகிறார். பக்தர்களுக்கு ஆபத்துன்னா தான் பரமன் இறங்கி வருகிறார். அதைத்தான் சொல்கிறார், கீயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபிர் நாரதாதிபிகி நத்வா கிருஷ்ணாய முனையே கதையிஷ்யே ஹரே கதாம் நிர்குணோபி அஜோவியக்தா பகவான் பிரகிருத்தே பரஹ ஸ்வமாயாகுணமாவிஷ்ய பாத்திய பாதகதாம் கதா. பெருமான் சத்தம் ரஜசு தமசு முக்குணங்களும் இல்லாதவன், ஆனால் என்னமோ அந்த குணங்களுக்கு வசப்பட்டவரை போலே கோபத்தோடு பிறக்கிறார், அதீத கோபத்தோடு சண்டையிடுகிறார், பலரையும் கொல்லுகிறார். இப்படிலாம் பெருமாள் கூட பண்ணுவரா, அவர் ரொம்ப சாத்திகர் இல்லையான்னு தோணும். தன்னிடத்தில் அபச்சாரப்பட்ட ஒருத்தரையும் அவர் பெருசாக ஒன்றும் பண்ணுவதே இல்லை. நீண்ட கயிறு கொடுக்கிறார்கள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாள், வாய்ப்பாவே கொடுத்துருந்தோன்னு வச்சுங்க, ஒன்றுமே நடவடிக்கையே எடுக்கிறதில்ல சுவாமி. என்ன தப்பு நடந்தாலும் இந்த அரசாங்கம் பார்த்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கும். அதை போல் பெருமாள் பார்த்துட்டே இருப்பார், தங்கிட்ட எத்தனை பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஆனால் பாகவத நடத்தில் துளி அபச்சாரப்பட்டால் உடனே நடவடிக்கை. பிரம்மசூத்திரம் 545 சூத்திரம் வேதவியாசர் எழுதினது, ஆதிசங்கர பகவத்பாதருடைய பாஷ்யம் பெரிய பாஷ்யம், பகவத் ராமானுஜருடையது ஸ்ரீபாஷ்யம், மத்வாச்சாரியர் மத்வபாஷ்யம். எல்லாரும் கடைசியில் சொன்னது என்ன தெரியுமோ, மோட்சம் போகணுங்கிறதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சிருந்தாலும் களம்பணம்னு இருக்கிறச்சே ஏவம் முக்தி பல அநியமஹா ததவஸ்தாவதிருதேகே ததவஸ்தாவதிருதேகே. முக்திக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவனுக்கு ஒரு பாகவத அபச்சாரங்கிற கர்மா ஒட்டின்னு இருந்ததுனால் பெருமானவனை கூட்டின்னு போகிறது இல்லைன்னுட்டான். இல்லை அவன் பண்ண வேண்டிய கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்லாம் நன்னா பண்ணியிருக்க, என்னவனா பண்ணியிருக்கட்டும், இந்த ஒரு துளி அவனிடத்தில் ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் மாட்டான். ஒன்று தெரிஞ்சு போச்சு சுவாமி, பாகவத அபச்சாரம் நாங்கள் இன்னுமே படுறதா இல்லை. சில பேர் படுவார்கள், அவர்களை பார்த்து இப்படி படுறையேன்னு கேட்டால் நான் யாரிடத்தில் அபச்சாரப்படலான்னு கேள்வி வரும். ஒன்றும் சாபவசத்தால் இவர்கள் பிறந்தவர்கள், அதனால் எதிர்த்தார்கள்னு நம்மாட்டம் வச்சு விடக்கூடாது. சாபத்தினால் பிறந்திருக்கா, முடிஞ்சு போச்சுன்னா திரும்ப சாபம் தீர்ந்து போய் படுவார்கள். இது ஒரு காரணம். இன்னொன்று சொல்கிறார், இருந்தாலும் எதிர்த்தவர்களாகவே இருக்கட்டும், பெருமானிடத்திலேயே எண்ணம் மாறாமவர்கள் இருந்தார்களா? ஹிரண்யகசிபு பகவானை பற்றி நிறையா நினச்சிருப்பாரா, நானும் நீங்களும் நிறையா நேரம் நினச்சிருப்போமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிசுபாலன் கண்ணனை பற்றி நிறையா நினச்சானா, இல்லை நீங்களும் நாளும் சிசுபாலனை பற்றி நிறையா நினச்சோமா? வெய்யறதுக்காகவாவது கிருஷ்ண சிந்தனத்தோடே இருந்தான், சண்டை போட்டு அழிக்கிறதுக்காகவாவது ராமச்சிந்தனத்தோடையே ராவணன் இருந்தான், அது போரும்ங்கிறார். நீ எப்படி அவனா இருந்துக்கோ, ஆனால் அந்த சிந்தனை இருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இத்தை கேட்டுட்டு ஆக மொத்தத்தில் பகவானை எதிர்த்து மோட்சம் போகலாம், இதுக்கு நான் சொல்லலை, இது ஏதோ 1,10,000,000 ஒத்தன் விஷயத்தை சொல்லிட்டுருக்கார். அப்படி இருந்தவன் ஏன் மோட்சம் போனான்னு கேட்டதுக்கு அவர் காரணம் சொல்கிறாரே தவிர, நீ அப்படி இருந்தால் மோட்சம் போவேன்னு அவர் சொல்லவே இல்லை. ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் கொஞ்சம் நியாயசாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருந்தால் புரிஞ்சு விடுவோம், ஏதோ ஒன்று சொன்னால் அதை தலைகீழ போட்டாலும் அது உண்மையாகாது. யாரோ ஒருத்தன் போனானே ஏன் போனா, அவன் எதிர்த்தானேனால் எதிர்த்தவனும் போகலாம், இப்படின்னால் எதிர்த்தவன் போவான்னு அர்த்தம் ஆகாது, அது வேறு வார்த்தை, இது வேறு வார்த்தை. ஆனால் நீங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கச்சே இதை போல பரட்டி போட்டே நம்மளை குழப்பிடுவான், சட்டு சட்டுன்னு பதில் வருதோ இல்லையோ, என்னமா பேசுகிறாருன்னு, அந்நியாயமாக பேசுகிறாருன்னு அர்த்தம். நியாய ரீதியாக பேசுறது வேற, அந்நியாயமாக இதை போல சொல்கிறதே எடுபடாது. அப்படி ஏன், யாராரு என்னென்ன விதமான உறவு காமிச்சான்னு சொல்கிறார். காமாத்து துவேஷாத்து பயாத்து ஸ்னேகாத்து யதா பக்தேஸ்வரே மனஹா ஆவேஷ ததகம் ஹித்வா பகவஸ்தத்கதிம் கதாக. நான் மோட்சத்தை அடைவதற்கு இதில் எதுவனா பண்ணலாம், பகவானிடத்தில் காமம் வச்சு போனவா உண்டு, விரோதத்தை காட்டி மோட்சம் போனவா உண்டு, ஸ்னேகத்தை காட்டி மோட்சம் போனவும் உண்டு, பக்தி பண்ணி மோட்சம் போனவும் உண்டு, எல்லாமே உண்டுங்கிறார். அப்படி உண்டான்னு பரீட்சித்துக்கு சந்தேகம், பதில் சொல்கிறார். கோப்பியா காமாத்து, கோபிகைகளெல்லாம் கண்ணனிடத்தில் இருந்த காமத்தாலே முக்தி அடைந்தார்கள்,
அடுத்தது பயாத் கம்சஹா, எப்போ கொண்டுடுவானோ எப்போ கொண்டுடுவானோன்னு பயந்து பயந்தே கண்ணனையே நினச்சிந்து கம்சனு நல்ல கதி அடைஞ்சுட்டான். அவனுக்கு தானே எட்டாவது கர்ப்பயங்க, எட்டாவது கர்ப்பயங்க அக்கறையில் வளர்றதாமே, எங்கே வளர தேடா தேடினான்னா கம்சன் தேடின அளவுக்கு கண்ணனை நம்ம எப்போவானு தேடியிருக்கோமோ. அப்பப்போ ஏதோ பூஜை பண்ணுற நேரத்துக்கு 10 நிமிஷம் நினச்சிட்டு அப்புறம் அவர் தான் நம்மளை தேடிட்டுருக்கார், நம்ம எங்கே அவரை தேடுறோம். ஆனால் கம்சன் எப்போ பார்த்தாலும் அவரை தேடியிருக்கான்னா அதனாலேயே மோட்சம் போயிட்டான். துவேஷாத் சைத்யாதயா சிசுபாலன் முதலானோர் எதிர்த்து எதிர்த்து துவேஷத்தை காட்டிய நற்கதி. சம்பந்தாத்து விருஷ்ணயா விருஷ்ணி வம்சத்தில் அவதரித்தவன் கண்ணன் யதுகுலோத்பவன். யாதவர்கள் போஜர்கள் விருஷ்ணிகள் இவர்களெல்லாம் ரொம்ப சிநேகம் நட்பு காட்டி அதனாலே நல்லதடைஞ்சிட்டார்கள். ஸ்னேகா தியூயம் பக்தியா வயம் விபோ, ஸ்னேகத்தினாலே யூயம் ராஜாவை பார்த்து சுரண்டிருக்கார் சுகாச்சாரியர். யூயம் பரீட்சித்து முதலானவர்கள்னால் எல்லாரும் கண்ணனுக்கு எவ்வளோ வேண்டிவா, பாண்டவர்கள் பாண்டவர்களுடைய பிள்ளை பேரன் எல்லாம் கண்ணனுக்கு நெருங்கினவர்களா, உங்களுக்கெல்லாம் ஸ்னேகம் பிள்ளாய், அதனால் உங்களுக்கு நல்லது நடந்தது. பக்தியா வயம் ரிஷிகளுக்கு பக்தி, எங்களாட்ட இருக்கிற சுகர் போன்ற ரிஷிகளுக்கு பெருமானிடத்தில் பக்தியால் நாங்கள்லாம் நல்லது அடைகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறான் பாருங்கள், கோப்பியா காமாத்து பயாத்து கம்சஹா துவேஷாத்து சைத்யாயதோன்னு சைத்யாதயோன் ரிபாக சம்பந்தாத்து விருஷ்ணயா ஸ்னேகாத்யூயம் பக்தியா வயம் பிரபோ. இப்படி எதுவாக இருந்தாலும் விடாமல் பெருமானிடத்திலேயே ஈடுபட்டதாக இருந்தால் பாபங்கள் தொலையும் நற்கதியே கிடைக்கும். பிராதர்யேவம் வினிகிதே ஹரிணா குரோடமூர்த்தினா ஹிரண்ய கசிபூராஜன்னு பரியதத்த த்ருஷா சுச்சா, தன்னுடைய உடன் பிறந்தவனை வராகப் பெருமான் அழித்து விட்டான், ஹிரண்யாட்சன் முடிந்தான். இது உள்ளூர கொந்தளிக்க வைக்கிறது ஹிரண்யகசிபு, இதற்கு பழி தீர்த்தே ஆகணும்னு நினைக்கிறான். விஷ்ணு த்விஜக்ரியா மூலோ யஜ்யோ தர்மமய புமானு தேவரிஷி பிரதிபூதானாம் தர்மச்ச பராயணம் எத்ர எத்ர த்விஜா காவாக வேதா வர்ணாசிரம கிரியாக தம் தம் ஜனபதம் யாத்த சந்தீபயத விருஷத. எங்கெங்கெல்லாம் வேத கோஷம் கேட்கறதோ, எங்கெல்லாம் கோக்கள் சம்ரட்சிக்கப்படுகிறதோ, பிராமணர்கள் வணங்கப்படுகிறார்களோ, தேவாலயங்கள் கட்டப்படுகின்றனவோ, அங்கங்கே போங்கோ, அத்தனை தடுங்கோ இடிங்கோ என்று அசுர சக்திகள் எல்லாத்துக்கும் ஆணையிடுறான். உலகத்தில் அந்த விஷ்ணு பக்தி பக்தின்னு பரப்பிவிட்டார், அதனால தான் தர்ம தர்மம்னு பேசுகிறார்கள். அழித்து விடுவோம், என்னுடைய உடன் பிறந்தவன் அழிச்சவன் இல்லையா, அதனால் பழி தீக்கிறேன்னு கொக்கரித்தான். எல்லாரும் கூட்டமாக கூடினா எங்கு போனாலும் வேதம் நிறுத்தப்பட்டது, எங்கும் யாகங்கள் பண்ணால் கள்ளுக்குடங்களிட்டு ரொப்பப்பட்டன. இப்படியே உலகம் ஓடிண்டிருக்கு. அத்ராப்யுதாஹரந்தி மெமமிதிஹாசம் புராதனம் யமஸ்ய பிரேதபந்தூனாம் சம்பாதம் தம் நிபோதத உசீநரேஷ்வபூத்ராஜா சுயஜ்ஞ இது விஸ்ருதா. இப்படிப்பட்ட சரித்திரம் ஹிரண்யகசிபுனுடையது. நாரதரை பற்றி ஆச்சரியமாக சொல்ல போகிறார். ஹிரண்யகசிபு நீண்ட தபஸ்ஸு 1 கோடி வருஷத்துக்கு தபஸ் பண்ணான். ஆத்மானம் அப்பிரதித்வந்தம் ஏகராஜம் வியதித்ஸத, நான் தன்னிகரற்ற அரசன், உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க எங்கிட்ட தான் இருக்கணும் என்று நினைத்து கொண்டு தபஸ் பண்ணுறான். தேன தப்தா திவம் தியக்துவா பிரம்மலோகம் யயுசுராக, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 1 கோடி வருஷம் தபஸ் பண்ணி அவன் உடம்பு முழுக்க இருக்கிற சதயத்தனையும் போய் வெறும் எலும்பு கூடு மட்டும் இருந்து தலையிலெல்லாம் புறா குருவி கூடு கட்டி இதை போல நிலையில் விடாத தபஸ் பண்ணினான். பிரம்மா சொல்கிறார், உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே தபசித்தோதி காஷ்யப, ஏ காஷ்யபரே கஷ்யப வம்சத்தில் பிறந்தவனே எழுந்திரு, உன்னுடைய தபஸை மெச்சினேன், நான் சந்தோஷப்பட்டேன், என்ன வேணுமோ கேள். ததஸ்த ஆசிஷ சர்வாக ததாம் யசுரபுங்கவ மர்த்தியஸ்தே அமர்த்தியஸ்ய தர்சனம் நாபலம் மம, எது வேணுமோ கேள்னு சொன்ன எழுந்திருந்து கை கூப்பினா. உத்தாய பிராஞ்சலி பிரஹ்வ ஈக்ஷமானோ திருஷாவிபும், கையை கூப்பிட்டு பிரார்த்திக்கிறான், அவரும் கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குறார். ஒரு தீயவன் தபஸ் பண்ணி கேட்ட வரத்தெல்லாம் பெறுகிறான். நமக்கு கேள்வி வரும், தீயவனுக்கு கிடைக்கிறதே, தீயவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கலாமா, அவர்களுக்கும் கடவுளர்கள்லாம் உதவி பண்ணுவாளான்னு கேட்போம். ஆனால் நாம் பார்க்க வேண்டிய கோணம், தீயவனுக்கே கேட்டது கிடைச்சதுன்னா நாம் துளி பண்ணாலான்னு கிடைக்காதா, அவன் அவ்வளவு பண்ணாதான் கிடைக்கும், நாம் 1 வருஷம் பண்ணாலே கிடைக்கும். அவனுக்கு ஏன் கிடைத்ததுன்னு கேட்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனுக்கே கிடைச்சதே எனக்கே கிடைக்கக்கூடாது, நான் போல கேட்கலே தபஸுங்கிற பேரே நான் சொல்லலை, அதனால் கிடைக்கலையா இருக்கும். கல்பாந்தே காலசிருஷ்டேன யோந்தேன தமசாவிரதம் அபிவ்யனம் ஜெகதிதம் ஸ்வயஞ்சோதிஹி ஸ்வரோச்சிஷா, இதோ கேட்கிறேன், என்னிடத்தில் உமக்கு பிரீத்தி இருக்கும் நான் பிரமனே, நான் கேட்டதெல்லாம் கொடும்,
யதி தாஸ்யஸ் அபிமதானு வரான்மே வரதோத்தம பூதேபியஹ த்வத் விசிஷ்டேபியஹ மிருத்யுர் பாம்பூன் மம பிரபோ. ஒவ்வொன்றா சொல்கிறான். ஆகாசத்தில் எனக்கு மரணம் கூடாது, கொடுத்தேன். பூமியில் மரணம் கூடாது, வாங்கிக்கோ. உள்ள மரணம் கூடாது, வெளியில் மரணம் கூடாது. பகலில் மரணம் கூடாது, ராத்திரியில் மரணம் கூடாது. இல்லை, தந்தேன் தந்தேன் தந்தேன். நடுங்கிறார் பிரம்மா. எல்லாத்தையும் வாங்கினுட்டான். மரணமே கூடாதுங்கிறத விட்டுவிட்டு எல்லாத்தையும் கொடுத்தான். ஏன்னா அது நேரம் கேட்டால் அவர் தரமாட்டார். அதனால் இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. மூச்சே போடும்போல் இருக்கு. கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னான், உன்னால் படைக்கப்பட்ட எத்தாலும் எனக்கு மரணம் கூடாது. நிம்மதியாக மூச்சு விட்டார் பிரம்மா. நல்ல வேளை என்ன படைச்சவன் இருக்கானோ இல்லையா. என்னால் படைக்கப்பட்டது தானே அழிக்கக்கூடாது. நீர் என்னையே படைத்தவர் பார்த்துன்னு போகிறார். பூதேபியா தத் விசிஷ்டேபியா, உன்னால் படைக்கப்பட்டது அழிக்கக்கூடாது. வாங்கினுட்டான். நாந்தர் பகிஹி திவா நக்தம் அன்யஸ்நாததி சாயுதைஹி ந பூமௌ நாம்பரே மிருத்யு ந நரைன்ன மிருகைரபி. உள்ளே இல்லை, வெளியில் இல்லை, எங்கேயும் இல்லை. பெற்றாகிவிட்டது. ஹிரண்யகசிபு நாட்டை ஆளத் தொடங்கினார். எங்கும் அட்டகாசம், எங்கேயும் அந்நியாயம், எந்த தர்ம காரியத்தையும் நடத்த விடவில்லை. ஏவம் லப்தவரோ தைத்யா விப்ரவத் பமயம் பபுகுத் பகவத் தகரோ துவேஷம் பிராதுர் வதமனுஸ்மரன். பிராதாவை கொன்னவன் நினைச்சு நினைச்சு மருகி என்னென்ன அந்நியாயமோ பண்ண ஆரம்பித்தான். இப்படிப்பட்டவனுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்க ஆரம்பித்தார்கள். அதிலும் பிரஹ்லாதன் அவதரித்தது சொல்கிறார். ஏன் பிரஹ்லாதன் பிறந்தான்? அவரிடத்தில் இவர் எப்படி அபச்சாரப்பட்டார்? இவன் படுறபாடு தேங்காமல் தேவர்களெல்லாம் பகவானிடத்தில் போய் ஹிரண்யகசிபு அழித்து ரட்சித்து கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறார். கவலை வேண்டாம், நாமே பிறப்போம். இவன் பகவத் பக்தனிடத்தில் அபச்சாரப்பட போகிறான். அந்த அபச்சாரத்தை கண்டு தாங்காமல் நான் அழிப்பேன், கவலைப்படாதீங்கோ போங்கோன்னு பெருமான் சொல்லுகிறார். தேஷாம் ஆவிரபூத் வாணி அரூபா மேகனிஸ்வனா சன்னாதயந்தி ககுபா சாதுனாம் அபயங்கரி மா பைஷ்ட விபுதசிரேஷ்டாக சர்வேஷாம் பத்ரமஸ்துவா மத் தரிசனம் ஹி பூதானாம் சர்வஸ்ரேயோபபத்தையே. என்னுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைத்து விட்டதா? எல்லா ஸ்ரேயஸும் ஏற்படும், கவலைப்படாதீங்க. பெருமானை தரிசித்தால் பித்யதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு உபனிஷத்து சொல்கிறது. அவரை பார்த்தாலே நம்ம பாபங்கள் தொலையும், ரஜோகுண தமோகுணம் குறையும், சத்தகுணம் வளரும், மோட்சத்தில் போகிறதுல ஆசை வந்துடும். நேர தேவர்கள் அந்த பெருமானையை சேவிச்சிருக்காளே. கவலை வேண்டாம், உங்கள் ஆபத்தை போக்குகிறேன். யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மைச்ச வித்வேஷா சவா ஆசு வினஷ்யதி. யாருத்தன் என்னிடத்திலோ, தேவதைகளிடத்திலோ, வேதத்திலோ, பிராமணர்களிடத்திலோ அல்லது பசுமாடுகளிடத்திலோ யார் அபச்சாரப்பட்டாலும் அவன் சட்டென்று உடனே அழிவை தேடுகிறான்னு பொருள். இவன் பண்ணிவிட்டான். எம் பக்தன் நிர்வைராய சாந்தாய பிரசாந்தாய சசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய் யதா துருஹேது ஹனிஷேபி வரோர்ஜிதம். எவ்வளவு வரத்த ஹிரண்யகசிபு வாங்கி வச்சிருந்தாலும் என் பக்தனிடத்தில் அவன் அபச்சாரப்பட்டானால் அழிந்தே தீருவான். இது நடக்க போகிறது, தைரியமாக போங்கோள்னு பெருமாள் அனுப்பிச்சு வச்சார். அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளை பிறந்தான் பிரஹ்லாதன். தஸ்ய தைத்தியபதே புத்திராக சத்வாரா பரமாத்புதாக பிரஹ்லாதாபூன் பிரஹ்லாதோபூன் மகான் தேஷாம் குணை மகத் உபாசகா. பல பிள்ளைகள் பிறந்தார்கள். அல்ல, நல்ல குணவானா பிரஹ்லாதன் பிறந்தான். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் விளையாட்டிலே அவனுக்கு புத்தி இல்லை. எப்போதும் ஹரிநாமத்தை சுருண்டே இருக்கான். நாராயண நாராயணன் நாமம் சொல்கிறான். குருக்களை ரொம்ப மதிக்கிறான். எல்லாரையும் சமமாக பார்க்குறான். அசுரனாக பிறந்துட்டுமே நமக்கு எப்படி பக்தி கிடைக்கும்? நாம் பிறந்ததுக்கு தகுந்த மாதிரி மோசமானவனாகத்தானே இருக்கணும்லாம் அவனுக்கு எண்ணமே இல்லை. அவன் பிறந்தது அசுர பிள்ளையாக இருந்தாலும் அவன் மனதளவில் தேவனை காட்டிலும் விஞ்சினவனாக இருந்திருக்கான். வாசுதேவே பகவதி எஸ் நைசர்கிகீ ரதிகி. இன்ன காரணத்தினால் அவனுக்கு பக்தின்னு இல்லை, காரணமே இல்லாமல் இயற்கையாகவே ஏற்பட்ட பக்தி. நெஸ்த கிரீடனகோபாலஹா, அவன் என்றைக்கும் பந்து அதெல்லாம் வச்சுன்னு விளையாடினதே கிடையாது. நெஸ்த கிரீடனகா, விளையாட்டு பொருளே இல்லை. எல்லாம் பகவன் நாமத்தை சொன்னால் விளையாட்டு பொருளை வச்சுன்னு விளையாடினா குழந்தைகள் என்ன ஆனந்தப்படுமோ, அந்த ஆனந்தம் கேசவான்னு சொன்னால் கிடச்சிடுமோ, வா செல்லார் விளையாடுவா, சடுகுடு ஆடுறான்னு வச்சுங்க. ஆடினா என்ன ஆனந்தமோ அவன் மாதவான்னு சொன்னால் அந்த ஆனந்தப்பட்டு விடுறான். இன்னொருத்தன் ஏதோ பந்த வச்சுன்னு விளையாடினா என்ன ஆனந்தமோ அவன் கேசவான்னு சொன்னால் கிடச்சிடுது. சக்கரபொங்கல் சாப்பிட்டா என்ன ஆனந்தமோ அது ரிஷிகேஷான்னு சொன்னால் அவன் கிடச்சிடுது. பூவை பைங்கிளிகள் பந்து தூதை பூம் பொட்டில் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவியெழும்னு ஆழ்வார் பாட்டு. பக்தர்களாக இருந்தால்
கிளியை வச்சுன்னு விளையாடுறது, பல்லாங்குழி வச்சுன்னு விளையாடுறது, பந்து வச்சுன்னு விளையாடுறது, இதெல்லாம் பண்ணதே இல்லையா? ஏன் இதெல்லாத்தையும் வச்சு விளையாடினா என்ன சந்தோஷம் வருமோ அதை பகவன் நாமத்தை சொல்லியே அந்த சந்தோஷத்தை பெற்றுவிடுகிறான். கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீஷிருதம் ஈதிருஷம். அவன் ஏதோ ஒரு பெரிய கிரகம் பிடிச்சுட்டு இருக்கு சுவாமி. எதுவாக இருக்கும், ராகு கேதுவாக இருக்குமோ, சாயா கிரகமாக இருக்குமா, இல்லை சூரியன் பிடிச்சுட்டு போகிறா, இல்லை சுவாமி சனீஸ்வரன் ரொம்ப மெதுவாக போகிற சனி பகவான் தான் பிடிச்சுட்டு இருக்கணும், 30 வருஷம் நகரமாட்டார், அதெல்லாம் இல்லை. இவரை 10வது கிரகம் பிடிச்சுட்டு இருக்கு, மொத்தம் 9 கிரகம் தானே உண்டு, 10வது கிரகம் பிடிச்சுன்னு கொடுத்து, 10வது கிரகத்தை சம்ஸ்கிருதத்தில் ஜாமாதா தசமோ கிரகான்னு சொல்லுவா. மாப்பிள்ளை தான் 10வது கிரகம், 9 படுத்துகிற பாடு போகாதுன்னு இவர் வேற வந்து படுத்துறாரு இல்லையா, அதனால் 10வது கிரகம் ஜாமாதானால். இங்கே ஜாமாதா வேற யாரும் இல்லை, ஸ்ரீரங்கத்து நம்பெருமாளுக்கு அழகிய மணவாள பெருமாள்னு பேர், அவர் தான் ஜாமாதா. எல்லாருக்குமே மாப்பிள்ளை பெருமாள், திருக்கண்ணபுரம் சபரி பெருமாள் சேவிச்சிருப்பீர். அவர் மாசி மகத்துக்கு தீர்த்தவாரிக்கு திருமலராயன் பட்டணத்துக்கு போவார், அங்கே இருக்கிற மொத்த செம்படவர்களுக்கு அவர் தான் மாப்பிள்ளை, அவர்கள் வீட்டு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டாராம். அதனால் மாப்பிள்ளை சாமி வந்தார், மாப்பிள்ளை சாமி வந்தாலும் சப்பரமெல்லாம் கட்டி கருட வாகனத்தை ஏழை பண்ணி ஓஹோன்னு கொண்டாடுவா. அதனால் பகவானை 10வது கிரகம்னு வச்சுங்க, அந்த கிரகம் பிடிச்சி கொடுத்தோம். மற்ற 9 கிரகம் பிடிச்சிருந்தா நகத்துறதுக்கு வழி பார்க்கணும், இந்த கிரகம் பிடிச்சிக்குமா பிடிச்சிக்குமான்னு பக்தர்கள்லாம் எதிர்பார்த்து காத்துட்டுருக்கான். இந்த கிரகத்தை போக்க வேண்டாம், நாம் எப்போ இந்த கிரகத்தின தலையை கொடுப்போன்னு பார்த்துட்டுருப்பாளம். அது பிடிச்சிருந்தா போகிறாதா? உற்ற நன்னோ இது தேறினோன்னு ஆழ்வாருடைய பாட்டு, நல்ல நோய் வந்திருக்கு, இந்த நோயை நான் போக்கிக்கிறதாவே இல்லைன்னார். அந்த நோய் பக்தியிலே பிடித்த பித்து, அதுதான் நோய். பைத்தியம் முடிச்சிருந்தா வைத்தியர்கிட்ட போகணும், பக்தியால் பைத்தியம் முடிச்சிருந்தா போகமாட்டாரே. இந்த நோய் வருமா வருமானு தானே காத்துட்டுருக்கான். அப்படித்தான் பிரஹ்லாதன் வளர்ந்தான். ஆசீனா பரியட்டன்னு அஷ்ணன்னு சயானா பிரபிபன் புருவன்னு நானுசந்தத்தை ஏதானி கோவிந்த பரிரம்பிதா. உட்காந்தா மாதவாங்கிறான், தூங்கி விழுந்தா கேசவாங்கிறான், சாப்பிட்டா கோவிந்தாங்கிறான். நினைப்புலெல்லாம் அதுதான், கனவெல்லாம் அதுதான். குவச்சித் ருததி வைகுண்ட சித்தா சபலச்சேத்தனா, குவச்சித் ஹசதி தச்சித்தா கிளாத உத்காயதி குவச்சித்து நததி குவச்சித் உத்கண்டா. நடந்துட்டே இருக்கிறோம், திடீர்னு கூத்தாடுறான், திடீர்னு உருண்டு உருண்டு போகிறான், அழறத்துக்கு ஆரம்பிக்கிறான், ஹ ஹஹான்னு சிரிக்கிறான். பார்த்தா என்னமோ உண்மத்தன் பண்ணுறாப்பில் இருக்குது அவனுக்கு பைத்தியம். ஆமாம் பிடிச்சிருக்கு. ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்லச்சே, பேயரே எனக்கு யாவரும் யாதுமோர் பேயனே எவர்க்கும் இது பேசி என் ஆயனே அரங்காயன் அழைக்கின்றேன். எல்லாரும் என்னை பார்த்து என்ன பைத்தியமாட்டம் பேயாட்டம் இருக்கேங்கிறா. உண்மையில் எனக்கு தான் அவளை பார்த்தா பேயாட்டம் இருக்குது. கைதிகள்லாம் இருக்கா பாருங்கள் சிறைச்சாலைக்குள்ளே, நாம் உள்ளே இருக்கிற அவளை பார்த்தா கம்பிக்கு பின்னாடி இருக்கிறோம் கைதின்னு தோணும். அவன் நம்மளை பார்த்தாலும் அப்படி தான் தோணும், நம்மளும் கம்பிக்கு பின்னாடி தானே இருப்போம். அவன் நம்மளை பார்த்து இவர் தானே கைதி ஆட்டம் இருக்கான்னு அவன் நினச்சிப்பான், இல்லையே உள்ளே இருக்கிற கைதின்னு நம்ம நினச்சிப்போம். அதை போல் லோகத்திலே இந்த சிற்றின்பத்திலே யார் உழன்றிருக்கானோ அவனை பக்தன் பார்த்து இவன் என்ன பைத்தியமாட்டம் இருக்கான்னு அவன் சொல்லுவான். ஆனால் இந்த சிற்றின்பத்தில் இருக்கிறவன் பேரின்பத்தில் இருக்கிறவனை பார்த்து இவன் என்ன பைத்தியம், உலகத்திலேயே இவருக்கு சம்பந்தமே இல்லை போல் இருக்கே, இவர் பாட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு இவனும் சொல்லிட்டுருப்பான். அப்படித்தான் பிரஹ்லாதன் யாரை பார்த்தாலும் பைத்தியம்னு அவனுக்கு தோன்றது, அவனை பார்த்தா பைத்தியம்னு மற்ற பேருக்கு தோன்றது. கொச்சித்து கொச்சித் உத்புல கஸ்தூஷ்ணி மாஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வதா தஸ்மின் மகாபாகவதே மகாபாகே மகாத்மனி ஹிரண்யகசிபு ராஜன்னு அகரோத் அகமாத்மஜே. தன் வயிற்றில் பிறந்த பிள்ளைன்னானு பார்த்துருக்கணும், இல்லை அவன் பரம பக்தன்னானு பார்த்துருக்கணும், அவன் சொன்ன நாராயண நாமத்தினுடைய சிறப்பானு புரிஞ்சு அவங்கிட்ட அபச்சாரப்படாத இருந்திருக்கிற ஹிரண்யகசிபு. ஆனால் எல்லா அபச்சாரத்தை பட்டான், அது கண்டு பொறுக்க மாட்டாமல் தான் பகவான் நரசிம்மராக திருவதாரம் பண்ணினார். மேலும் கதை கூறுகிறார், பௌரோஹித்யாய பகவான் விருதக்காவ்யா கிலாசுரைகி சண்டாமர்க்கௌ சுதௌ தஸ்ய தைத்யராஜ கிருஹாந்திகே. ரெண்டு ஆச்சாரியர்களை தம் பிள்ளைக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக நியமித்தான், சண்டாமர்க்கர்கள் ரெண்டு பேர். அவர்களும் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறா, ஓம் ஹிரண்யாய நமஹா ஹிரண்யாய நமஹா சொல்லு சொல்லுன்னா இந்த பிள்ளை எதிரொலிக்கிற மாதிரி நாராயணாய நமஹாங்கிறா. நம்ம தான் தப்பாக சொன்னோமா, இவன் தான் மாற்றி சொல்கிறானா, ஒழுங்காக சொல்லு ஹிரண்யாய நமஹான்னா நாராயணாய நமஹாங்கிறான். இவருக்கே சந்தேகம் வந்துடுது, நம்மளே ஒருவேளை நாராயணாய நமஹா சொல்லுன்ருக்கோமோ அதனால தான் பிள்ளைத்த சொல்கிறானோ, இதெல்லாம் சொல்லாதே உன் உயிருக்கு ஆபத்து என் உயிருக்கு ஆபத்து சொல்கிறத சொல்லுன்னா பிள்ளை கேட்குறதா இல்லை. ந சாது மனசா மேனே ஸ்வபரா சத்கிரஹாஸ்ரயம் ஏகதா சுரராட் புத்திரன் அங்கம் ஆரோப்பிய பாண்டவ. பாண்டவன்னு சுக்காச்சாரியர் கூப்பிட்டது பரீட்சித்த, பாண்டு குலத்தில் பிறந்தவன் இல்லையா. ஒரு நாள் ஹிரண்யகசிபு தன் மகன் பிரஹ்லாதனை ஆசையாக மடியில் உட்காந்து வச்சுருந்தான்.
தினப்படி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரையே என்ன கற்றுக் கொடுத்தா? நம்ம கேட்கணும் அப்பப்போ, பிள்ளைகள் போயிட்டு வரும், அதுவும் இப்போ ரெண்டு வருஷமாக போயிட்டு வந்தான்னா போகவே இல்லை வரவே இல்லையே, இருக்கிற இடத்துலையே பார்த்துண்டு அவன் படித்தானா நம்ம படித்தமானே தெரியல. அப்படி தான் வாழ்க்கை ரெண்டு வருஷமாக ஓடி இருக்கு. இப்போ திறந்துட்டோம்னு சொல்கிறார்கள், திறந்திருக்க வேண்டும், அவ்வளோதான் கேட்டுக்க முடியும். கோவிலாக இருந்தால் அதுதான், வித்யாஸ்தலங்கிற பள்ளிக்கூடம் கோவில், பெருமாளை சேவிக்கிற இடம் கோவில், இந்த கோவிலும் கஷ்டமாக தான் இருக்குது, அப்பப்போ போக முடியல, இது ஒரே அடியாக போகவே முடியல. பிள்ளைகள் போயிட்டு வந்தால் என்ன படித்தான்னு கேட்கணும். கேட்டுவிட்டான், இரண்டு கசிப்பு கூட விதிவிலக்கு இல்லை. எடுத்து தன் மகனை உட்காத்துச்சுன்னு கேட்க மெதுவாக அவன் பதில் சொல்லுகிறான், நான் கற்றுன்னு வந்தது 9 வித பக்தி எங்கள் ஆச்சாரியன் கற்றுக் கொடுத்தார். தூக்கி வாரி போட்டது உனக்கு, இதெல்லாம் நம்ம கத்தே கொடுக்க சொல்லலையே, ஏன் கொடுத்தார்கள்? ஓ, நம்மக்கிட்ட 9 பக்தி பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருப்பான் போல் இருக்குன்னு ஒரு சமாதானப்படுத்தினான். பிள்ளாய் சொல்லு, என்ன நீ கற்றுன்னு வந்தே? சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம், இதிபும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்டேன் நவலக்ஷணா. 9 வித பக்தி எங்கள் குரு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார். சிரவணம், பகவானை பற்றி நன்னா கேட்க வேண்டும். கீர்த்தனம், வாயார பாட வேண்டும். விஷ்ணோகோ ஸ்மரணம், நினைவில் மாற்றி எண்ணம் இல்லாமல் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். பாத சேவனம், அவன் திருவடிகளுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அர்ச்சனம், நல்ல புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ண வேண்டும். வந்தனம், விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும். தாஸ்யம், நாம பகவானுக்கு தொண்டன், அடிமை, தாசன், அவர் சுவாமி, சகல பிரபஞ்சத்துக்கும் அவர் சுவாமி, நான் அவருக்கு தாசன் என்கிற எண்ணத்தோடு கைங்கரம் பண்ணும். சக்கியம், எப்போது நட்பு பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி பகவானிடத்தில் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இதைத்தான் 9 வித பக்தின்னு கத்துன்றேன். கிரியதே பகவத்யத்வா தன்மன்யே தீதம் உத்தமம் குருபுத்திரம் உபாச்சேதம் ருஷா பிரஸ்புரிதாதரா. இதை கேட்ட உடனே அவனுக்கு கட்டகட்டான்னு பல்ல கடிக்கிறான், கொதட்டை கடிச்சிக்கிறான், ரத்தம் தெரிக்கிறது, புருகுட்டி அவனுடைய புருவத்தை எல்லாத்தையும் நெரிக்கிறான். என்ன கத்துன்னு வந்திருக்கே, என்ன சொல்லி கொடுத்தார்கள், கூப்பிடுவாதியார் என்ன? அவர் ஏன் வரார்? அவர் அந்த பக்கமே வரல. கடைசி வாய்ப்பு தரேன், ஒழுங்காக கூட்டின்னு போய் ஹிரண்யாயனமகான்னு சொல்லி கொடுத்து கூண்டு வரணும். இனிமேல் அவன் நல்லதே தான் பேசினா உங்கள் உயிருக்கு ஆபத்து சொல்லி கடைசி வாப்புன்னு போனார். மதிர்ன கிருஷ்ணே பரதா ஸ்வதோவா மிதோபிபத்யேத கிரகவிரதானாம் ஆஹாமருஷர் உழாவிஷ்டா கஷி கஷாயி பூதலோச்சனா வத்தியதாம் ஆஸ்வயம் வத்தியோ நிஸ்ஸாரயத நைருதாக. இந்த பிள்ளை இப்படியே பேசிட்டு இருந்தானால் இவனை உயிரோடு விட்டு வைக்க முடியாது, என்னென்ன ஆபத்துண்டோ கொடுத்து பிள்ளைய கொனுடணும். அவன் யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி பிள்ளை இருந்து நம்மளையே விரோதிக்கிறதை விட இவனை அழித்தே விடலாம்னு தோணி ஆனை காலில் வச்சு இடற சொல்கிறான். யானை அவன் ஒன்றும் பண்ணல, மலையிலேருந்து பிடிச்சி உருட்டி விடுறான், மலை ஒன்றும் பண்ணல, கடலுக்குள்ளே போட்டு அழுத்த சொல்கிறான், கடல் ஜலம் ஒன்றும் பண்ணல, காளவாய் நெருப்பு காளவாயில் போட்டு வாட்ட சொல்கிறான், ஒன்றும் பண்ணல, விஷத்தை கொடுக்க சொல்கிறான், அதுவும் ஒன்றும் பண்ணல. அந்தந்த இடத்துல அவனால் கைவிடப்பட்ட பிரகலாதன், துன்புறுத்தப்பட்ட பிரகலாதனை பகவான் வந்து ரட்சிக்கிறார். ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகரல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம்னு பிள்ளை லோகாச்சாரியன் ஒரு ஆச்சாரியர் 1205 அவதரித்தார். ஏன் அவரை பற்றி இப்படி விளக்கமாக சொல்கிறேன்னால், அவர் இருக்கவே இன்றைக்கி ஸ்ரீரங்கத்து பெருமாள் நம்ம சேவிக்கிறோம், இல்லைன்னா பெரிய படையெடுப்பு வந்தது. அந்த படையெடுப்பு 1311 வந்தது. நான் சொன்னது 1205 பிறந்தவரை பற்றி. அவர் கிட்டத்தட்ட 120 வாழ்ந்தார். 1311 ஒரு படையெடுப்பு வந்தது. நம்பெருமாள் தாயார் ஊரை விட்டு சற்று வெளியில் போயிட்டு படையெடுப்பு பயம் குறைஞ்சவுடனே திரும்பி வந்துட்டார். ஆனால் அப்படியே அந்த பயம் போல. 1323 மறுபடியும் ஒரு படையெடுப்பு வந்தது. என்ன சுவாமி திடீர்னு சரித்திர பாடம் எடுக்கிறீன்னு நினச்சிக்க வேண்டாம், தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாற்றை நம்ம தெரிஞ்சால்தான் என்ன நடக்கிறதுன்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே. 1311 நடந்தது. அப்புறம் 1323 நம்பெருமாளையும் ஸ்ரீரங்கநாச்சியாரையும் மூடு பல்லக்கில் வச்சு இந்த சுவாமி தெற்கு நோக்கி எழுந்துள்ள பண்டு வந்து ஓடினார். 5 பேர் ஸ்ரீபாதம் தாங்கிறதுக்கு, தோளை தூக்கிறதுக்கு 4 பேர், வெறும் மூடு பல்லக்கில் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு நாள் இன்றைக்கி அவர் புறப்பாடாகனாலும் 150 வரணும். அப்படி இருக்கிறச்சே ஒத்துருமே இல்லை, ஒரு கோலாகலம் இல்லை. சின்ன மூடு பல்லக்கில் மொத்த சொத்தையும் கோவிலில் விட்டுட்டு பெருமாள் தெற்கு நோக்கி வந்தார். கொடிக்குளம்னு ஒரு இடம் நீங்கள் கேள்விப்படலாம், அன்றைக்கி ஜோதிஷ்குடின்னு பேர். ஆனமலை உங்களுக்கு தெரியும், மதுரைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி திருமோகூர் பக்கம் தாண்டுறோம், ஒத்தக்கடை தாண்டுவோம், இந்த பக்கம் நரசிம்ம பெருமாள் சன்னதி, அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் தான் இந்த கொடிக்குளம். அதனுடைய அந்த பக்கம் ஏறி இறங்கினா திருமாலின் சோழமலை, கள்ளழகர் மலை வரும். இந்த பக்கமாக இருந்தால் மதுரைப்பட்டினத்துக்கு போயிடலாம். அங்கே ஒரு சின்ன குகை,
அந்த குகைக்குள்ள நம்பெருமாளை வச்சு பாதுகாத்து உட்காந்தாரோ. இது எத்தனை ஆண்டு இருப்பார்? ஒரே வியாதி பயம் வந்து 2 வருஷத்துக்குள்ள அவருக்கு உயிர் படுது. அதுக்கப்புறம் பெருமாள் அங்கிருந்து கள்ளர் பயத்தால் கிளம்பி போய் தெற்க வந்து கேரளத்துக்குள்ளே போய் திருக்கணாம்பிங்கிற இடத்துக்கு போய், கர்நாடகத்திலிருந்து மேலக்கோட்டை பக்கம் போய் திருமலை திருப்பதிக்கு போய், இன்றைக்கி இருக்கிற திருப்பதி தேவஸ்தானத்துக்குள்ளே ஸ்ரீரங்கத்து நம்பெருமாள் பல வருஷங்கள் இருந்திருக்கார். மொத்தம் 48 வருஷம் ஒரு ஊரை விட்டு வெளியில் போனார். அதில் பல்லாண்டுகள் திருமலையிலேயே இருந்தார். அதனால தான் ரங்க மண்டபம்னு பேர். அதெல்லாம் எங்கே போகிறது, எங்கே சேவிக்கிறது? உள்ளே போனால் அப்படியே கண்ணை கட்டின மாதிரி நேராக போவோம். கூண்டு குண்டாக வச்சுருக்கா, அடுத்த கூண்டுக்கு போ, அடுத்த கூண்டுக்கு போ, அடுத்த கூண்டுக்கு போ, நேராக பெருமாள் முன்னாடி நெல், ஒரே கூண்டு வேணுன்னா கூண்டு போடுவர், அவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு நம்மளை விட்டு விடுறா. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி அங்கே என்ன இருக்குது, பங்காறு வாக்கிலி எங்கே இருக்குது, இந்த பக்கம் போனால் எங்கள் பூலபாவி எங்கே இருக்குது, ரங்கபாவி எங்கே இருக்குது, ரங்கமண்டபம் எங்கே இருக்குது, ஒவ்வொன்றும் சரித்திர முக்கியத்துவம் பெற்றது. ஏன் திருமலை திருப்பதியில் கோவிந்த மண்டபம்னு பேர் வைக்காமல் ஏன் ரங்கமண்டபம்னு வச்சுருக்கா? அங்கே தான் அவர் இருந்தார். அந்த கோயிலுக்குள்ளேயே இந்த பெருமாள் இருந்திருக்கிறார். அப்புறம் செஞ்சிக்கோட்டைக்கு வந்தார். கோபண்ணராயன்னு ஒருத்தந்தான் பெரிய சண்டை போட்டு மொத்த படையெடுத்தையும் தகர்த்து செஞ்சிக்கோட்டையிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு திரும்ப கொண்டு எழுந்தருள பண்ணான். 1323 வெளியில் போனார். 1371 தான் திரும்பி வந்தார். 48 வருஷம் ஒரு ஆராதனை பூஜை ஒன்றும் கிடையாது, யாருமே இல்லை. கோவிலில் 12,000 பேர் வைணவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டனர். இது இத்தனை கதையும் என்றோ நடந்ததுன்னு வச்சுக்கோ. ஏன் சொன்னேன் பிள்ளலோகாச்சாரியர்னு சொன்னேன்னு இல்லையோ, அவருக்கு என்ன சுவாமி தைரியம், தன்னை தள்ளாத வயசுலே எப்படி பெருமாளை தூக்கின்னு போயிட்டார்னால், அவர் எழுதி வச்சார், ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரட்சகர் அல்லர், பகவானை தவிர எவனும் ரட்சிக்க போகிறதில்லை, எங்கே கண்டீர்னால் பெத்தவன் ரட்சிக்கலை, பிரகலாதனை அப்பா ரட்சிக்கலை, அண்ணன் ரட்சிக்கலை, தம்பி விபீஷணனை ராவணன் ரட்சிக்கலை, அம்மா ரட்சிக்கலை, பெத்த பிள்ள பரதனுக்கு கைகை நல்லது பண்ணதா சரித்திரம் இல்லை, கணவன் ரட்சிக்கலை, 5 பேர் இவ்வளோ பெரிய வீரர்கள் வேடிக்கை பார்த்துட்டுருக்கான், திரௌபதி புடவை இழுக்கிறா என்ன பண்ணா, கணவன் ரட்சிக்கலை, ஒத்தரும் ரட்சிக்க மாட்டார்கள். இந்த ஒவ்வொரு இடத்துல கைவிட்ட போதும் பகவான் தானே வந்து ரட்சித்தார். 5 பேரால் கைவிடப்பட்ட திரௌபதியை கண்ணன் ரட்சித்தார். ஏக கூட பிறந்தவன் அண்ணனே ராவணனே கொல்ல பார்த்தான் விபீஷணனே, ராமன் தான் ரட்சிக்கிறார். இங்கே அதே போல் பெத்த புள்ள அவனை கொல்றதுக்காக இத்தனை ஏற்பாடு பண்ணுறான், அதே பகவான் தான் ரட்சித்து கொடுத்தார். ஆனால் அந்த பக்தனுடைய எண்ணம் பார்க்க வேண்டும், அவனுக்கு விஷம் கொடுக்க கொல்ல பார்க்குறச்சே, இந்த கருநீலமாக இருக்கிற விஷத்தை பார்த்தா என் கண்ணன் திருமேனி வரண மாட்டமே இருக்கே அப்படின்னு பார்க்குறான். ஆனை இடர வந்தால் இப்படி ஒரு யானைக்குத்தானே ஒரு ஓட்டமாக ஓடி வந்தார், கஜேந்திர வரதனாக வந்தாரேன்னு பார்க்குறான். கடலில் போட்டு அழுத்த பார்த்தால் இது இப்படியே அழுத்தினா நடுவில் போயிடலாம், நடுக்கடலில் படுத்துட்டுருப்பார்ல, அவர் கடலில் தானே படுத்துட்டுருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அப்போ நடுவில் படுத்துட்டுருப்பாருங்கிறான். மலையில் பிடிச்சி தள்ளிவிட்டால் மலையாட்டம் திருடவிரதன் என் சுவாமி, மலை எப்படி அசங்காமல் நிற்குமோ அதை போல தான் இது, இதை போல் எத்தனை மலைகளில் சப்தகிரிக்கு மேலே பெருமாள் இருப்பார் என்று நினைத்து கொள்கிறான். ஒவ்வொன்றையும் பகவதீயமாகவே நினைக்க, அவன் சம்பந்தத்தோடு நினைக்க நினைக்க ஒரு ஆபத்து இவனை தொடர்தாவே இல்லை. அத்தனை இடத்துலையும் பகவானாலே ரட்சிக்கப்பட்டான். அதனால் ஈஸ்வரன் ஒரு நாள் ரட்சிக்காமல் விடமாட்டார். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் புரிந்ததா? மேற்கொண்டு பார்ப்போம். இப்படி ஒவ்வொன்றா அவன் முயற்சி பண்ண எதிலிருந்தும் பிரகலாதன் தப்பிச்சுட்டான். அதுலேயும் ஹிரண்யகசிபு நினச்சது, சரி ஏன் என் பிள்ளைய ஒத்தரும் தொடமாட்டேங்கிறா, ஏன் யாராலையும் கொல்ல முடியலேன்னு யோசிச்சு பார்த்தேன், புரிஞ்சு போச்சு, எங்கிட்ட நெருங்கிறதுக்கு ஒத்தருக்கும் தைரியம் கிடையாது இல்லையா, இந்திரனோ குபேரனோ யமதர்மராஜனோ எங்கிட்ட வரமாட்டான், எம் பிள்ளைங்கிறதுனால இவனையும் தொடலை போல் இருக்குன்னு அவனுக்கு இருக்கிற பெருமையும் தந்தலையிலே வச்சுனுட்டான். இவனால் இல்லை, அவனுக்கு இருக்கிற பக்தினால் அவன் காப்பாற்றப்பட்டான். ஆனால் இவன் நினைக்கிறது என்னை யாரும் தொட முடியாது, அதனால் என் பிள்ளையும் தொடலை போல் இருக்கு, சரி சரி ஆச்சாரியர்களே போய் நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து கூட்டின்னு வாங்கோ. அவள் திரும்பி போனால் ஏற்கனவேவாவது இவன் நாராயணாயன மகான்னு சொன்னால் இந்த தரம் 8 அடி 16 அடி எடுத்து பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் உட்காந்து வச்சுட்டு நான் மட்டும் சொன்னால் போகாது நீங்களும் சொல்லுங்கன்னுட்டான். அவருக்கு குரல் அதிகமாக போச்சு, ஏற்கனவேயான ஒரு பிள்ளை சொல்லிருந்தது இப்போ எல்லா பிள்ளையும் சொல்கிறது, இவனை என்ன பண்ணுறது தெரியலையேன்னு கொண்டு வந்து தகப்பனார் இடத்துல ஒப்படைச்சிட்டான். அவர் கேட்கிறார், யாரோ உன் உள்ளத்துக்குள்ளே உட்காந்து என்னை எதிர்த்து பேசுன்னு தூண்டுவதாக தெரிகிறது, அவன் யாருன்னு எனக்கு அடையாளம் காட்டுடு, நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். பிள்ளை சிரித்து கொண்டே சொன்னான், அப்படியெல்லாம் உனக்குள்ள ஒருத்தர் எனக்குள்ள ஒருத்தர்லாம் ஒருத்தரும் கிடையாது, எல்லாருக்குள்ள ஒருத்தர் தான் ஒத்துன்றிருக்கார், எனக்கு ஒரு சாஸ்தா உனக்கு ஒரு சாஸ்தாவா, சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய, ஆருக்காக இருந்தாலும் சாஸ்தா விஷ்ணு ஒத்தர் தான், யார் ஒருத்தர் எனக்குள்ளே உட்காண்டிருக்காரோ உனக்குள்ளே அவர் தான் உட்காண்டிருக்கார், என்னை இனிமேல் இந்த பாடசாலைக்கு அனுப்பாதே,
ஏன்னு கேட்டான். முதல்ல நேத்துக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை இன்றைக்கி சொல்லி கொடுக்குறான். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவா. சந்தை சொல்ல ஆரம்பித்தா 15 நாள் ஒரு பக்கம் சந்தை சொல்ல மாட்டாளா? அப்போவே நமக்கு வரமாட்டேங்கிறது மறந்து போய்டுறது. இதுக்குள்ளே நேத்திக்கு பாடத்தை இன்றைக்கி சொல்லக்கூடாதான். அப்படின்னா ஏகசந்தாகிராகின்னு ஒரு பெருமை. ஒரே நாள் சந்தை சொன்ன உடனே வந்துடும். அடுத்த நாள் வேறு பாடம் சொல்லலாம், அடுத்த நாள் வேறு பாடம் சொல்லலாம். மொத்த வேதத்தையும் ஒரே வருஷத்தில் முடிச்சு விடலாம். அப்பேற்பட்ட பிள்ளையாகும். அதனால் என்ன நேத்தி பாடத்தையும் இன்றைக்கி சொல்லித்தரா வேண்டாம் போ அப்படி, அதனால் போகலன்னா அது கூட நான் போவேன் தந்தையே. ஆனால் அங்கே போனால் தேவர்களெல்லாம் நமக்கு விரோதிகள், அசுரர்கள்லாம் நமக்கு நண்பர்கள்னு சொல்லி கொடுக்குறா. எனக்கு நண்பன் விரோதிங்கிற வேறுபாடே மனசில் படமாட்டேங்கிறது. அவன் சொல்கிறது எனக்கு புரியலை. சர்வபூதாத்மகே தாத்த ஜெகந்நாதே ஜெகன்மையே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா. எல்லாருக்குள்ளும் ஒரே பகவான் இருக்கும்போது மித்திரன்னா யார், அமித்திரன்னா யார், நண்பன் ஒத்தன் பகைவன் ஒத்தனா, அந்த வித்தியாசம்லாம் எனக்கு தெரியல. அதனால் எனக்கு இந்த பாடமே பிடிக்கல. இந்த பிள்ளைகிட்ட என்ன பேசலாம்? உனக்குள்ளே ஒருத்தர் இருக்காரே தூண்டுகிறாரே சொல்லுன்னால் அடையாளம் காட்டுவிட்டான். உனக்குள்ளே உட்காண்டு இந்த கேள்வியை கேளுன்னு யார் தூண்டினானோ அவன் தான் எனக்குள்ளேயும் உட்காண்டு இதை சொல்லுன்னு தூண்டிகிட்டு இருக்கான். உன்னையும் அவர் தான் தூண்டினார், என்னையும் அவர் தான் தூண்டினார். இனி பிரயோஜனம் இல்லை, நீ கேள். யார் அந்த உனக்குள்ளே உட்காண்டிருக்கிற விஷ்ணு யார்? அவர்தான் என் உடன் பிறந்தவனான ஹிரண்யாட்சனை கொன்றவன். அடையாளம் காட்டுவாயின்னு ஹிரண்யகசிபு கோபப்பட, இதோ இந்த தூணில் இருக்கிறானா, அவன் கட்டின தூண், அவன் கட்டின அரண்மனை, இந்த தூணில் இருக்கானான்னு கேட்டதுக்கு ஆமாம், தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான். உர்வியாமஸ்தி உதகேஷு ஜாஸ்தி துவையஸ்தி மையஸ்திச்ச. உனக்குள்ளேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கார், தூண்லேயும் இருக்கார், எங்கே இருக்கார், ஆகாசத்தின் இருக்கார், பூமியும் இருக்கிறார். இப்படி சொல்கிறதுக்கு வர்றதுக்கு கர்ப்பஸ்ரீமானா இருக்கணுங்கிறார் சுகர். கர்ப்பத்திலேயே ஸ்ரீ சம்பந்தம் இருக்கணும். கருவிலே திருவுடையவர்கள்னு தமிழில் சொல்லுவார். ஆனால் ஆழ்வார் நம்மளை வச்சிருக்கார், கருவிலே திருவிழாதீர் காலத்தை கழிக்கின்றீரே. கர்ப்பத்தில் கொஞ்சம் பாக்கியம் பண்ணியிருந்தீர்னா இப்படி காலத்தை போக்குவீர்களா? கர்ப்பத்தில் இருக்கிற சேவை, கருவிருத்த குடிநீத்த பின் காம கடும் குழியுள் விழுந்து பூக்கு உழலுருவீர். ஆழ்வாரே சாதிக்கிறார். ஒன்றும் கர்ப்பரங்கத்தில் இருக்கிறோம், கருவிருத்தம் கருவில் விழுந்துடுறோம் இல்லையா, திருவிருத்தம் ஒன்றும் திருவிருத்தத்தை பிடிக்கணும் இல்லை கருவிருத்தத்தை பற்ற வேண்டும். கருவில் இருக்கிற சேவையே ஆழ்வார்கள்லாம் கைகூப்பி பிரார்த்திப்பாளாம். கருவரங்கத்துட்கிடந்தேன் கைதொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயான் திசை. இனிமே நாங்கள் கருவரங்கத்தில் பிறக்கக்கூடாதுன்னா திருவரங்கத்தை பற்றி நான் போகிறோம். கருவரங்கத்திலேருந்தே திருவரங்கநாதரேன்னு சொல்கிற அளவுக்கு பெருமை படைத்த பிள்ளை. எப்படி பிரஹ்லாதனுக்கு மட்டும் அசுர குழந்தைகளுக்குள்ளே இத்தனை நல்ல சிந்தனை வந்தது? அவனும் அசுர பிள்ளை, பாபம் பண்ணவன் தானே அசுரனாக பிறக்க போகிறான். அப்போ நான் அவன் பாவம் பண்ணியிருக்கணும், பண்ணித்தானே அசுர பிறவி. இப்படி பாபத்தினாலே பெற்ற அசுர பிறவி இத்தனை நல்ல குணத்தை எப்படி கொடுத்ததுங்கிற கேள்வி வரும். வாஸ்தவம் பாபத்தினால பிறந்திருக்கலாம், அப்படியே பாப பிறவியை அழிஞ்சு போகணுங்கிற அவசியமே இல்லை. பாவத்தினால பிறந்திருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை கொண்டு பகவானிடத்தில் தைரியமாக பக்தியை வளர்த்துக்கலாம். அந்த வாய்ப்பை அவர் ஒத்துக்கிறார். அனைத்துமே நடக்க வேண்டியது நடந்தே தீரும்ங்கிறத சாஸ்திரம் ஒத்துக்கவே இல்லை. அப்படிலாம் நடக்காது. நாம் நடந்து போயிட்டு இருக்க சட்டுன்னு காலை இடறது, இடனா விழுந்துட்டோம். சுவாமி என்னுடைய கர்மா எந்த ஜென்மத்தில் பண்ணதோ இந்த தேதியில் இந்த இடத்தில் கால் இடறி விழ வேண்டும் என்று என் நெத்தியில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு வா. இப்படி சொன்னால் நம்பவே நம்பாதீங்கோ, அப்படிலாம் எழுதப்படலை. இந்த அளவுக்கு நான் இடறி விடறத எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு வேலை இல்லாதவர் இல்லை பிரம்மம். அவருக்கு வேறு நிறைய வேலை இருக்குது. பக்தியை வளர்க்குறதுக்கு தான் அவர் முயற்சிப்பாரே தவிர, நான் உட்காரச்சே நாற்காலியை தள்ளினேனா, நான் கிழ விழுந்தேனா, எலும்பு உடச்சிட்டேனா, இப்படிலாம் அவர் பண்ணுறதில்லை. நான் தப்பாக காலை வச்சேன்னா விழ வேண்டிதான். நேர திருஷ்டமாக காரணம் இருக்கும். ஒரு தப்பு நடக்கிறதுன்னா அது பக்கத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது இருக்கும். பின்ன எதுக்கு தான் கடவுள்னால், அதிருஷ்டமான வைகுந்தத்தை அடைவதற்கு கருணை புரிவதற்கு இருக்கிறார். இந்த ஜகத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு இருக்கார். தீயவர்கள் நல்லவர்களுக்கு துன்பம் கொடுத்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கிறார். எல்லாரும் மோட்சம் போகணுங்கிற ஆசையோட முயற்சி எடுத்துட்டு இருக்கார். ஜகத்தை சிருஷ்டிப்பதற்கு எடுக்கிறார். இதற்கெல்லாம் தான் பகவான் இருக்கிறாரே தவிர, இன்னமும் சின்ன சின்ன செயல்களுக்கெல்லாம் அவர் இருப்பார். நாம் தாராளமாக பக்தி பண்ணி மேற்கொண்டு நல்லத்தை வளர்த்துக்கலாம். இப்படி வச்சுங்க, கிரகங்களுடைய நிலைமையை வச்சு தானே என் ஜாதகத்தை எழுதுறா. நான் பிறந்த அன்னைக்கு எந்தெந்த கிரகம் எப்போ அப்படி இருக்குதுன்னு பார்த்து எழுதிடுவா. அப்படின்னா அதன்படி தான் வாழ்நாள் முழுக்க நடக்குங்கிறீரா? எந்த ஒரு சின்னதாக இருந்தாலும் அப்படி தான் நடக்கும்னால், அப்படி ஆமாம் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கடவுள் வேண்டாம். அவர் என்ன செய்வார்? அவர் வந்து நான் பிறந்த அன்னைக்கு கிரக நிலைமையெல்லாம் எடுத்து பின்ன எதற்கு அது தேவை, அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு எப்போ இப்படியெல்லாம் மேகமூட்டம் இருக்கோ
எவ்வளவு தூரத்தில் மையம் கொண்டிருக்கோ அதை வச்சுண்டு நாளை பகலில் இவ்வளவு மழை பெய்யும் அப்படின்னு வானிலை அறிக்கை கொடுக்குறாளா? நாம் புரியாமல் அவளை வச்சுட்டே இருப்போம். சுவாமி இவன் சொன்னானோ இல்லையோ, பாரு நாளைக்கு பெய்யவே போகிறது இல்லைன்னு. நாளைக்கு இவன் பெய்யவே பெய்யாதுன்னா கொடை எடுத்துன்னு போவா, நம்பிக்கையோடு போவா. ஏன்னால் அதெல்லாம் பொய் சுவாமி, அதெல்லாம் பண்ணவே மாட்டா, இது நம்ம நினைப்போம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 10 மணிக்கு மேகங்கள் எங்கே இருந்ததோ, 10 மணிக்கு சுழற்சி எங்கே இருந்ததோ அதை வைத்து கொண்டு அவர் எழுதிட்டார். அதுக்கப்புறம் அது மாறாதுன்னு அவர் சொல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் மேகம் மாறாதா, சூரிய சந்திரர்கள் மாறமாட்டாளா, எல்லோரும் மாறுவாளே. மாறினால் அதுக்கு தகுந்த மாதிரி மறுநாள் மழை மாறத்தான் போகிறது. அதே போல் நான் பிறக்கச்சே கிரகங்கள் இப்படி இருந்தது, அதை வச்சுன்னு என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்னு சொல்கிறார். நடுவிலே நான் பெருமான் திருவடியை பற்றி பக்தி பண்ணி சரணம்னு சொல்லி அவர் அருளை பெற்று இந்த நிலைமையை மாற்றிக்கிறதை எந்த கிரகம் தடுக்க முடியும்? அப்படி கிரகத்துக்கு அந்த வலிமை இருக்கும்னால் அதை ஆட்டி படைப்பவன் கடவுளாக இருக்கவே முடியாது. எதுவாக இருந்தாலும் பிரம்மங்கிறவர் தான் மொத்தத்துக்கு அதிபதினால் அவர் விட்ட வழிக்கு எல்லாம் நடந்து தான் ஆகணும். தாராளமாக பிரார்த்திக்கலாம், பண்ணிக்கலாம், மாறவே மாறாதுன்னு நினைக்க வேண்டாம். சாட்சி அசுர பாலகன், அசுரப்பிள்ளை பாபத்தின் வழியாகத்தான் அசுரனாக பிறந்திருக்கணும். ஆனால் பிறந்த இடத்துல இவ்வளவு பரமபக்தனாக இருக்காரு என்னமா? என்னமானா அவன் தம் முயற்சியில் பகவத் அனுகிரகத்தை பெற்றிருக்கிறான், மாறி இருக்கிறது. அதனால் நம்ம மாற்றிக்கவே முடியாது. இது அசுர பாலகர்களுக்கு உறுதி அளிக்கிறான். பிள்ளைகள்லாம் சுற்றி உட்காந்து கேட்குறா, உனக்கு ஏதோ லாபம் இருக்குது, உனக்கு பாக்கியம் இருக்குது, பிறக்கலாதா, நீ உனக்கு நல்லது நடக்கிறது, நாங்கள்லாம் அசுரர்களாக பிறந்துட்டோம், அதோ கதி, வீணாக போக வேண்டிதானே. அவளை கட்டின்னு சொல்கிறான், கவலையே படாதீங்கோ, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிற வழிக்கு வாங்கோ, அதே பகவானை பற்றுங்கோள். அவன் ஆராதிக்கிறது கட்டம் நினச்சிக்க வேண்டாம், அவர் ஆராதிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவல் உருவி பிரிவகையின் நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே. ஸ்வாராதத்துவம்னு சொல்வார்கள், எளிதில் ஆராதிக்கப்படுபவன். அசுர குழந்தைகள் பயந்தது, கட்டப்பட்டு ஆராதிக்கணும், ரொம்ப முயற்சி எடுத்தால் தான் அவரை பற்ற முடியுமானால் கிடைக்கிற 2 புஷ்பத்தை கொண்டு திருவடியில் சேரேன். எத்தனை தப்பு நேத்தி வரைக்கும் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி மன்னிச்சிட போகிறார். அசுர குழந்தைகளே, அசுரர்களாக பிறந்துட்டோம், இனிமேல் அவ்வளவுதான் பயப்பட வேண்டாம், அப்படிலாம் ஆகாது, நான் உறுதியளிக்கிறேன்னு சொல்கிறான் அந்த குழந்தை. கார்த்தால கோவிந்தான்னு சொல்லுங்கோ, மத்தியான் ரிஷிகேஷான்னு சொல்லுங்கோ, சாயங்காலம் யார் தலையிலையான்னு இடி விழுந்தால் எங்கிட்ட வந்து புகார் பண்ணுங்கங்கிறான். நிச்சயமாக புகாரே வராது, இடி விழவும் விழாது, அத்தனை நன்மைகள் நிச்சயம் நடக்கும், பார்ப்போம். மேலும் சொல்கிறார், எப்படி இவனுக்கு மட்டும் இந்த லாபம், இவனுக்கு என்ன அந்த பாக்கியம்னால், இந்திரஸ்து ராஜமகிஷீம் மாதரம் மம சாகிரகீத்து பிராகமயினாம் சுரபதே நேதும் அர்ஹசனாகசாம் முஞ்ச முஞ்ச மகாபாக சதீம் பரபரிக்ரஹாம் ஆஸ்தேஸ்யா ஆஸ்தேஸ்யா ஜடரே வீர்யம் அபிஷஹ்யம் சுரத்விஷா ஆசியதாம் யாவத் பிரசவம் மோக்ஷார்த்த பதவீம் கதா. நாரதர் இந்திரனை சந்திக்கிறார். இது கொஞ்சம் முன்னாடி தள்ளிங்களோ, காலத்தை கொஞ்சம் முன்னாடி தள்ளிங்கோ, ஹிரண்யகசிபு பல்லாண்டு தபஸ் பண்ணான்னு சொன்னேன். அந்த சமயத்துக்கு அவனுடைய பத்னி கயாதுன்னு பேர், அவள் கர்ப்பிணியாக இருந்தா, இன்னும் பிரகலாதம் பிறக்கலை, பிரகலாதம் கர்ப்பத்தில் இருக்கிறான். அப்போது இவனை விட்டு வச்சாத்தானே தேவகுலத்துக்கு ஆபத்தாக இருக்குது, இவனை மொத்தமாக அழிச்சிடுவோம்னு நினைத்து கயாது கையை பிடிச்சி தர தரான்னு இழுத்துண்டு இந்திரன் கூட்டின்னு போகிறான். இவளை அழிச்சுட்டா குலம் அழிஞ்சுப்படும் இல்லையா, கர்ப்பம் தானே, கர்ப்பத்தோடு அழிச்சு விடலான்னு கூண்டு போகிறான். நாரதரை தடுத்தாள், பைத்திகாரந்தம் பண்ணாதே, உயிருக்கே ஆபத்து, எவ்வளவு நல்ல பிள்ளை பிறக்க போகிறான் தெரியுமா, பகவானுக்கு நெருக்கமான பக்தன், அந்த பெண்ணை எங்கிட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்னு சொல்லி நாரதர் கயாதுவை தன் ஆசிரமத்துக்கு கூட்டின்னு போனார். அவள் பூர்ண கம்பினி, 8 மாதம் 8.5 மாதம் ஆகுது, அப்படியே தூங்கி தூங்கி விடுறா. அவளை உட்காந்து வச்சு பகவத் கதைகளாக சொல்கிறார், கர்ப்ப காலத்தில் கதை கேட்கணும் கேளுங்கிறார். கேட்கணும்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், ஒரு தரம் கர்ப்ப காலமாக இருக்குது, பாகவத கதை கேட்போம், ராமாயணம் கேட்போம், ஏதோ புராண கதை கேட்போம், ஆனால் அந்த ஆயாசம் இருக்கும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் பிரசவிக்க போகிற தருணம், அப்படியே தூங்குறாப்பில் இருக்கும். தூங்குறதை விட கேட்காது இருக்கிறதே நல்லதுன்னு முடிவுக்கு வர வேண்டாம், அது நீங்கள் தூங்கிண்டே இருங்கோ, தாராளமாக கேட்டுருங்கோ. என்ன லாபம் கிடைக்குன்னா, குழந்தைக்கு பிரகலாத லாபம் கிடைக்கலாம், உள்ளே இருக்கிற கர்ப்பம், அம்மா தூங்கிவிட்டா, ஆனால் உள்ள கர்ப்பம் முழிச்சுன்னு அதுக்கு என்ன தூக்கம், அது தூங்கி எழுந்துடுத்து, எழுந்தது இந்த கதையெல்லாம் கேட்டுருக்கு. இதுதான் கருவிலே திருவுடையவன் கொண்டாடுகிறார்கள், கர்ப்ப ஸ்ரீமான். அவனுக்கு அப்போவே கர்ப்பத்தில் இருக்கிற சேவை இந்த போதனையெல்லாம் கிடைச்சிது. ஆறாக இருந்தாலும் இந்த நன்மையை மறந்து விட வேண்டாம். கர்ப்ப காலத்திலே இன்னது சாப்பிட்ணும், அன்னது சாப்பிட்ணும், இப்படி உயர்ப்பு எல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் என் தடுக்கலை, கூடவே இதையும் சேர்த்துக்கலாமே, ஒரு நல்லது தானே, நல்லதுங்கிறத பண்ணி பாருங்கோ. இது ஒன்றும் பக்க விளைவு கொடுக்க போகிறதில்ல, நிச்சயமாக அது நடக்காது,
பாக்கி ஏதோ சாப்பிட்டா கூட பக்க விளைவு வந்தாலும் வரும். பாகவதம் கேட்டாராம், பக்க விளைவு வந்துருத்தான் உண்ணாகாதே. அப்படியே பக்க விளைவு வந்தால் என்ன, பக்தி கூடி போச்சான்னு வேணா சொல்லுவான். அவ்வளோதான் சொல்வார்கள். கர்ப்பஸ்ரீமானாய் அயம் நிஷ்கில் பிஷா சாக்ஷான் மகாபாகவதோ மகான் துவயான பிராப்ஸதே சம்ஸ்தானம் அனந்தானுச்சரோ பலி இத்யுக்தாஸ்தாம் விஹாயேந்திரா தேவரிஷேர் மானயன் வச்சா. தேவரிஷி நாரதர் சொன்னத்துக்காக இந்திரன் விட்டுட்டு போயிட்டான். அப்படி பிறந்த குழந்தை தான் பிரஹ்லாதன். நன்கு வளர்ந்தான், எல்லாரையும் தனக்கு பந்துன்னு நினைத்தான், தகப்பனாருக்கும் உபதேசித்தான். ஆனால் அவர் காதல விடலே. எங்கே இருக்கிறான் உன் நாராயணன்னு சொல்ல, இதோ இந்த தூணில் இருக்கிறானான்னு கேட்கிறான். ஆலக்ஷ பீத ஸ்துவரிதோ ராஜ்ய ஆவேதயத்யதா ஸ்ருத்வா தத் அப்ரியம் தைத்யோ துஸ்ஸகம் தனயானயம். ஹே துர்வினீத மந்தாத்மன்னு குலபேதகர அதாம அதம ஸ்தப்தம் மச்சாசனோத்தூதம் நேஷ்யேத்வாத்யமக்ஷயம் ந கைவலம் மே பவதஸ்ச ராஜன் சவைபலம் பலினாம் சாபரேஷாம் பரேவரே மீ ஸ்திரஜங்கமா ஸ்திரஜங்கமாயே பிரம்மாதயோ ஏன வசம் பிரணீதாக. என்னை எதுக்கு வெய்யறீர்த்தாப்பனாரே, நீர் சொல்லியிருக்கிறவன் அந்த நாராயணன் எல்லா இடத்துக்குள்ளும் இருக்கிறார், இந்த தூணில் இருக்காரா சொல்லுங்கிறான். இந்த தூணிலும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். முஷ்டியை மடக்கி கொண்டான், கையில் இருக்கிற கதை எடுத்துட்டான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாளுயிர் சிங்க உருவாய் வளர்ந்துட்டான். தூணை ஓங்கி தட்டினான். குவாசௌ யதிச சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே சோகம் விகத்தமானஸ்ய சிரஹ்காயாத்தராமிதே. பெருமான் உள்ள காத்துருக்கார். இந்த பிள்ளை தூணில் கை காட்டுட்டான், இனிமே நாம் இவன் கை காட்டின இடத்துல தோன்றியாகணும்னு அவருக்கு ஆசை. என்னவா தோன்றது, இவன் என்னென்னலாம் வரம் வாங்கியிருக்கானோ அந்த வரத்தின் படிக்குத்தானே பிறந்தாக வேண்டும். வரம் என்ன, உள்ள மரணம் கூடாது, வெளியில் கூடாது, மிருகத்தாலேயும் மரணம் கூடாது, மனுஷனாலேயும் மரணம் கூடாது. அதனால் நிருமிருகேந்திரம், நரங்கலந்த மனித உருவம். ஆனால் அது என்னவா இருக்கலாம், புலித்தலையாக இருக்கலாம், யானை தலையாக இருக்கலாம், கரடி தலையாக இருக்கலாம், ஏன் சிங்கத்தலை? அவர் ஏதோ கணக்கு போட்டிருக்கார் சாமி. எதனாலேயோ சிங்கத்தலையோடு பிறந்திருக்கணும்னா வெளியில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. தூணுக்குள்ளே பகவான் எழுதியிருக்கார், வெளியில் அவன் பேசின்னுருக்கான். கும்பத்தின் கரியை கோள்மா கொண்டன நின்னை கொன்னு நின் செம்பொத்த குருதி தேக்கி உடலையின் தின்பன்னு கம்பர் சொல்கிறார். ஹிரண்யவதைப்படலம் வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது, ஆனால் ஹிரண்யவதைப்படலம் கம்பராமாயணத்தில் உண்டு. விபீஷணன் ராவணனுக்கு நல்லது சொல்கிறான், வேண்டாம் இப்படித்தான் ஒரு ஹிரண்யகசிவு அபச்சாரப்பட்டு உயிரே போச்சு, நீ அபச்சாரப்படாதேன்னா காதலவில்லைன்னு வச்சுங்க. நமக்கு ஹிரண்யவதைப்படலம் கிடச்சிது, அது ஒரு நல்லது நடந்தது. அப்போ அங்கே சொல்கிறது, வெளியில் அவன் பேசின்னு இருக்கான், பிரஹ்லாதா நீ காட்டுற இடத்துல மட்டும் உன் கடவுள் இல்லைன்னால் அப்போது ஒரு ஆணையனுடைய மத்தகத்தை சிங்கம் எப்படி பிளந்து அதன் குருதியை குடித்து விடுமோ அதை போல் உன்னை நான் பிளந்து உன்னை சாப்பிடுவேன்னா. உடனே பெருமாள் முடிவு பண்ணிட்டார், என் பக்தனை யானையாக வச்சு நீ சிங்கமாக இருப்பேன்னு சொன்னியோ இல்லையோ, உன்னை யானையாக வச்சு நான் சிங்கமாயிடுறேன். அப்படி தான் உன்னுடைய மத்தகத்தை பிளக்கணும்னு முடிவெடுத்தார். பிறந்தார் கட்கம் பிரகிருஹ்ய உற்பத்திதோ வராசனாத் ஸ்தம்பம் ததாட அதிபலா ஸ்வமுஷ்டினா சத்தியம் விதாத்தும் ரிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனா அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்பகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம் சசத்வமேனம் பரிதோபி பஷ்யன் ஸ்தம்பஸ்ய மத்யாதனு நிர்ஜிஹானம் நாயம் மிருகா நாபி நரஹ விசித்திரமஹோ கிமேதன்று மிருகேந்திர ரூபம் மீமாம்சமானாய சமித்திதோக்ரதஹ நிருசிம்ஹ ரூபஸ்ததலம் பயானகம். பயங்கரமான உருவத்தோடே அட்டகாச சிரிப்போடே இரண்டு காதுகளும் ஆகாசத்தை நோக்கி வளர்ந்திருக்க புருவங்களெல்லாம் ஆகாசத்தை நோக்கி முட்ட சிரிப்போட பெருமாள் தோன்றுகிறார். சத்தியம் விதாத்தும் நிஜ விருத்திய பாஷிதம் தன்னுடைய சிறு குழவி பிள்ளையான பக்தன் எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையாலின் நிரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்னியன் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன் ஆழ்வாருடைய பாசனம் அங்கன் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கு செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குண்ணமே என்னும் பைங்கனார் அரியுருவாய் பருவ நோக்கி பருவரைத்தோழிரணியனை பற்றி வாங்கி அங்கவால் உகிர்நுதியால் அவனதாகம் அங்குருதி பொங்குவித்தான் அடிக்கு நிற்பீர்னு திருவங்கியாழ்வார் பாசம். அட்டகாச சிறப்பு, ஒரு பெரிய குகைத்வார மாட்டம் வாய் பிளந்திருக்கு, நெருப்பு கங்க போல நாக்கு வெளியில் நீட்டி கொண்டிருக்கிறது, பெரிய கோரைப்பற்கள் அட்டகாச சிரிப்போடு பெற எதற்கு எல்லாம் சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் தன்னுடைய பக்தன் சொன்ன வார்த்தையை மெய்ப்படுத்த வேணும் என்பதற்காக உள்ளே இல்லை வெளியில இல்லை எங்கேயோ நடு ரேழியில் போய் உட்காண்டார்.
ஆகாசத்தில் இல்லை, பூமியில் இல்லை, படிக்கட்டில் உட்காண்டார். நரம் இல்லை, மிருகம் இல்லை, ரெண்டும் கலந்த மனித சிங்க உருவத்தோடு வந்து பிறக்கிறார். பகல் இல்லை, ராத்திரி இல்லை, அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியழித்தவனைன்னு பாசுரம் நல்ல சாயங்கால வேளையில் அவதரிக்கிறார். ஹிரண்யகசிபுவை பற்றினார், இழுத்து தன் மடியில் இட்டு கொண்டார். கொல்றத்துக்காக நீண்ட கூறிய நகங்களை வைத்து அழுத்துகிறார். வரத்தினில் சிரத்தமிக்க வாழையித்து மத்தவன் உரத்தினில் கரத்தவை துகித்தலத்த ஊன்றினாயின்னு பாட்டு. ஆழ்வார் ஆச்சரியப்படுறது, வரங்கிடச்சது வரங்கிடச்சதுன்னு அதை போய் நம்பினியே, அந்த வரத்தை கொடுத்தவனே நாளைக்கு இருக்க போகிறதில்லை. யார் வரத்தை கொடுத்தவனையும் கொடுத்தவனையோ அவனை ஒரு நிமிஷம் நம்பியிருக்கக்கூடாதா? அப்படிப்பட்ட பிரம்மத்தினுடைய பரமானந்த சீடனாக இருக்கான். இந்த பிரகலாத நடத்தில் போயா தப்பு பண்ணுவான்? பண்ணிவிட்டான். வரத்தினில் சிரத்தை வைத்தான். எனக்கு வாள் இருக்குது, நாள் இருக்குதுன்னு அவருக்கு எண்ணமாக. வாள்களாகி நாள்கள் செல்லான்னு சொல்வார்கள். வாழறக்கன் நாள் உழப்ப, வாள் இருக்கு ஜெயிச்சிருவேன், நாள் இருக்கு கொல்லப்பட மாட்டேன். இதுதானே, வாழையும் நாளையும் கொடுத்தவர்களே நம் அதீனம். அந்த பெருமானுக்கு அதீனந்தான் வாழை கொடுத்துருக்கிறவர், பெருமானுக்கு அதீனந்தான் உனக்கு நாள் மரணமே கிடையாதுன்னு கொடுத்தவர். அதை போய் மறந்து போயிட்டான். பகவான் அவதரித்தார். நாயம் மிருகா நாபி நரகா விசித்திரமகோ கிமே தன் நிருமிருகேந்திர ரூபம். மனித உருவத்தோடையும் இல்லை, சிங்க உருவத்தோடையும் இல்லை, நீண்ட கூறிய நகம், நகத்தை வச்சு கிழிக்க போனார். சக்கராயுதம், வில்லு, அம்பு, கத்தி, அதெல்லாம் பண்ணால் பிராணன் இல்லாததுன்னு ஆகிடும். பிராணன் இருக்கிற ஆயுதமும் கூடாது, பிராணன் இல்லாத ஆயுதமும் கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நகத்தால் கிழிக்க போகிறார். இதை பிராணன் இருக்கிறதுன்னு சொல்லிவிடா, பிராணன் இல்லாதுன்னு சொல்லிவிடா? வெட்ட வெட்ட வளர்றதா, பிராணன் இருக்குது. வெட்டினா வலிக்கலையா, பிராணன் இல்லை. வெட்டினா வலிக்கலையே, பிராணன் இல்லை. வெட்டினா வளர்றதே, பிராணன் இருக்குது. போருமே, அதனால தான் நகத்திலே குளிச்சிட்டார் போல் இருக்கு. நகக்கிரக சக பிரதிக்கிரசித்த தைத்தியவக்ஷஸ்தலி சமுத்த ருதிர சட்டாச்சுரித பிம்பிதம் ஸ்வம்பபு என்று கூறத்தாழ்வான் சாதித்தார். கையால் கிடுக்குதுன்னு கிழிச்சுட்டார். அப்போ அவருடைய திருமேனியை பார்த்தால் பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம் ஸ்புரத் சட்டாகேசர ஜிரும்பிதானனம். பிடரிமயிர் உழை மயிரெல்லாம் சிலிர்த்து நிற்கிறது, அதிலிருந்து உழை நீர் தெளிக்கிறது. கண்கள் வாய் இவையா பிளவாய் அஹோ நிருமிருகேந்திர ரூபம் அஹோ பிலம் அஹோ பலம்னு சொல்வார்கள். என்ன பலம், என்ன தேஜஸோடு தோன்றியிருக்கார். பிரதப்த சாமீகர சண்டலோச்சனம், அவருடைய திரு கண்களை பார்த்தால் தங்கத்தை அப்படியே உருக்கி பார்த்தா ஜவ ஜவான்னு எப்படி சகப்பாக இருக்கும், அதை போல சக்கச்சவேல் இருக்கிற கண்கள். கரால தம்ஷ்டம் கலவால சஞ்சல க்ஷுராந்தஜிஹ்வம் புருகுடி முகோல்பணம். முகத்தில் புருவம் இருக்கா இல்லை ஆகாசத்தில் புருவம் இருக்கான்னு தெரியல, அவ்வளோ ஒசரம். எந்த மிருகமாக இருந்தாலும் அதுக்கு பயம் வந்தாலும் கோபம் வந்தாலும் ஜாகிரதையானாலும் காதுகளை உடனே உயர தூக்கிடும். அதை போல சிங்கத்தின் காதுகள் மேல் நோக்கி தூக்கி ஸ்தப்தோர்தகர்ணம் கிரி கந்தராத்புதம் வியாத்தியாசியநாசம் அனுபேத பீஷணம். வரத்தினால் சிரத்தை வைத்தான். அந்தியம் போதில் அறிவுருவானார். பொழுதுமெளிந்த புஞ்சக்கரில் வாந்திசை சூழுமெழுந்து திறப்பு நலா மலை கீழது பிளந்த சிங்கமொத்ததால் அப்பன் ஆழ்துயர் செய்து அசுரரை கொல்லுமாறே அசுரரை கிழிச்சுட்டார். ரத்தம் குட்டையாக தேங்கியிருக்கு. அந்த குட்டையில் இப்படி குனிஞ்சு பார்க்குறார். இவருடைய பிரதிபிம்பம் தோற்றா, யாரது ரெண்டாவது நரஹரி? உலகத்தில் ஒரு நரசிங்கம் தானே இருக்கணும், யாரது இன்னொரு நரசிங்கம் இருக்கிறதும் கோவப்பட்டாராம். இவருடைய பிரதிபிம்பம் தான் அது, கண்ணாடி ஆட்டம் தெரியறதுன்னு கூட தெரியாதா? இது கூடவா ஞானம் இல்லைன்னால் பக்த பிரகலாதனிடத்தில் இருக்கிற பிரேமம் தன்னை போல இன்னொன்னு நினைக்க வச்சு கொடுத்தான். அந்த அளவுக்கு பிரேமம் கண்ணை மறைத்திருந்தார். சந்திராம்சு கௌரை சுரித்தம் தனூருகைஹி விஸ்வ புஜானீக சதம் நகாயுதம். பரியனாகி வந்த அவனனுடல் கீண்ட அமரர்கரி ஆதிப்பிரான் அரங்க தமலன் முகத்துன்னு திருப்பாணாழ்வார் பாசுரம். தலையவிழ் கோதமாலை இருபால் தயங்க எருகான் இரண்டு தருகான் அளவழ வெம்பமிக்க அரியாகி அன்னு பரியோன் சினங்கள் வினங்கள் விழ அவிழ வளையுகிற ஆளி மொயம்பில் மரவோனதாகம் மதியாது சென்னொருகிறாள் பிளவிட வெட்ட குட்டம் அது வையமூடு பெருநீரில் மும்மை பெரிதே இளவிழ இட்ட குட்டம். ரத்தம் பீரிட்டு ஆகாசத்தில் அடிக்கிறது, அவர் சகப்பா, ஹிரண்யகசிபுனுடைய உடம்பு சகப்பா, சாயங்காலத்து வானம் சகப்பா, அல்லது ரத்தமே சகப்பா, எதுன்னு தெரியாத அளவுக்கு இருந்ததாம். இவையா பிளவாய் தெரிந்தெரிகான்ன இவையா எரிவட்ட கண்கள் இவையா எரிபொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரிபொங்கி காட்டும் அழகு. இதை பார்த்தவனெல்லாம் பயங்கரமான உருவம்னு சொல்லுவான். இதை போல ஒரு அழகு எங்கு காண வேணும் என்கிறார். ரொம்ப அழகாக இருக்கார். நரசிங்க பெருமானை பார்த்தா பயமாக இருக்குமே, அழகாக இருக்க மாட்டார், கண்டிப்பாக இருப்பார்.
நம்ம மனசில் பிரீத்தி இருக்கா பீதி இருக்காங்கிறத பொறுத்தது. நாம் அனுகூல சித்தத்தோடு போனோம்னா அவ்வளோ அழகாக இருக்க போகிறார். நாம் ஹிரண்யகசிபுவாக போகணும்னா நிச்சயமாக அழகாக இருக்க மாட்டார். நாம் பிரஹ்லாதனாக போகிறோமா அல்லது பிரஹ்லாத பக்தனாக போவோமா? உழைந்த அறியும் மானிடமும் உடனாய்த்தோன்ன ஒன்று வித்து விளைந்த சீற்றம் விண்ணுகல வெதும்ப வேற்றோனகலம் வெஞ்சமத்து பிழைந்து வளைந்த உகிரானை. உழைந்த அறியும் மானிடமும் சேராததை ரெண்டை சேர்த்தார். மரத்தம் நரத்தமும் மிருகத்தமும் சேரவே சேராது. சேராததை சேர்த்தார்னால் உலகத்தில் சேராத சமாச்சாரம் எவ்வளவோ இருக்கும். அது அத்தனை சேர்த்து காட்டின பெருமையே பகவானை சேரும். உடனே பிரஹ்லாதன் கை கூப்பினான். நதோஸ்மனந்தாய துரந்த சக்தி, முதல்ல பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுறார், உனக்கு வணக்கம். ஆனால் பிரம்மாதி தேவர்கள்லாம் கிட்டக்கே போக முடியல. லக்ஷ்மி தேவியை பிரார்த்தித்து நீர் அருகில் போய் இந்த பெருமாளுடைய கோபத்தை தணிக்கலாமேன்னு கேட்டுக்கொண்டனர். நான்லாம் போக மாட்டேன், இப்போ இருக்கிற கோபத்துக்கு அவர் பேசுவர்னால் அந்த பிரஹ்லாதன்கிட்ட மட்டும்தான் பேசுவர். நான் போனாலும் பேச மாட்டார், நீங்கள் போனாலும் பேச மாட்டார்னால் பிரஹ்லாதன் வந்தான். கைகூப்பி பெருமானை பிரார்த்திக்கிறார். தேவரீர், அடியனுடைய தகப்பனார் அழித்ததில்லை, எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து நல்லது செய்ய பார்த்தீர், ஆனால் அவன்தானே புரிஞ்சிக்காது போயிட்டான் என்று பிரார்த்திக்க பெருமானும், ஓஹோ உனக்கு நான் இனிமே ஒரு வரம் தரேன். எப்போ உன்னுடைய கண் முன்னாடி உன்னை தகப்பனாரை கொன்னுட்டேனோ இனி உன் குலத்துதித்தோரை கொல்லேம், உன் குலத்தில் பிறந்த ஒத்தரையும் இனிமே நான் கொல்ல மாட்டேன். மகாபலி உன் பேரான், பிரஹ்லாதன் அவன் பிள்ளை விரோச்சனன், அவன் பிள்ளை மகாபலி. அதனால தான் வாமனன் திரிவிக்ரமனை அவதரித்து மகாபலியை கொல்லவே இல்லை, பாதாளத்தில் செர வச்சுட்டாரே தவிர. ஏனெனில் ஹிரண்யகசிபுவுக்கு கொடுத்த வரம், அதாவது பிரஹ்லாதன் கொடுத்த வரம், நரசிம்ம பெருமான் இனி உம்முடைய குலத்தில் உதித்த ஒத்தரையும் கொல்லமாட்டேன் என்று கொடுத்தார், கொல்லலை. அப்போ பகவான் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு. பிரஹ்லாதன் கைகூப்பி கொண்டு பிரார்த்திக்கிறான். பிரம்மாதயஹ சுரகணாஹ முனயோத சித்தாஹ சத்வைகதான மதயஹ வசசாம் பிரவாகைஹி நாராதிதும் புருகுணை ரதுநாபி விப்ருஹு கிம் தோஷ்டு மருகதி சமே ஹரி ருக்ரஜாத்தேகே. தேவரீர் இத்தனை கோபமாக வந்திருக்கிறே, எப்பேற்பட்ட தேவர்களால் கூட உன் ஆராதிக்க முடியாது, ஆனால் எப்படிப்பட்ட எளிய அசுரனான நான் கூட ஒன்றா ஆராதிச்சுடலாம், ரெண்டுமே சாத்தியம். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், நாம் ரொம்ப பெரிய ஞானிகளாக இருந்தால் பெருமானை தெரிஞ்சு நடுவா, அஜானத்தில் உழன்று கொண்டிருந்தால் அவனை தெரிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். யாதுமோன் நிலைமை எனனா அறிவறிய எம்பெருமான், யாதுமோன் நிலைமை எனனா அறிவெளிய எம்பெருமான்னு போஷம். எப்பேற்பட்டவனாலையும் தெரிஞ்சிக்க முடியாத போயிடலாம், எவ்வளவு தாழ்ந்தவன் அவனை தெரிஞ்சுட்டு போயிடலாம். பிரம்மாதி தேவர்கள் கூட உன்னை அறியாத போயிடலாம், அபச்சாரப்பட்டு விடலாம், ஆனால் அசுர குழந்தையான நான் கூட உன்னை தெரிஞ்சு விடலாம். மன்னே தனாபிஜன ரூப தபஹ ரூப தபஸ்ருதௌஜ உஜ தேஜ பிரபாவ பல பௌருஷ புத்தி யோகாக நாராதனாயகி பவந்தி பரஸ்ய பும்சோ பக்தியா துதோஷ பகவான் கஜ யூதபாய. கஜேந்திரனுக்காக நீர் ஓடினீரே, ஆனைகட்டை என்ன இருந்தது? குலப்பிறப்பா, படிப்பா, பணமா, என்ன இருந்தது? யானை இடத்துல ஒன்று ஒரு விலங்கு, விலங்கு கூட்டத்துக்கு நீர் ஓடியிருக்கிறே, ஒன்று புரிஞ்சுவிட்டேன். உன்னை அடையறதுக்கு குலம் நன்னா இருந்தது, பணம் நன்னா இருக்குது, படித்த பண்டித்தனாக இருக்கேன், தேஜஸ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஒன்றும் உதவாது. உன்னிடத்தில் பக்தி இருந்ததுன்னா நீ ஆசைப்பட்டு வரப்போகிறாய் என்று பிரஹ்லாதன் ஸ்தோத்திரம் பண்ண பெருமான் ஏற்றார். உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள், ஒரே ஒரு பிரார்த்தனை, இனிமே உங்ககிட்ட வரமே கேட்காத வரம் கொடு. நான் எதுக்கு உங்ககிட்ட கையேந்தணும்? அனைத்து நீ செய்ய காத்திருக்கும் போது கையேந்திர பிறவியே எனக்கு வேண்டாம், நான் கொடுக்குற பிறவியாக இருக்கணும், நான் கைங்கரியம் பண்ணுறவனாக இருக்கணும், நீ கீழே இருந்து கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ளுவனாக இருக்கணும் என்று கேட்க பெருமாளுக்கு ரொம்ப திருப்தி. இருந்தாலும் நீ ஒரு வரம் கேட்கணும், என் ஆசைக்காக வரம் கேளுனால் என்பிலாது இழிப்பிறவி எய்தினும் நின் கண் அன்பு மாறாமை வேண்டும். எலும்பே இல்லாத புழு பிறவி எடுத்தாலும் சரி, எலும்பு இல்லாத போட்டோம், அன்பு இல்லாத போகக்கூடாது. என்பிலாது இழிப்பிறவி எய்தினும் அன்பு மாறாத பிறவியை கொடுனால் எப்போதும் என்னிடத்தில் அன்போடு இருப்பாய் என்று பக்த பிரஹ்லாதனுக்கிறம் குரகித்தார். பெருமான் மறைந்தார். ஒரு முகூர்த்த காலம் இருந்தார், வெறும் 48 நிமிஷம். அவ்வளோதான் இந்த சரித்திரம். எத்தனை நரசிம்மர் கோவில், எத்தனை இடத்துல சரித்திரம், எத்தனை பக்தர்கள், நரசிம்ம உபாசகர்கள் ஓஹோன்னு கட்டியிருக்காள் என்னால் எல்லாமே 48 நிமிஷம். இப்போ 48 நிமிஷத்தில் பண்ணிட்டு வரானால் 4¾ நிமிஷம் போகாதா? முதல் நாளே சரித்திரம் ஆரம்பிக்கிச்சே சுகாச்சாரியர் என்ன சொன்னார், 7 நாள் தானே எனக்கு இருக்குதுன்னு பரீட்சித்து பயந்தான். 7 நாள் இருக்க எதுக்கு பயப்படுறேன்? அது 48 நிமிஷத்தில் மோட்சம் போனோம் இல்லையா? 48 நிமிஷத்தில் சரித்திரமே படைத்து விட்டு பெருமான் மறைந்தே போனார். இந்த சரித்திரங்கள் எல்லாம் 7வது ஸ்கந்தத்தில் சொல்லப்பட்டன. மேற்கொண்டு நாம் பொதுவாக ஆச்சரிக்க வேண்டிய தர்மங்கள் என்னென்னு சொல்கிறார். கிரகஸ்த தர்மம் என்ன,
யதி தர்மம் என்ன, பிரம்மச்சாரிகளுக்குண்டான தர்மம் என்ன, எல்லா தர்மத்தையும் வரிசைப்படுத்தி சொல்கிறார். ஒன்று ரெண்டு மட்டும் விண்ணப்பிக்கிறேன், அவசியம் குறிச்சுக்குங்கோ, மனசில் குறிச்சுங்கோ. இதில் பெருசாக விளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சொல்லியிருக்கிறத கேட்டுண்டு கடைப்பிடிக்கணும். இல்லை அதை பற்றி கதை சொல்லுமே, நான் சொல்லிகிட்டே இருக்கலாம், கதையை கேட்டு எழுந்து போட்டு பண்ணல என்னால், இது புரியாதா பண்ண மாட்டோம் என்னால். சொல்ல போகிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும், சொல்கிறவருக்கும் தெரியும், கேட்குறவாளுக்கு தெரியும், பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சங்கல்பம் எடுத்துட்டு தான் பண்ணி ஆகணும். சத்தியம், தயா, தபஹா, சௌச்சம், திதிக்ஷா, இக்ஷா, சமஹா, தமஹா. சத்தியம், உண்மை பேசுதல். தயா, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இரக்கம் காட்டுதல். தபஹா, நம் ஆசைகளை அடக்கி வாழ்தல். தபஹா. சௌச்சம், தூய்மை. மனதால் நினச்சதை வாயால் பேசி, வாயால் பேசினதை செயலில் செய்யணும், இதுதான் தூய்மை. எல்லா இடத்துலையும் ஒன்று மட்டும் ஓஹோன்னு சொல்லுவாள். கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் சொல்லிகிட்டே இருக்கா. செயல் சுதந்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? அதையும் சுவாமி எழுதவே மாட்டேங்கிறா. கருத்து சுதந்திரம் இருக்குது, பேச்சு பண்ண முடியாதோ இல்லையோ, அதனால தான் செயல் சுதந்திரத்துக்கே வர்றதில்லை. நினைக்கிறத பற்றி கவலையே இல்லை, என்ன வேணால் நினச்சிவிடலாம், பேசுறதை பற்றி யார் கேட்குறா, பேசி விடலாம். செய்யினா தான் ஆபத்து. அதில் மட்டும் கண்டிப்பாக நான் செஞ்சே தீருவேன்னு ஒத்துரும் சொல்கிறதில்லை. செயல் சுதந்திரமே உலகத்தில் கிடையாது, நம்ம பேசுகிறதும் இல்லை, பேசலாம் பேச்சு சுதந்திரம். ஆனால் ரிஷிகளுக்கு ஆசை செயல் சுதந்திரம் இருந்ததா? நீ செய்ய வேண்டித்தான் ஆசைப்பட்டு செஞ்சியா? செய்யணுமே, மனசு நினைச்சதை வாய் பேசணும், வாய் பேசினத்தை கை செய்யணும், அதுதான் சௌச்சம்ங்கிறார். திதிக்ஷா, பொறுமை. யாரோ எத்தனையோ பண்ணிட்டு தான் இருப்பா, நம்மளை எதிர்த்தே சென்றுதான் இருப்பார்கள். அப்படி பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தவனுக்குத்தான் பூமியே கிடைக்கும். சமஹா தமஹா, மனத்தை அடக்குதல், மற்ற புலன்களை அடக்குதல். அஹிம்சா, மனத்தாலோ மொழியாலோ மெய்யாலோ யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல். அஹிம்சைன்னா வெட்டாதது மட்டும் நினச்சிட்டுருக்கோம், மனசாலையும் துன்பம் நினைக்கக்கூடாது, பேச்சாலையும் துன்பம் நினைக்கக்கூடாது. பிரம்மச்சரியம், ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வது. பிரம்மச்சரியம்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணினாலும் இருக்க வேண்டிய முறைப்படி இருத்தலை சொல்கிறார். தியாகஹா, தியாகம்ங்கிறது நம்மக்கிட்ட ஒரு நாலு வேஷ்டி இருக்குதுன்னு வச்சுங்க, அரவத்தில் வந்து எனக்கு வேஷ்டி கொடுன்னு கேட்குறார். அப்படிக்கு விரலை ஓட்டினேன், எந்த வேட்டி நல்ல வேட்டியும் எடுத்து பின்னாடி வச்சுட்டேன், எது சுமாராக இருந்ததோ கொடுத்தமிச்சிட்டேன், இது தியாகமே இல்லை. எந்த வேட்டி நல்லதோ அதை கொடுத்துட்டு சுமாராக எனக்கு வச்சுருந்தா தான் தியாகம். சுவாமி அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்குது, ஜரிகை நல்லா இருக்குது, மயில் கண் பின்னாடி எடுத்து வையும், சுமாராக இருக்குது பாரு. அப்படி இருக்கிறத வச்சு கொடுத்துருந்தால் கடையில் போய் வெத்தலை வேணும்னு கேட்போம், போட்டுக்கிறதுக்கா வெத்தலை பாக்கில் வச்சு கொடுக்கறதுக்கான்னு கேட்போம். போட்டுக்கிறதுன்னா ஒசந்த வெத்தலைன்னு அர்த்தம், வச்சு கொடுக்கறதுன்னா சுமார்னு அர்த்தம். எண்ணெயில் ரெண்டு வந்துடுத்து, பண்ணி சாப்பிட்ற எண்ணெயா விளக்கேற்றுற எண்ணெயாங்கிறான், விளக்கேற்றுறதுக்கு வேறு எண்ணெயா, சுமார் எண்ணெய், நாம் வடை பண்ணி சாப்பிட்ணோம்னா அது நல்ல எண்ணெய் போல் இருக்குது. அந்த மாதிரி அளவுக்கு போட்டோம்னால் இது தியாக மனப்பான்மை இல்லை, எது வசத்தியாக இருக்கோ அந்த திரவியத்தை தியாகம் பண்ணுறது தான் தியாகமாகும். சுவாத்தியாய, யாராக இருந்தாலும் ஸ்லோகங்களோ பாசுரங்களோ அவரவருக்குரிய தர்மத்தின்படி பாசுரங்களை சொல்லணும். மகான்கள் பக்தர்கள் என்ன பாடியிருக்காளோ அதை நாம் சொன்னால் பெருமான் அந்த மகான்களுக்கு பின்னாடி இவன் பிக்கிறான்னு நினச்சின்னு அனுகிரகிப்பார். நாம் நேராக போயினுன்னா ஒன்றும் கிடைக்காது. ஒரு நல்ல பசுமாடு கண்ணுக்குட்டி இல்லை போயிடுது, அதுக்கு தோலால் ஒரு கண்ணுக்குட்டி பண்ணி வைக்க போகிற அடைச்சி கண்ணுக்குட்டி தோலை போத்தி வச்சாலும் பால் கறக்கும் இல்லையா? நற்கண்ணுக்கு இறங்கும் தேனு தோற்கண்ணுக்கும் இறங்குமா போலேன்னு பட்டர் சொன்னார். அதே மாதிரி ஆழ்வார்கள் பாசுரம் பாடியிருக்கா, அந்த பாட்டை நான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, நான் தான் தோலில் போத்தின கண்ணுக்குட்டி, நான் நெஜ கண்ணுக்குட்டி இல்லை, அவர்கள் தான் நெஜ கண்ணுக்குட்டி, பகவான் தான் பசுமாடு, அவர்களுக்காக பாலை சொறிவார். நான் பொய்யாக போய் தோல் மூடி வைக்கோல் அடைச்ச கண்ணுக்குட்டியான்னு எனக்கும் சொறிவார், எனக்கு தோல் எது, அவள் பாடின பாட்டு தான். அவர்கள் பாடின ஸ்லோகங்கள் பாசுரங்கள் அத்தியாயங்கள் புராணம் இதை நான் சொல்லிட்டு போனால் அந்த ஸ்தோத்திரங்களை சொன்னால் சரி சரி அவன் தான் யாரையும் அமுச்சு வச்சுருக்கான் போல் இருக்கு, அவனுக்கு கொடுத்துருக்கோம் இவனுக்கும் கொடுத்துருப்போம். நல்லார்களுக்கு பின்னாடி நின்னா தான் நமக்கு நல்வாழ்க்கை, தீயவர்களுக்கு பின்னாடி நினைத்தோன்னா தீமை தான் கிடைக்கும். நல்ல சுவாத்தியாய, ஆர்ஜவம், நேர்மையாக இருந்துக்கோ. சந்தோஷா, கிடைத்தது கொண்டு திருப்திப்படு. சமதிருக்கு, எல்லாரையும் சமமாக பாரு. சேவா, தொண்டு செய்யும் மனப்பான்மை. கிராமியகோபரம சமைகி, கிராமியமாக லௌக்கிக விஷயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை வாங்கிறது. இன்னும் எத்தனை நாள் ஈடுபட்டுருக்க போகிறோம், ஆச்சு 58 வயசு வரைக்கும் உழைச்சோம், இப்போ தான் ஓய்வு பெற்றா எடுத்து இனிமேல் ஒரு பொறுப்பெடுத்துன்னு பக்கத்துக்கோல நான் செய்கிறதா இருக்கேன்னால் நிறையா பரீட்சை வரும், அதுக்கு சோதனையாக வரும். இங்கே போனோம் அங்கே போனோம், இந்த உறவுக்கார கூட்டார் அந்த உறவுக்கார கூட்டார் வரும், அதெல்லாம் தாண்டமாக பார்க்கணுங்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக விடு, குடும்பத்துக்குள்ளே குழப்பம் சண்டை வருமே நினைப்பேன்,
இல்லாட்டா மட்டும் வராத இருக்க போகிறதாண்ணா, நீ போகாதவனாக இருந்து பாரு, அதுக்குன்னு எல்லாரும் என்ன கொண்டாடிட போகிறாளா? தானே நமக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்துறதே உறவுக்காரர்கள் தான். திருப்பி சொல்கிறேன், நமக்கு வைராக்கியத்துக்கு ஊற்றுவாயே உறவுக்காரர்கள். அவள் பண்ணுற கூத்தில் தான் இனிமே அடுத்த பிறகு வாண்டா மோட்சம்தான் வந்துடுவோம். அது எப்படி ஆழ்வார்கள்லாம் கொடுக்கலையா, சுகாச்சாரிய சொல்லி கொடுக்கலையானால் அவள்லாம் நான் எங்கே பார்த்தேன்? நான் பார்க்கல, நான் பார்த்தது என் உறவுக்காரர்களை. என் உறவுக்காரர்கள் இனிமே பிறவி வேண்டாம் மோட்சம் போயிட்டுவாரும்னு அவளே சொல்லிடுவாள். அந்த அளவுக்கு நல்லது இருக்குது, பெருமாள் அதுக்கு தான் சுற்றி வச்சுருக்கார் போல் இருக்கு. ஆர்ஜவம் சந்தோஷா சமதிருக் சேவா கிராமியேகோ பரமசமைகி நிருணாம் விபர்யே க்ஷேகா மௌனம் ஆத்ம விமர்சனம் நிருணாம் விபர்யேஹேக்ஷா ஈக்ஷா மௌனம் ஆத்ம விமர்சனம். அப்பப்போ மௌன விரதத்தை கடைப்பிடி ரொம்ப நல்லதுங்கிறார். வாரத்தில் வியாழக்கிழமை பேசுறது இல்லை, செவ்வாய்க்கிழமை பேசுறதில்லைன்னு வச்சுருப்பா, பயமாக இருக்கும் நான் பேசலைன்னா என்ன ஆகுமோன்னு. மனைவியை கேட்டு பாருங்கோ, கணவனை கேட்டு பாருங்கோ, அன்றைக்கி தான் குடும்பம் சௌக்கியமாக இருக்குதுன்னு சொல்லுவாள். அதனால் கேட்டு நடந்துங்களே, அவளை கேட்டால் நீ ஒரு நாள் தானான்வா. நீ கேட்ட உபன்யாசகர் நாலு நாள்னு சொல்லியிருக்கக்கூடாதா? அவர் நாளைக்கான அவர்கிட்ட சொல்கிறேன், ஒரு நாள் வேண்டாம், வாரத்துக்கு நாலு நாள் வச்சுங்கோங்கிற அளவுக்கு ஆகிடும். பேசி பேசி ஒன்றையும் சாதிக்க போகிறதில்லை, செயலில் தான் சாதிக்கணும். மௌனம் ஆத்ம விமர்சனம், தான்கிற ஆத்மாவை பற்றி அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கோங்கிறார். புறத்தியாரை பற்றியே சோதிக்காதே, அவன் முதுகில் என்ன அழுக்குன்னு பார்க்காதே, உங்ககிட்ட என்ன அழுக்கு எப்போ போகலான்னு பாரு. அன்னாத்தியாதேகே சம்விபாகா, எனக்கு மட்டும் நிறைய அன்னம் கிடைக்கிறது, பக்கத்தில் எதிர்த்த குடிசையில் இருக்கிறவருக்கு அன்னம் இல்லைனால் அதை விட்டியானா பெருமானுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அன்னத்தை சமமாக விபாகம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு. அந்த மனப்பான்மையோடு நீ கொடுத்துட்டு சாப்பிட்டே, நீ சாப்பிடாட்டாலும் உள்ளே இருக்கிற பகவான் உனக்கு பரம திருப்தியை கொடுத்து விடுகிறார். மேலும் தேஷ்வாத்மதேவதா புத்தி சுதராம் ரிஷு பாண்டவ, கூட இருக்கிற எல்லாரிடத்துலையும் தனக்கு சமமாக நினைக்கணும், பகவானுக்கு சமமாக நினைக்க வேண்டும். ஸ்ரவணம் கீர்த்தனம் சாஸ்திய ஸ்மரணம் மகதாம் கதேகே, அதே போல் ஒரு நாள் நமக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினைக்கணுமா, ஆத்மா திரும்ப பிறக்கக்கூடாதுன்னு ஆசைப்படணுமா, மகான்களுடைய பாத சேவை எனக்கு கிடைக்கும்னு விருப்பப்படணும். இப்படி ஸ்ரவணம் கீர்த்தனம் சாஸ்திய ஸ்மரணம் மகதாம் கதேகே சேவ சேவா இஜ்யாவனதி தாஸ்ய சங்கியாம் ஆத்மசமர்ப்பணம், சக்கியம் காட்டு, சேவை பண்ணு, எல்லாருக்கும் நாம் தொண்டுபட்டு இருக்கணுங்கிற ஆசைப்படு, ஆத்மா ஒன்னதுன்னு பகவானிடத்திலையும் பாகவதத்திலையும் சமர்ப்பிச்சுடு. இப்படிப்பட்ட தர்மங்களை கடைப்பிடிப்பவன் பக்தனாகிறான். இது எல்லா ஆசிரமத்துக்கும் பொதுவான தர்மம், எந்த வர்ணத்துக்காக இருந்தாலும் பொதுவான தர்மம் என்று வர்ண தர்மம் ஆசிரம தர்மத்தை கூறினார். அத்தோடே ஏழாவது ஸ்கந்தம் முற்று பெற்றது. மேற்கொண்டு எட்டாவது ஸ்கந்தம் ஆரம்பத்தில் வம்சங்களுடைய சரித்திரத்தில் சொல்கிறேன், இதெல்லாம் சூரிய வம்சம், இதெல்லாம் சந்திர வம்சம்னு ஆரம்பித்தார். மன்வந்தரங்களுடைய சரித்திரம் சொல்ல வேண்டும். மனுவனுடைய வாழ்நாள் மன்வந்தரம், அது கணக்கு பார்த்தா பிரம்மாவனுடைய பகல் பொழுதுங்கிறது ஆயிரம் சதுர்யுகங்கள், அதுக்குள்ளே பல மனுக்கள் வந்துட்டு போவா, பதினாலு மனுக்கள் ராஜ்யத்தை ஆளுவா, ஒவ்வொரு மனுவுக்கும் எழுபத்தோரு எழுபத்தோரு சதுர்யுகம் அப்படின்னா அத்தனையால் பெருக்கிங்க, பெருக்க கிட்டத்தட்ட 998 வந்துடும், ஆயிரம்னு வச்சுங்களேன். அந்த ஒவ்வொரு மனுவனுடைய காலத்திலையும் நடந்த சரித்திரத்தை மன்வந்தரம்னு சொல்லுவார்கள். சுவயம்புவ மனுவை பற்றி தான் முதல்ல சரித்திரம் பார்த்துன்னு வந்தோம். அதுக்கப்புறம் மற்ற மனுக்களை பற்றி சொல்கிறார். அதிலே ஆச்சரியமான சரித்திரம், முதல்ல நடந்தது சுவயம்புவ மனு, அடுத்தது ரெண்டாவது ஸ்வாரோச்சிஷ மனு, மூணாவது உத்தம மனு, நாலாவது தாமச மனு, அதுக்கப்புறம் அஞ்சாவது மனு. தாமச மன்வந்தர சரித்திரம் பார்ப்போம். சதுர்த்த உத்தம பிராதா மனுர்நாம்னாச்ச தாமசா பிருதுகு கியாதிர் நர கேதுஹு இத்தியாத்யா தசதத்சுதாக, நான்காவது தாமச மன்வந்தரம், அதில் பகவான் ஹரிங்கிற அவதாரம் என்றார், கஜேந்திர மோட்சம் கொடுத்தார். கஜேந்திரன் முதலையனிடத்திலே சிக்கிக்கொள்ள ஓட்டமாக ஓடி வந்த பகவான் அவனை ரட்சித்து கொடுத்தான்னு சரித்திரம் எல்லாரும் அறிந்தது. யானை சிக்கின்றது, முதல வாயில் சிக்கியது, ஓஹோன்னு கருட வாகனத்தில் பெருமாள் வந்தார். எந்த அம்மா பெத்த குழந்தைக்கு இந்த கதை சொல்லாமல் தூங்க பண்ணியிருக்கா? அந்த கதையை கேட்கும், தினப்படி அதே கதை சொல்லணும், நாளைக்கு கதையை மாற்றிட்டா நேத்தி சொன்ன கதை சொல்லணும். ஏன் அதனால் குழந்தைகளுக்கு சொல்கிறதும் சரி, பெரியவர்களான நாம கேட்குறதும், துஷ்வப்ன நாசனம், என்ன கெட்ட கனவு வந்ததுன்னாலும் கஜேந்திர மோட்ச சரித்திரம் கேட்டால் அது போயிடும். அதெல்லாம் வந்ததே இல்லையே சுவாமினா தூக்கமே வராது இருக்கலாம், அப்போ கனவு எப்படி வரும்? ரெண்டு கிட்டானாவே இருக்கும். அப்படி தூக்கம் வராதவர்களுக்கும் தூக்கம் வரும், தூக்கம் வந்தால் ஆழ்ந்த தூக்கம் வரும், துஷ்வப்னங்கள் எல்லாம் விலகியே தீரும்.
அப்படி கஜேந்திரனுடைய துன்பத்தை போக்கினவன் பகவான் ஆசீத் கிரிவரோ ராஜன் த்ரிகூட்டி விஸ்ருதா க்ஷீரோதேன ஆவிர்த ஸ்ரீமான் யோஜனாயுதம் உச்சிருத்தா. த்ரிகூட்டம்னு ஒரு மலை, அதனுடைய கரையிலே அழகான ஒரு பொய்கை, ஒரு குளம், அது தாமரை குளம். ஒரு ஆனை கஜயூதபன் நிறைய ஆனைகளோட சேர்த்துண்டு ஓஹோ ஆஹோன்னு இங்கி அங்கேயும் துதிக்கி ஆட்டிக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற மூங்கில்லாம் எடுத்து சாப்பிட்டுண்டு தானாக கொண்டு பெரிய ஜந்துங்கிற அந்த வேகத்தோடு போகுது. பெரிய பலசாலியான யானை. கடிகொள் பூங்கொழில் காமறு பொய்கை வைகு தாமரை வாங்கிய வேழம் முழுவலி முதலை பற்றமற்றது நின்சரன் நினைப்ப அரங்கத்தம்மான் 50 பாசரம் திருமங்கியாழ்வார் பாடினார். அதில் சொல்கிறது அழகான பொய்கே, இதில் இருக்கிற தாமர புட்பத்தை பறித்து பகவான் திருவடிக்கு சமர்ப்பிக்கணும்னு யானை காசே. ஏன்னா இந்த யானை ஒரு சாப வசத்தினால் பிறந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஜென்மம், இதுக்கு வசந்த ஜென்மம், அந்த ஜென்மத்தினுடைய புண்ணிய வாசனை இதுக்கு இருக்குது. ஆனால் ரிஷி ஒருத்தர் இடத்துல தப்பு பண்ணவே சாபவசத்தால் பிறந்திருக்கு. அதனால் தெரியறது அதுக்கு புண்ணியம் இருக்குது, பகவத் பக்தி இருக்குது, அர்ச்சன மணம்னு தோன்றது. அப்படியே துதிக்கி ஆட்டின்னு போய் அந்த தங்கத்தாமரையை பறிச்சுடுச்சு. பறித்து எடுக்கிற சமயத்தில் காலை குளத்தில் வச்சுதா ஒரு முதலை, அது ஒரு சாபவசத்தால் முதலையாக படுத்துருக்கு. அந்த முதலை ஆனையினுடைய காலை பிடிச்சது, ஒன்றுக்கு ஒன்று கவியது. 1000 ஆண்டுகள் தேவமானத்தால் சண்டை. கஜ ஆகர்ஷத்தே தீரே, கிரக ஆகர்ஷத்தே ஜலே. ஆனை பிடிச்சி நிலத்தில் இழுக்கிறது, முதலை பிடிச்சி ஜலத்தில் இழுக்கிறது. இப்படி அப்படியும் துவந்த யுத்தம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆனை ஜலத்துக்குள்ளே போகிறது. முதலைக்கு ஜலத்தில் பலம் அதிகம், யானைக்கு தன்னிலத்தில் தான் பலம். இது போயிடுத்து, காலெல்லாம் முழுகித்து, உடம்பு முழுகிடுத்து, மத்தகம் முழுகிறது, துதிக்க மட்டும்தான் இந்த மேலே நீட்டின்னு இருக்கு. ஓ, யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல. கூட இருக்கிற பத்னி புத்திரர்கள் காப்பாற்றுவார்கள் முடியல, நண்பர்கள் காப்பாற்றுவார்களா இல்லை, யாது பண்ணுறதுன்னு தெரியாமல் கை தூக்கி அலறது ஆனை. ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏத சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் எய்தம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். என்னை யார் படைத்தாரோ முழுமுதற் காரணமோ, ஜகத்துக்கு சிருஷ்டி காரணம், ஸ்திதி காரணம், லய காரணம் யாரோ, உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் யாரோ, அந்த ஜகத்துக்கே காரணமானவர் என்னை காப்பாற்றட்டும். ஏன் யோசி பார்த்தது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தபிசம்பிசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. உபனிஷத்து பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்கிறது. யார் பிரம்மம்னு சிஷ்ய பிள்ளை கேட்குறான். ஆச்சாரியன் பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்கிறார். எதனிடத்திலிருந்து பிரபஞ்சமெல்லாம் உருவாகுமோ, உருவான அனைத்தும் யாரால் காப்பாற்றப்படுமோ, உருவான அனைத்தும் யாரிடத்தில் போய் லயிக்குமோ, அவர் பிரம்மம். இதுதான் அடையாளம். எல்லாம் அவரிடத்துலேருந்து தான் உருவாகணும், அவரிடத்துல தான் ஒரு நாள் போய் லயிக்கணும். யார் விதை விதைத்தானோ அவர் தானே தண்ணீர் ஊற்றி ஆகணும், யாரிடத்துலேருந்து படைக்கப்பட்டதோ அவர் தான் காப்பாற்றி ஆகணும். அதனால தான் ஆனை ரொம்ப சாமர்த்தியமாக என்னை படைத்தவன் காப்பாற்றட்டும்ங்கிறது. விதை விதைச்சவன் தான் ரட்சித்தாகணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோஸ்துதே அகில காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய. எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவரே, அத்புத காரணமாக இருக்கிறவரே, உனக்கொரு காரணம் இல்லாதவரே, ரொம்ப முக்கியமான அடையாளம். காரணம்னு சொன்னால் இப்போ அடியன் 2 பிள்ளைகளுக்கு காரணம், அடியன் தகப்பனார் ஒருத்தருக்கு காரணம், அவரப்பா 5 பேருக்கு காரணம், சரி திருத்தராட்டம் 100 பேருக்கு காரணம், சகரம் 60,000 பேர் காரணம் வச்சுங்களேன். உலகத்தில் 100,000 பேர் கூட ஒருத்தர் காரணமாக இருக்கணும், ஆனால் எல்லாருக்கும் காரணமாக ஒருத்தர் இருப்பாரா? சாத்தியமில்லை. அப்படியே இருக்கார்னு வச்சுக்கோ, அவருக்கு ஒரு காரணம் இருப்பாரே, இன்னாருக்கு தந்தை, இன்னாருக்கு தாய், இன்னாருக்கு தந்தை, இன்னாருக்கு தாய். ஆனால் இந்த ஆனை கூப்பிட்டது தனக்கொரு காரணம் இல்லாதவராக இருக்கணும், எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கணும், அத்புத காரணமாக என் கண்ணுக்கே அவர் தெரியாதவராக இருக்கணும். லோகத்தில் மண் காரணம் குடத்துக்கு, தங்கம் காரணம் சங்கிலிக்கு, புஷ்பம் காரணம் மாலைக்கு, நூல் காரணம் வேட்டிக்கு. நூலும் கண்ணில் தெரியறது, வேட்டியும் கண்ணில் தெரியறது. தங்கத்தையும் பார்க்கலாம், சங்கிலியும் பார்க்கலாம், ஆனால் பிரம்மம் ஜகத்துக்கு காரணம்னு அவரை பார்க்க முடியலையே. அதுதான் அத்புத காரணம். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பார்க்கவே இல்லையான, சாஸ்திரம் கொண்டு தெரியணும். நம் கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை வேத சாஸ்திரம், வேத மாதா நமக்கு சொல்லி கொடுத்து புரிஞ்சுக்கணும். இது இத்தனை யானைக்கு தெரியுது, இது யாரோ மனுஷனோ ரிஷியோ பேசியிருக்கிறது இல்லை. இந்த ஆழ்ந்த கருத்து தெரிஞ்சு ஆனை கை கூப்பிட்டு கூப்பிடுறது, இது வரைக்கும் திரும்பியே பார்க்கல பெருமாள். பக்கத்தில் இருக்க நாச்சியார், இது என்ன விளையாட்டு தெரியலையே, அவர் தான் 1000 வருஷமாக சண்டை போட்டுருக்காரோ இல்லையோ, உமக்கு வேண்டிய பக்தன் தானே, உடனே போய் காப்பாற்ற வேண்டியதான் என்னால் போவேன் தேவி. ஆனால் அவன் வாண்டான்னு விடுவான்,
இப்போதைக்கு தன்னை காப்பாற்றிக்க முடியும்ல தெம்பில் இருக்கான், அது ஓஞ்சாதான் நான் போனால் ஒத்துப்பேன், நான் என்ன காப்பாற்றிக்கிறேன் என்ன காப்பாற்றிக்கிறேன். இந்த வரைக்கும் பகவான் எத்தனை தரம் முன்னாடி வந்து நின்று சொல்லட்டும், மாட்டேன்னு விடுவோம். அவ்வளவு என்ன, தன்னால் ரட்சிக்க முடியாதுன்னு தெரிஞ்சது ராவணனுக்கு. இன்று போய் நாளை வான்னு சொல்லிவிட்டார். அந்த சொன்ன சமயம் சரணம்னு ஒரு ஆள் சொல்ல மாட்டானா? சரியான வாய்ப்பு அது. அந்த நிமிஷத்தில் மட்டும் சரணம்னு சொல்லியிருந்தான்னால் பெரியவாச்சான் பிள்ளையின் ஆச்சரியமான ஆச்சாரியன், 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணவர், திருச்சேங்கனூருங்கிற இடத்துல அவதரித்தவர், ஸ்ரீமது கிருஷ்ண சமாக்வாய நமோ யாமுனசூனவே எத் கட்டாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதரஸ்ததான் அவரை பற்றின ஸ்லோகம், 4000 பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர் அந்த சுவாமி எழுதுகிறார். ராவண இடத்துல தோக்கிற பாக்கியத்தை இங்கே ராமன் பண்ணலேன்னு எழுதினார். ராவணன் தோக்கிறது இருக்கட்டும், ராவண இடத்துல ராமன் தோக்கணுமா? எப்போதென்றால் இன்று போய் நாளை வான்னு சொல்லச்சே தடால்னு கீழே விழுந்து ராமா சரணம்னு அவன் சொல்லியிருக்கட்டும், ராவண இடத்துல இங்கே ராமன் தோத்திருப்பார். அந்த தோக்கிற பாக்கியத்தை இங்கே ராமன் இழந்து விட்டார். கையிலே பெரிய வில்லு பிடிச்சுருக்கார் ராமன், ராவண இடத்துலையும் வில்லு இருக்குது. விசிறிச்ச சசரம் சாபம், அர்ஜுனன் வில்ல விட்டான்னு பார்த்துருப்பீள், ராவண இடத்திலிருந்து வில்லு கீழே விழுந்துருத்து. அப்போ தான் இன்று போய் நாளை வான்னு அமுச்சு வைக்கிறார். போனவன் மறுபடியும் புது வில்லு எடுத்துன்னு புது தேர் எடுத்துன்னு திரும்பி வந்துட்டான். அந்த சமயத்தில் வாய்ப்பு கிடைச்சு அவன் சொன்னாதுன்றான், ஏன்னால் என்னை நானே ரட்சித்துக்க முடியும், என்னை எதிரியை நான் அழிச்சுடுவேங்கிற அகங்காரம். அந்த அகங்காரம் இருக்கிற வரைக்கும் என்ன தான் பெருமாள் முன்னாடி வந்தாலும் இவன் கை கொடுக்க மாட்டான். கை ஓஞ்சாத்தான் ரெண்டு பேர் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான், நானும் குறுக்க சேர்றேன் குறுக்க சேர்றேன்னு ஒத்து சேர்த்துக்க மாட்டான். ரெண்டு வியாபாரத்தில் ஒத்து நொடிச்சு போடுவோம், அப்போ நீங்கள் போங்க வெத்தலைபா கொடுத்து கொண்டு போடுவா, அது இல்லாத வரைக்கும் நீங்கள் கூட்டு பாருங்க யாரும் வரமாட்டான். அதனால தான் நம்ம ரட்சிப்போம்னு இருக்கிற வரைக்கும் பகவான் வர்றதில்லை. முடியாதுன்னு கையை தூக்கினார், வந்த வேகம் கருடனே வாரும், கருடனுக்கு தயாரே பண்ணல. அன்றைக்கி புறப்பாடுன்னு ஒன்றும் நிகழ்ச்சி நிரலில் இல்லவே இல்லை. பிரதான மந்திரி கிளம்புவார், கார்த்தால் வந்து அவருடைய உதவியாளர் படிக்கணும், காலையில் 7 மணிக்கு பால் அருந்துகிறீர்கள், 8 மணிக்கு சிற்றுண்டி சாப்பிடுகிறீர்கள், 9 மணிக்கு விமானத்தில் இந்த ஊருக்கு போகிறீர்கள், 3:45 பேசுகிறீர்கள், இதெல்லாம் போடுவார். இந்த 4 நிமிஷம் என் விட்டுறாலும் தெரியல, ஏதோ போடுறான்னு வச்சுங்க, அதனால் இன்னென்னதுன்னு போட்டு அதன் படிக்குத்தான் நடக்கணும். ஒரு துளி மாறி தின்னால் எங்கேயோ 20 நிமிஷம் நின்றுட்டார்னு நாடு முழுக்க அல்லோல அல்லோல பட்டு போச்சா? இதுதான் நடக்கும். இது இவருக்கே இவ்வளவுன்னா சர்வேஸ்வரனுக்கு எவ்வளோ இருக்கும்? ஆனால் ஒரு தயார் இல்லை, ஒரு ஏற்பாடு இல்லை, நிகழ்ச்சி நிலையே இல்லை. வேகமாக வரார், அவாகன பரிஷ்கிரியம் கருடனுக்கு தயாரே பண்ணல, தான் உட்காண்டிருக்கிற சிங்காதனத்திலேருந்து கீழே குதிக்கிறார். விஸ்வக்சேனர் கொண்டு பாதுகையை நீட்டணுமா, பாதுகையை சாத்திக்கணும், பக்கத்தில் நாச்சிமார்கள் கைத்தாங்கலை அழைச்சின்னு போய் வாசல் வழிக்கும் விடுவா. ஓஹோன்னு ஜெய கோஷம், பெரிய வாத்திய கோஷத்தோட பெருமாள் ஒன்றும் நடக்கலை. நீ ஒரு புறப்பாட்டுக்கு ஒரு சன்னாக ஏற்பாடு இல்லை. பாதுகையை கொண்டு வச்சார், காலால் உதறி விட்டார் விஸ்வசேனரே. பக்கத்தில் இருக்கிற நாச்சிமார் வந்து என்னாச்சு என்னாச்சு, கிமிதி சாக்குலாந்த புறம் அதந்திரித சமூபதி பிரணித ஹஸ்தம் அஸ்வீகிருத்த பிரணீத மணிபாதுகம், அவர் கொடுத்த மணிபாதுகையை விசிறுட்டார், பக்கத்தில் வந்த நாச்சியார்களை தள்ளுட்டார். அவாகன பரிஷ்கிரியம், வாகனத்துக்கு பரிஷ்காரம் இல்லை, ஏறி உட்கார்ந்துட்டார், காலால் குத்தி கருடனே எப்போ போங்கிறார். சுவாமி அவர் என்ன மாட்டு வண்டிக்காரரா, இல்லை இவர் தானே மாட்டு வண்டியா, கருடன் நினச்ச மாத்திரத்தில் பறக்க மாட்டாரா? அவர் போன்னு அவர் கேட்குறார். எங்கே போகணும், வண்டியில் ஏறி உட்காந்துடுவோம், போகணுவோம். சுவாமி எங்கே போகணும்னு, வர ஏன் ஊருக்கு போகணுவோம், உம் ஊர் எனக்கு எப்படி தெரியும், நீர் போனால் இடத்த சொன்னால் தான் போக முடியும். அப்பா புகை வண்டி நிலையத்துக்கு போயிட்டு ஏன் ஊருக்கு சீட்டு கொடுன்னா அவன் என்ன கொடுப்போம், என் ஊரை சொன்னால் தான் கொடுப்பான். இவர் சொல்கிறது என்ன, நான் எங்கே போவேன்னு தெரியாதா, பக்தனுடைய கூக்குரல் எங்கே இருக்கிறதோ அங்கே போ, அங்கிருந்து கஜேந்திரன் கூப்பிடுறாருன்னா வேகமாக பறக்கிறார். சுகாச்சாரியன் சொன்னது, பராசர பட்டரும் சொன்னது, ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் பிரம்மாதயோ விவிதலிங்க பிதாபிமானாக நைதே ஏதோப சசுர்புர் நிகிலாத்மகத்வாத் தத்ர அகிலாமரமயோ ஹரிராவிராசீத். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும்போது ஆச்சரியமாக பார்க்குறா, எதுக்கு இந்த பெருமாள் கருடன் பேரில் வேகமாக ஓடுறார், முன்னாடி போட்டுருந்த மாலையெல்லாம் பின்னாடி போட்டுத்தான், பின்னாடி சாத்தின்னு இருந்த பிறகவாளி முன்னாடி வந்துவிட்டான், இங்கே சாத்தின் இருக்கிற எல்லாமே பின்னாடி போட்டுத்தான், முன்னும் பின்னும் மாற்றிருக்கே பார்த்தா நன்னா இருக்காது சொன்னார். இது புது திருக்கோலமாக ரொம்ப நன்னா இருக்கே, நமக்கு ஏதானு ஒன்று மாற்றி போட்டுன்னுட்டா அவாவா பிடிச்சுடுவா, என்னாச்சு உங்களுக்கு போய் சரிப்படுத்தினுவாங்க விடுவா. ஆனால் அவருக்கு இங்கே இருக்கிறது பின்னாடி போனால் முன்னிலும் பின்னழகிய பெருமாள், முன்னழக காட்டிலும் பெருமாளுக்கு பின்னழகு நன்னா இருக்கும். மேல்கோட்டை திருநாராயணபுரம் இடம், மாண்டியா போனில்னா அங்கே செல்வநாராயண பெருமாள் எழுதிருக்கார், அந்த பெருமாளுக்கு ஒரு வழக்கம் வச்சுருக்கார், முன்னாடியெல்லாம் அழகாக திருக்கோலம் சாத்திடுவா பின்னாடி சாத்திடுவா,
சாதாரணமாக பெருமாளுக்கு திண்டு வச்சு பின்பக்கம் பிருஷ்டபாகத்தை மறைச்சிருவாளோ இல்லையா, திண்டில் சேவிக்க மாட்டோம். ஆனால் அவர் செல்ல பிள்ளை, ரொம்ப அழகானவராக அந்த ஊரில் ஒரு வழக்கம் வச்சுருக்கா, எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு பின்பக்கம் பிருஷ்டபாகத்தில் இருக்கிற வேஷ்டியை களைஞ்சி விட்டுருவா. அந்த பெருமாளை நன்னா பின்னாடி போயிருந்து தான் நம்ம சேவிக்கணும். கேட்டால் சொல்லுவாள், மற்ற எல்லா பெருமாளுடைய முன்னழகுக்கும் எங்கள் பெருமாளுடைய பின்னழகுக்கும் சமம்னுவா. அப்படி இருக்கார் அவர். அவர் செல்ல பிள்ளை, சிறு பிள்ளை, ராமானுஜர் 12 ஆண்டுகள் எழுந்துருள் இருந்து ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர், திருநாளன் தாள் காலம்பெற சிந்தி துய்மினோன்னு சாதித்தார். இந்த பாசுரத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சார். எதுக்கு சொன்னேன், அழகாக இருக்கிறவா எத்தை பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லாதவர்கள் எதை பண்ணிட்டாலும் நல்லா இருக்காது. ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், முன்னிலும் பின்னடகிய பெருமாள், எல்லா தேவர்களும் பார்த்து ஆச்சரியப்படுறா. உம்பரால் அரியலாகா ஒளிவுளார் ஆனைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார். தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ரிஷிகளுக்கு ஆச்சரியம். 10,000 வருஷமாக நான் தபஸ் பண்ணிட்டுருக்கேன், இந்த பெருமாளை சேவிக்க முடியல, இவர் இன்னமும் ரொம்ப வேகமாக போகிறாரே. பக்கத்து ரிஷி சொன்னார், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதில் ஒரு சூக்ஷ்மார்த்தம் இருக்குது, 10,000 வருஷம்லாம் தபஸ் பண்ண வேண்டாம், இவரை சட்டுன்னு பார்க்கணும்னு ஆசை இருந்தால் முதல வாயில் காலை கொடுத்துருங்க போகிறோம், பெருமாளை பார்த்துடலாம் என்னார். முதல வாயில் காலை கொடுத்தா பார்க்க முடியாது, அவன் தான் ஜெகத்காரணம் தெரிஞ்சு கூட்டாக தான் பார்க்க முடியும். நம்ம ரட்சிக்கிறதுக்கு அவரால் தான் இயலும், என்னால் இயதாதுன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றான் பகவத ஸ்தொராயை நமஹா, பகவானுக்கு வணக்கம்னு ஆச்சாரியர்கள் சொல்லலை, பெருமானுடைய வேகத்துக்கு வணக்கம், அவர் பட்ட கோபத்துக்கு வணக்கம். ஒரு விலங்கு கூப்பிட்டதுன்னு பார்த்தானா, ஒரு அசுரன் கூப்பிட்டான்னு பார்த்தானா, ஒரு பெண் ரஜஸ்வல ராஜசபையிலேருந்து கூப்பிட்டாள்னு பார்த்தானா, மாட்டார். 3 தடவை பெருமாள் பரீட்சை எழுதியிருக்காராம். ஒரு ஆச்சாரியன் பேர் சொன்னேன், பெரியவாச்சான் பிள்ளைன்னு, அவர் சாதித்தார் பகவானுக்கு 3 பரீட்சை. நல்ல வேளை நுழைவுத் தேர்வு உண்டா கிடையாதா, உண்டா கிடையாதாங்கிறோம். அவர் நுழைவுத் தேர்வு எழுதியிருக்கார், 3 தரம் பெருமாளே எழுதியிருக்கார், 3 தரமும் தேர்விட்டார். முதல் தரம் பிரஹ்லாதன் கூப்பிட்டச்சே வந்தது, 2ஆம் தரம் கஜேந்திரன் கூப்பிடச்சே வந்தது, 3ஆம் தரம் திரௌபதி கூப்பிட்டச்சே ஆபத்தில் புடவை சுரந்தது. நம்பி கூப்பிட்ட இடத்துக்கு வராமல் இருந்திருந்தால் பரீட்சையில் தேறி இருக்க மாட்டார். நல்லவேளை யானை கூப்பிட்டாலும் வந்தார், அசுரன் கூப்பிட்டாலும் வந்தார், ரஜஸ்வல வீட்டுக்கு விளக்காகிற நாளில் கூப்பிட்டாலும் கொடுத்தார்னால் பரீட்சையில் தேறிவிட்டார் சுவாமி. நல்ல வேளைக்கு அப்போ தான் நம்பிக்கை வரும், பகவானே ரக்ஷகன், மற்ற பேர் ரக்ஷகராக மாட்டார். வேகமாக ஓடி வந்தார். கடிகள் பூங்குழில் காமறு பொய்கை, மீனவர் பொய்கை நான்மலர் பொய்வான், வேட்கையினோடு சென்னழிந்த காணவர் வேடம் கையெடுத்தளர, கரா அதன் காலினை கதுவ, ஆனையின் துயரந்தீட புள்ளூர்ந்து சென்னு நின்று அழிதொட்டானை, தேனமரிசோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. சென்னப்பட்டினத்துக்குள்ளே இருக்கிற பார்சாதி பெருமாள் பக்கத்தில் கஜேந்திர வரதன் திருவல்லிக்கேணி சன்னிதானத்துக்குள்ளே எழுதியிருக்கார். கபிஸ்தலம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீள், தஞ்சாவூர் கும்பகோணத்துக்கு பக்கத்தில், அங்கேயும் கஜேந்திரவரதனாக தான் பெருமாள் இருக்கார். எதுக்கு இது இருக்கார்னால் நம்பிக்கை ஊட்டுவதற்காக, நம்பிக்கையோடு கூப்பிட்டா அவசியம் வருவார். வேகமாக வந்தார், குளத்தங்கரையில் நின்னார். யோசித்தவர் சக்கராயுதத்தை பிரயோகித்தார். தொட்ட படையெட்டும் தோலாத வெண்ணியான், தொட்ட படையெட்டும், 8 படைகளையும் 16 அஸ்திரங்களையும் உடையவர் சக்கரத்தாழ்வாரே, குட்டத்து தோல் முதல துஞ்சார் விட்ட சக்கரத்தான் அவனே நமக்கு சார்பு. அந்த கோள் முதலை துஞ்சிற்று, முதலையினுடைய கழுத்தை நோக்கி விட்டார், அது தாட விரிஞ்சது, கால் ரட்சிக்கப்பட்டது. அப்போ கஜேந்திராழ்வான் பிரார்த்திக்கிறார், இந்த தாழ்ந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டேன்னு நினைக்காதே, அதுக்கு நான் கூப்பிடல. நாகம் களையவரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தந்தவ, கையில் பிடிச்ச தங்கத்தாமரையவும் திருவடியிலே சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக நான் கூப்பிட்டேனே தவிர, இந்த தாழ்ந்த உடல் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு போகிறது, நாளைக்கு இல்லாட்டா நாளைக்கு போகிறது. அதை பார்த்த பகவான் தானே கிட்டக்கு வந்து துதிக்கையிலேருந்து தாமரை எடுத்து திருவடியில் போட்டுண்டார். மேலுலகத்தில் வைகுந்தத்தில் இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி மேலேந்து பார்த்துட்டுருக்கா. இவர் இறங்கி வந்தவர் மேல் உத்தரியத்தை கழட்டி சுருட்டி வாயில் வச்சு சூடு காத்த வேது கொடுத்து கால் முழுக்க புண்ணாக இருந்ததில் ஒத்தடம் கொத்துன்னு நின்றாராம். அதை மேலேந்து பார்த்த ஸ்ரீதேவி, இது நம்புறதா நம்பாமல் இருக்கிறதான்னு தெரியலையே, யாரை யார் ஒத்தடம் கொடுக்கறது, தேவாதி தேவர்கள்லாம் இவன் திருவடிகளுக்கு நம்ம தலை கிடைக்குமான்னு தேடின்னு இருக்கா. அவர் இறங்கி வந்து ஆனைக்கு ஒத்தடம் கொடுத்துட்டுருப்பார்னால் யாருமோ நிலைமையனா அறிவழி எம்பெருமான். யானை கூட தெரிஞ்சுனுடும், பிரம்மா கூட தெரிஞ்சிக்காத போகலாம். எப்பேற்பட்டவன் அகங்கரித்தா தெரிஞ்சிக்க முடியாது. ஒன்றுமே இல்லாதவன், அகங்காரம் இல்லாத இருந்தால் அஞ்ஞானத்தோடு இருக்கிறவனும் தெரிந்து கொள்ளலாம். இந்த சரித்திரத்தை யார் கேட்டாலும் உத்தாய அபரராத்திராந்தே பிரயதாக சுசமாஹிதாக ஸ்மரந்தி மம ரூபாணி முச்சந்தே ஹேனசோகிலாம் ஏமாம்
ஏமாம் ஸ்துவந்தனேனாங்க பிரதிபுத்திய நிஷாத்தையே தேஷாம் பிராணாத்தையே சாகம் ததாமி விமலாம்மத்தின். ஆரெல்லாம் இந்த கதையை கேட்கிறார்களோ இரவு பொழுது சுகமாக இருக்கும், கடைசி காலத்தில் உயர்ந்ததான என்னுடைய மோக்ஷ சித்தியை அளிக்கிறேன் என்று பெருமான் கூறினார். அது ஒரு சரித்திரம். கஜேந்திர மோக்ஷ சரித்திரத்துக்கு பகவத் அவதாரத்துக்கு பேர் இருக்குது, ஹரின்னு பேர். ஹரிர் ஹரதி பாபானி, நம்ம மத்ஸ்யகூர்ம வராகாதி தசாவதாரம்னு சொல்கிறோம். ஹரின்னு நாமமே இருக்குது. நாமம்னா ஹரி அபஹரிக்கிறார், அபஹரிக்கிறார்னா திருடுறார், நம்ம பாபங்கள் துரிதங்கள் தோஷங்களை திருடி விடுகிறார். ஆச்சரியமான ஒரு சரித்திரம் சொன்னார். இன்னும் மன்வந்தரங்கள் கழிந்தன. அடுத்து அஜிதன்னு ஒரு அவதாரம், அதுதான் அமிர்த மதனம் பண்ணுறதுக்காக திருப்பார்கடலை கடைந்து கொடுத்து குறுக்க உட்கார்ந்தாரே. இந்த பக்கம் அசுரர்கள், இந்த பக்கம் தேவர்கள், ஏன் இது நடந்ததுன்னு பார்ப்போம். அப்பப்போ இவாளுக்குள்ளே போட்டா போட்டி, கொஞ்ச நாள் அசுரர்கள் ஜெயிப்பா, கொஞ்ச நாள் தேவர்கள் ஜெயிப்பா. அசுரர்கள் ஜெயிக்கிறச்சு இவாளுக்கு இடம் போயிடும். போயிட்டால் பகவான்கிட்ட வந்து பிரார்த்திப்பா, உங்களுக்கு நான் அமுதத்தை கடைந்து தரேன், பார்க்கடலை கடைந்தால் அமுதம் வரும், அந்த அமுதத்தை சாப்பிட்டுடுங்கோ, சாகாவரம் கிடைக்கும், நீங்கள்லாம் தேவர்களாகிடலாம், அனிமிஷர்களாக இருக்கலாம், தேவர்கள்னால் கண்ணை கூட அமைக்க வேண்டாம், அமரர்களாகிடுவா. அப்படின்னா அவர்களுக்கு இனிமேல் மரணமே இல்லை, நான் படுத்துட்டுருக்கிற பார்க்கடலையே கடைந்து அமுதத்தை எடுத்துக்கலாம்னு பெருமாள் சொல்கிறார். அது சாத்தியமானு கேட்டான். மந்தரம்ங்கிற பெரிய மலை இருக்குது, அந்த மலையை கொண்டு பார்க்கடலை நடுவில் வைங்கோ. மலையை எப்படி தூக்கிறதுன்னா கருடன் தோளில் தூக்கி வச்சாள். கருடா நீ கொண்டு போய் பார்க்கடலை மத்தாக கடைவதற்காக மந்திரத்தை வை, நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மான்னு பாசுரம். இனி பார்க்கடல் கடைய போகிறார். அமிர்த மதனம் பார்ப்போம். ஹந்த பிரம்மன் நகோ சம்போ ஹே தேவாகா சமபாஷிதம் ஸ்ருணுஷ்வா ஸ்ருணுதாவகிதாக சர்வே ஸ்ரேயோவ சாத் யதாசுராக அரயோபிகி சந்தேயாக சதி காரியார்த்த கௌரவே அகிமூஷகவது தேவாக ஹர்த்தச பதவீங்கதே. தேவர்கள் அசுரர்கள், நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து போகலாம், போக மாட்டேங்கிறீர்கள், நான் ஒரு வழி சொல்கிறேன். ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துக்கு சேர்ந்துங்கோ, சேர்ந்து பார்க்கடலை கடைங்கோ. கடலை கடையிற அளவுக்கு மத்து வேணும் இல்லையா, மந்தர பருவத்தத்தை மத்தா வச்சுங்கோ, மந்தர மலையை. அது கடையறதுக்கு நான் வேணும் இல்லையா, வாசுகிங்கிற பாம்பை நானாக போட்டு கட்டிக்குங்கோ. அது மேலும் கீழும் அலையாத இருக்கணும், நானே கூர்மாவதாரம் பண்ணி பார்த்துக்கிறேன். உங்களால் கடைய முடியலையா, நானே அமர்ந்து கடைஞ்சி தரேன். எல்லாத்தையும் சரின்னு இந்திரன் ஒத்துனா அசுரர்களோட போய் என்னை தோழமை கொள்ள சொல்கிறியான்னு கேட்டான். அதுக்கு என்ன செய்யறது, ஒரு நியாயம் சொல்கிறா பாருங்க. அகிமூஷகபத்து, பாம்பும் எலியும் பண்ணி கொண்ட தோழமை. பண்ணிக்குமா, எலியை பார்த்தாலே பாம்பு சாப்பிட்டு போடும். ஆனால் எலி ஒரு வலையில் சிக்கிந்துன்னு வச்சுங்க, இல்லை பா சிக்கின்றதுன்னா அது ஒன்றுக்கு ஒன்று தோழமை ஏற்படுத்திக்குமா. பல்லால் கடிச்சு விட்டுடு, நான் வெளியில் வந்து விடுறேன், வந்த உடனே நான் உன்னை சாப்பிடல, இல்லைன்னா சாப்பிட்டுடுவேன் இல்லையோ. பாம்பு எலியை சாப்பிடும், அது சிக்கின்றிருக்கு, அதை விடுவிக்கணும். பல்லால் கடிச்சு விடுவித்துன்னா அப்புறம் விடாது, இத்தனையும் பேசணுட்டு கடைசியில் சாப்பிட்டுடும். அதை போல் கொஞ்ச நேரத்துக்கு நீ அத்தோட தோழமைன்னு வச்சுக்கோ சொல்லி அனுப்பிச்சார். சரி கடையலான்னு இந்திரன் கிளம்பினான். கிட்டக்க கூப்பிட்டு ஒரு ரகசியம் சொல்கிறேன், பைத்தியகார்த்தன் விடாதே, சொன்னதை நல்லா கேட்டுக்கோ சொல்லி அனுப்பிச்சுட்டார். ரகசியம் என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். சொல்லிட்டார் பகவான். சொன்னால் ரகசியத்தை கேட்டுட்டான். மந்திர பர்வத்தத்தை கொண்டு போய் வச்சா எடுத்து இப்படியும் அப்படியும் கடையறதுக்கு ஆரம்பிக்கணும். வாசுகி பாம்பை நானாக கட்டிவிட்டார்கள். ஆனால் வாசுகியினுடைய தலைப்பக்கம் ஆறு பிடிக்கிறது, வால் பக்கம் ஆறு பிடிக்கிறதுன்னு சந்தேகம் வந்தது. உடனே அசுரர்கள்லாம், நாங்கள் தான் தலைப்பக்கம் பிடிப்போம், நாங்கள் என்ன தாழ்ந்தவர்களான்னு, வாலெல்லாம் நாங்கள் பிடிக்க மாட்டோம்னா, நாங்கள் தேவர்கள், நாங்கள் எப்படி வால் பக்கம் பிடிப்போம்னு அவன் சொன்னான். இவா சொன்னது இடத்த விட்டாச்சு, தோத்து போயாச்சு, இதுக்கப்புறம் என்ன, நாங்கள் தேவர்கள் இல்லைன்னு தானே வந்திருக்கீள், அப்போ நீங்கள் தான் வால் பக்கம் பிடிக்கணும். பெருமாள் சொல்லி அனுப்பிச்சது, இந்த பிரச்சனை வரும், வரும்போது ஆமாம் வால் பக்கம் பிடிக்கிறேன்னு இந்திரா ஒத்துக்கோன்னு தான் ரகசியம் சொல்லியிருந்தார். இல்லைன்னா ஒத்துண்டே இருக்க மாட்டான். ஏன்னால் தலைப்பக்கம் பிடித்தா தான் ஹாலஹால விஷம் வெளியில் வந்தது. அதனுடைய வாயால் விஷம் வந்தால் அசுரர்கள் இருக்கிறவே பலம் குன்றினர், வால் பக்கம் தேவர்கள் இருக்கிறவே பலம் குன்றாமல் அவர்களால் வாழ முடிஞ்சது. இந்த ரகசியத்தையும் சொல்லி கொடுத்தார். உடனே ஒரு கேள்வி வரும், பட்டிமன்றம் வச்சுருவா, பொங்கல் தீபாவளி வந்ததுன்னா பட்டிமன்றம். ஆக மொத்தத்தில் நாராயணன் ஒரு தலைப்பட்சமாக நடந்து கொண்டாரா இல்லையா, இந்த பக்கம் பேசுகிறதுக்கு நாலு பேர், அந்த பக்கம் பேசுகிறதுக்கு நாலு பேர், பேசிகிட்டே இருக்கட்டும், அடுத்த தீபாவளி வரவழைக்கு பேசட்டும், அதுக்குள்ளே நம்ம பின்பக்கம் வழியாக போய் அமிர்தத்தை வாங்கிட்டு போடுவோம். இவா பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். யாரோத்தர் என்னைக்கோ நடந்தது, இதில் பகவான் ஏ ஆமாம் பக்ஷபாதமாக தான் இருக்கார், அவர் அதில் விட்டே கொடுக்கல,
ஒரு இடம் சொல்கிறேன், ஸ்ரீ பராசர பட்டர் எழுதுகிறார், ராமன் நடந்துன்றது சரியானதா, கண்ணன் நடந்தது சரியான்னு கேட்டார். ராமன் நடந்தது எனக்கு சரியாக படலைன்னுட்டார். இத்தனைக்கு ரொம்ப நேர்மையானவர் ராமன் தான். கண்ணன் பொய்யெல்லாம் சொல்லியிருக்கார், 16,000 பேர் கல்யாணம் பண்ணிட்டுருக்கார், திருடியிருக்கார், ஏமாத்திருக்கார், அமாவாசையை மாற்றிட்டார் சண்டையை ஆரம்பிக்கிறதுக்காக, என்னென்ன உண்டோ பண்ணியிருக்கார். அபிமன்யு கொன்னதாக இருக்கட்டும், பீஷ்மரை கொல்லச்சே, துரோணரை கொல்லச்சே, என்னென்ன குழப்பம் உண்டோ பண்ணித்தானே யுத்தத்தை முடித்தார். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ராமன்ட்டே, நேர்மையான யுத்தம். அரக்கர்கள்லாம் அசுர யுத்தம், அவர்கள் நேர்மை இல்லாத பண்ணினாலும் இவர் நேர்மையான யுத்தம். ஆனால் இந்த சுவாமி சொல்கிறார், ராமன் நடந்தது தப்பு, கண்ணன் நடந்தால் சரிங்கிறார். ஏன்னு கேட்டால் அவர் சொன்ன சமாதானம், ராமன் ஒரு தப்பான அபிப்பிராயத்துக்கு இடம் கொடுத்துட்டார், கடவுளும் சட்டத்துக்கு உட்பட்டவருங்கிறாப்பில் ராமன் நடந்துட்டார், நடந்தே இருக்கக்கூடாதுங்கிறார். அவர் கண்ணன் தான் எனக்கும் சட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னவர். அப்போ தான் உலகம் தப்பிக்கும். இதில் எங்கேயாவது நம்ம துளி ஆமாம் கடவுளும் சட்டத்துக்குள்ளே கொண்டலாம் பட்டிமன்ற தலைப்பாகலாம்னா வம்பு தான், அதைத்தான் பண்ணக்கூடாதுங்கிறார் அவர். இது பட்டிமன்றத்துக்கும் கடவுளுக்கு என்ன, நீ உன்னை பற்றி என்ன வேணால் பேசிக்கோ. இதில் அவர் பண்ணது ராமன் செய்தது சரியா, சீதையை நடுவில் விட்டது சரியா தப்பானா பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இத்தனை இருக்கே, ராமன் சீதையை காட்டில் கொண்டு போய் விட்டுட்டாரே, கூடுமா கூடாதா, எவ்வளோ பட்டிமன்றம் வச்சுருக்கா. கண்ணன் எத்தனை தப்பு பண்ணியிருக்கார், யாரான ஒருத்தர் கண்ணனை பற்றி பட்டிமன்றம் வச்சு பார்த்துருக்கீங்களோ, நான் கேட்டதே இல்லை. 16,000 பேரை கல்யாணம் பண்ணி சரியா தப்பான்னு பேசி பார்த்துருக்கீளா, நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆமாம் நான் அப்படி தான், இப்படின்னா தான் இந்த லோகத்தில் செல்லும், நாம் அப்படி செய்ய முடியாது, பகவான் அப்படி செய்யணும்னு சொல்ல வந்தேன். சுவாமி நீ சொன்னதை பார்த்தா நாங்களே அப்படித்தான் ஒன்னால், நாம் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு செய்யணும், பகவான் சாஸ்திர வசியன் அல்லர், சாஸ்திரத்தை நமக்குன்னு கொடுத்துருக்கிறவர். அதுக்குன்னு அவர் ஏதோ கெட்டவராக்கான்னு சொல்ல வரல, அவரும் சாஸ்திரத்துக்கு வசப்பட்டு தான் எனக்கு மோட்சம் கொடுப்பேன்னு சொன்னால் நம்ம ஒத்தரும் போகிறது இல்லையேன்னு சொல்ல வரேன். யோசிச்சு பாருங்க, நான் மோட்சம் போகிறதுக்கு சாஸ்திரம் சொன்னபடி சட்டத்தின்படி பெருமாள் கொடுக்குறேன்னால் யார் போகிறது, அதுங்க கிட்டக்கே நாமெல்லாம் இல்லை. சரி ஏதோ சரணம்னு பண்ணானா மொத்த பாபத்தையும் தொலைச்சு ஆமாம் கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறேன்னு அவர் எங்கிட்ட ஒரு தலைப்பட்சமாக நடந்தாலே ஒழிய நானும் இல்லை யாரும் இல்லை போகிறது இல்லை. அதனால் பெருமான் பக்ஷபாதி பக்ஷபாதின்னு குறைஞ்சிக்க வேண்டாம், பக்ஷபாதியாக இருக்கவே தான் நாம் தப்பிச்சிருக்கோம். அதனால தான் சரி ஆசிரித்தர்கள்னு இருந்தால் தப்பெல்லாம் மன்னிச்சுடுவோம்னு அவர் ஏற்றுக்கொள்கிறார், தேவர்களுக்கு பண்ணாரேன்னு தப்பாக நினைக்க வேண்டாம், நமக்கும் அப்படித்தான் பண்ணி கொண்டிருக்கிறார்னு புரிஞ்சுப்போம். அமிர்த மதனம் தொடங்குகிறது. கிருத்வா வபுகு காட்சபம் அத்தம் மகத் பிரவிஷதோயம் கிரி முஜ்ஜஹார. பெரிய திருமேனி எடுத்துட்டார். அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேரும் கடைய ஆரம்பிக்கிறார். முதல்ல ஹாலஹால விஷம் வந்தது, பரமசிவனார் வந்தார், அந்த தீயத்தை எல்லாம் ஒரே வாயிலே குடித்தார், கழுத்தோட விஷத்தை நிறுத்தினார். நீலகண்டன் அப்படிங்கிற பெயர் பெற்றார். லோகத்துக்கு அவர் பண்ணின மகோபகாரம், எதையுமே முதல்ல குழப்ப ஆரம்பிக்கச்சு அழுக்கு தான் வெளியில் வரும், அதை முதல்ல அறானோ தெரிய தின்னு தான் ஆகணும், அப்புறம் குழம்ப குழம்பத்தான் அது சரியாக தெளிஞ்சு அமிர்தம் வரும். எடுத்தெடுப்பில் அமிர்தம் கிடைக்காது. உடற்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாள் வைத்தியர்கள்லாம், இனிமேல் தினப்படிக்கு ஒரு 4 மைல் நடந்துட்டு வாங்கோ. போன முதல் 2 நாள் முட்டியாக வலிக்கும், தொடையாக வலிக்கும், கணுக்காலாக வலிக்கும், வேண்டே வேண்டாம் உட்காந்துலான்னு தோணும். ஆனால் அந்த 4 நாளைக்குள்ளே உட்காந்துன்னா பண்ணவே மாட்டோம். ஆமாம் வலிக்க ஜுரம்லாம் வரும், தலையெல்லாம் வலிக்கும், என்ன ஏன்னா பண்ணியே பழக்கம் இல்லையே. இன்றைக்கி தானே ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிக்கச்சு அழுக்கு தான் வெளியில் வரும், தப்பு தான் வெளில வரும். அதை தாண்டி போனால் தான் எப்போது நல்லது கிட்டும். பரமசிவனார் ஹாலஹால விஷத்தை உண்டு விட்டார். கடைய கடைய மேலும் கீழும் இப்படி அப்படி தூக்கி போடுற ஆப்பில் மழை போகிறது. ஒரு பாத்திரத்தில் தயிர் கடைகிறோம், அதில் மற்ற வச்சா அடிவாரம் இருக்குது, பாத்திரத்துக்கு அடித்தளம் இருக்குது, மற்ற கீழே போனால் தட்டி நின்றுடும். கடலில் எங்கே அடித்தளம் இருக்குது கீழே போய் தட்டி நிற்கிறதுக்கு, அதனால் மூழ்கி மூழ்கி போடும் போல் இருக்குது. பெரிய ஆம வடிவத்தை எடுத்துக்கொண்டு பெருமானே அந்த மலைக்கு கீழே போய் தன்னுடைய திருமேனிக்கு மேலே ஓட்டுக்கு மேலே மடையை ரட்சிக்கிறார். அவ்யாசுகு புவனத்ரயீம் அனிபிருதம் கண்டூயனைர் அத்ரிணா நித்ராணச பரஸ்ய கூர்ம வபுஷா நிஸ்வாச வாதோர்மயா யத் விக்ஷேபண சரஸ்ததோ ததிபய பிரேங்கோள பர்யங்கிகா நித்யாதோகனானிவிருத்தோ விஹரதே சஹேவ ஸ்ரீயா. சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது இப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லையே. அலையலையாக அடிக்கிறதான் கூர்மம் கமட்டமா கூர்மமாக பெருமாள் அவதரிச்சிருக்கார், ஆம உருவத்தில் இருக்கார். அந்த அலையலெல்லாம் அப்படி மேலே மேலே போய் பெருமாளுக்கு சாயங்கால வேளையில் ஊஞ்சல் போடுவா பார்த்துருக்கீங்களா, டோலோத்சவம்னு பண்ணுறாள், இங்கே கூட பண்ணுவான்னு நினைக்கிறேன். டோலோத்சவம் நினச்சே பெருமாளை சேனிச்சுருக்கார். அப்படி அப்படி மேலே மேலே போயிட்டு வர மாதிரி பாசுரங்கள்லாம் பாடிட்டுருக்கோம்.
அதை போல் ஒரு அலை இப்படி போகிறச்சே, டோலோத்சவத்தில் ஊஞ்சலில் இப்படி போகிறாப்புல போகிறாராம், அலை இப்படி வரைச்சே அந்த ஊஞ்சலோட கீழே வராப்புல இருக்காராம், ரொம்ப சௌக்கியமாக இருக்குன்னா அப்படியே சயனிச்சுட்டுருக்கார். இதில் இப்படி எப்படி சுற்றும்போது இவர் கூர்மத்தினுடைய முதுகுக்கு மேலே இருக்கிற மலை சுற்றுறதா, இவ்வளோ 100,000 யோஜனை பெரிய ஓடு, அதை விட பெரிய மலை, அந்த மலை பகவானுடைய உடம்பில் அப்படியே உராயிருது, அந்த உராயிறது நன்னா சொரிஞ்சு விடுற ஆப்பில் இருக்கான், தெனவுக்கு சொரிஞ்சு விட்டால் நன்னா தூக்கம் வரும், அந்த அளவுக்கு இந்த கூர்ம வபுஷம் பெருமானுடைய ஆமையான அவதாரம் நன்னா தூங்குறார். சுற்றி சுற்றி வர்றதுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். பாச நின்ன நீரில் வாழும் ஆமையான கேசனேன்னு பாசம், அப்போ அந்த பெருமானுடைய கேச பாசம் எவ்வளோ நன்னா இருந்துன்னு பாடுறார் ஆழ்வார். ராமனுக்கு கேசம் நன்னா இருந்துன்னு சொல்லட்டும், கண்ணனுக்கு இருந்துன்னு சொல்லட்டும், ஆமைக்கு கேசம் குடலழகு இருக்குன்னு இங்கேயானு பார்த்துருக்கீடோ. பகவத் அவதரித்தால் பெருமானுடைய அவதாரத்தில் எந்த ஒரு பெருமையும் குறையாமல் பிறப்பார். ஆமையாக பிறந்தாலும் பன்றியாக பிறந்தாலும் கேசவன் கேசவன் தான், அவருக்கு இருக்கிற குடலழகு மாறாது. ஆமை மோட்சம் கொடுக்குமா கொடுக்காதானா? கொடுக்கும். ஆமைக்கும் மோட்சப்பிரதத்தம் உண்டு, மீனுக்கும் மோட்சப்பிரதத்தம் உண்டு. அஜோபி சன்னவ்வே ஆத்மான்னு கண்ணன் சொன்னால் போலே பெருமகளில் ஒன்றும் குறையாமல் பிறக்கிறார். மலங்கு விலங்கு நெடுவள்ளம் மருக அங்கோர் வரைநட்டு இலங்கு சோதி ஆரமுதம் எய்துமளவோர் ஆமையாய் விலங்கல் திரிய தடங்கடலுள் சுமந்து நின்ன வித்தகனை, அந்த கடலுக்குள்ளே ஆமையாக நின்றார். அப்படி கடல் கடைஞ்சி கடைஞ்சி ஒவ்வொரு வஸ்துவாக உருவாக ஆரம்பித்தது, எதெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறார். முதலில் மமந்து ஸ்தரசா சிந்தும் ஹவித்தானி ததோபவத், அடுத்து தாமக்னி தத்து உச்சைஸ்ரவா நாம ஹயோபூத் சந்திரபாண்டுரா தஸ்மின் பலிஹி ஸ்பிருகாம் சக்கரே நேந்திர ஈஸ்வர சிக்ஷையா. ஒவ்வொன்றா தன்வந்திரி அமுத குடத்தோடு வந்தார். முன்னாடி உச்சை சிரவசுங்கிற குதிரை வந்தது, ஐராவதம்ங்கிற யானை வந்தது, சிறந்த தாமரை புஷ்பங்கள்லாம் வந்தது. அஸ்வாப்சரோ விஷசுதா விதுபாரிஜாதா லக்ஷ்மியாத்மனா பரிணதோ ஜலதிர்பபூவா என்று கூறத்தாழ்வான் எழுதினார். அஸ்வம்னா குதிரை, ஒரு தேவ குதிரை அதிலேருந்து புறப்பட்டு வந்ததாம். அப்சர ஸ்திரீகள்லாம் வந்தார்கள், விஷம் வந்தது, அமிர்தம் வந்தது, இப்படி எத்தனையோ வர கடைசியாக லக்ஷ்மி தேவி வந்தாள். அந்த லக்ஷ்மி தேவியை பிரார்த்தித்து இந்திரன் பெரு ஸ்தோத்திரம் பண்ண, அதுதான் பாஞ்சராத்திராகமத்தினுடைய கடைசி பகுதியான லக்ஷ்மி தந்திரம்னு ஒரு ஸ்தோத்திர பகுதி. இந்திரன் லக்ஷ்மி தேவியை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணது. இரண்டு பக்கத்தில் ஆனை, கஜலக்ஷ்மி கஜலக்ஷ்மின்னு சேவிச்சிருப்பீள், ரெண்டு ஆனை கையில் பன்னீர் சொம்பு, அது அப்படியே நீர் சொரிஞ்சின்றிருக்க ஆப்பில் திருக்கோலத்தில் அப்போ தான் லக்ஷ்மி தேவி வெளியில் வந்தாள். வந்தவள் பசியதாம் சர்வதேவானாம் யயோவக்ஷஸ்தலம் ஹரே, எல்லா தேவர்களும் பார்த்துருக்க லக்ஷ்மி கரைக்கு வந்து பார்த்துட்டே இருக்குச்சே பெருமானுடைய திருமார்பில் ஏறி அமர்ந்தாளாம். அதுதான் முத முதல் லக்ஷ்மி கல்யாணம்னு பேர் வச்சா. சீனிவாச கல்யாணம் அப்புறம், சீதா கல்யாணம் அப்புறம், ருக்மிணி கல்யாணம் அப்புறம், எல்லா கல்யாணம் அப்புறம், ஆதி காலத்தில் கிருதயுகத்தில் லக்ஷ்மி கல்யாணம்ங்கிறது பிராட்டி அமிர்தமதன காலத்தில் ஏறி பெருமாள் திருமார்பில் அமர்ந்தது. அப்போ தான் ஒரு ஆழ்வார் பாடினார், கடைந்தமுதம் கொண்டுகந்த பெம்மான்னு பாசுரம். அமுதத்தை கொடுத்துகந்தவரா, அமுதத்தை கொண்டுகந்தவரா பகவான். அவருக்கு ஒரு சாமர்த்தியம், பேரெல்லாம் ஊர்க்காரியம் பண்ணுறேன்னு வச்சுப்பார், ஆனால் தன் காரியத்தை பார்த்துன்னு போடுவார். இப்போ சொன்ன காரியம் அது, தேவர்களுக்கு அமுதத்தை பெற்றுக் கொடுக்கிறேன், ஆனால் பண்ணிட காரியம் என்ன, அமுதில் வரும் பெண்ணமுதான மகாலட்சுமி தான் பெற்றது. பேரு தேவகாரியம் ஊர்க்காரியம், ஆனால் பண்ணிட்டு இருக்கிறது சொகாரியம். நல்ல சுவாமிவர், நன்னா ஊருக்கு பேர் வைக்கிறார், ஆனால் பண்ணிக்கிறது தான் தங்காரியத்தை பண்ணிவிட்டார். எல்லாரும் பார்த்துருக்க லக்ஷ்மி கல்யாணம் நடந்தேறியது. தஸ்யா ஆசனமானின்னே மகேந்திரோ மகதத்புதம் மூர்த்திமத்தியா சரிச்சேஷ்டா ஹேமகும்பேர் ஜலம் சுச்சி ஆபிஷேச்சனிகா பூமி ராஹரது சகலௌஷதீஹி. இது இத்தனை ஏன் நடந்தது, துர்வாசருடைய சாபத்தாலே இந்திரனுக்கு எல்லா செல்வமும் போயிடுத்து. ஐராவதம் யானை, ஆன பேரில் வெள்ளையாலைனா வந்துட்டு இருந்தான். மகாலட்சுமி ஒரு வித்யாதர பெண்ணுக்கு தம் மாலையை பிரசாதமாக கொடுத்தா, அந்த பெண்ணு மூலம் துர்வாச அவருக்கு ரிஷி கிடைச்சிது, ரிஷி கொண்டு இந்திரன் இடத்துல கொடுத்தார். அவன் அது மதிப்பு தெரியாமல் ஆனை கழுத்தில் போட்டான், ஆனைக்கு அது தெரியல காலில் போட்டு துவைச்சது. லக்ஷ்மி கோவம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற செல்வெல்லாம் அழிஞ்சு போட்டோம்னு சொன்னாள். இப்போ தான் நல்ல வேளை, மீண்டும் அந்த செல்வத்தை எல்லாம் பெற்றான். சிறிய இழந்தவன் ஸ்ரீ மகாலட்சுமி கட்டாட்சத்தாலே மீண்டும் பதவியும் செல்வத்தையும் பெற்றான். அமுதம் கிடைத்தது, கையிலே அமுதக்குடத்தை ஏந்திண்டு எப்படி கொடுக்கலான்னு பகவான் யோசிக்கிறார். அசுரர்கள்லாம் எங்களுக்கு தாங்கிறார், பக்கத்தில் இருக்கிற தேவர்கள்லாம் எனக்கு தானே கொடுக்குறேன்னு சொல்லி மொத்தத்தையுமே ஆரம்பித்தோங்கிறார். நீங்கள்லாம் இப்படி உட்காருங்கோ, நீங்கள்லாம் இப்படி உட்காருங்கோ, பிரித்து விட்டுட்டார். முதல்ல தேவர்களுக்கு தான் கொடுக்கணும், ஆனால் அசுரன் விடமாட்டான்னு தெரியும். அப்போ அவளை பார்த்து சொல்கிறார்,
பலம் குன்றியவர்களுக்குத்தான் முதல்ல கொடுக்கணும், பலசாலிகளுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஒரு வீட்டில் தின்பண்டம் பண்ணாலே இளைய பிள்ளையோ இளைய பொண்ணுக்கோ தான் முதல்ல கொடுக்கணும், அண்ணன்களுக்கு அப்புறம்தான் கொடுக்கணும்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா, ஒரு தர்மசாஸ்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன குழந்தைகளாக இருந்தால் பலத்தில் குறைச்சலாக இருக்கும், பெரியவர்களாக இருந்தால் பலம் அதிகம் இருக்கும், இதுகள் சாப்பிட்டு முடித்தப்புறம் அது கொடுக்கலாமேன்னு இருக்கணும். அதை வச்சுன்னு பெருமாள் சொல்கிறார், அசுரர்களே நீங்களாம் பலசாலிகள், தேவர்கள்லாம் பலகீனர்கள், அதனால் முதல்ல அவளுக்கு கொடுக்குறதானே சரியினார். ஆமாமா, பலகீனனுக்கு முதல்ல கொடுன்னாவும். இதைத்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன், என் இந்த எதை சொன்னால் என்ன பதில் வரும்னு தெரியணும் இல்லையா. நீங்கள் பலசாலிங்கிறாப்பில் அவளை புகழ்ந்து பேசினா ஆமாமா நான் அவருக்கு ரொம்ப தைரியமாக போச்சு, பலகீனர்களுக்கு முதல்ல கொடுக்குறேன், வரிசையாக உட்காருங்கோ, உட்கார்ந்து கொடுக்க ஆரம்பிக்க அந்த சமயம் பார்த்து ராகு கேது சிம்ஹிகாவனுடைய பிள்ளைகள் தேவர்களைப் போல வேஷமிட்டு கொண்டு தேவர்களுடைய வரிசையில் உட்காந்து அமிர்தத்தை வாங்கிவிடலான்னு திட்டமிட்டனர். அப்போ சந்திரனும் சூரியனும் சரியாக அவர்களை அடையாளம் காட்டுறார். மோகினி ரூபத்தை பகவான் எடுத்துட்டார், கையில் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அகப்பையிலேருந்து அமிர்தத்தை ஒத்தொத்தருக்காக கொடுத்துட்டு இருக்கார். அதை பார்த்து சூரிய சந்திரர்கள் அடையாளம் காட்டினான், அவன் தான் ரெண்டு பேர் ராகு கேது தேவர்கள் இல்லை வேஷம் போட்டிருக்கார்னால் அகப்பையாலேயே தட்டினார். அப்போ தான் அவன் தலை துண்டாகி கீழே விழுந்தது. அன்னிலேருந்து விடாமல் கிரகணத்தன்னைக்கு வா, ரெண்டு பேரையும் அவன் பிடிச்சிட்டுருக்கான். இவ தானே காமிச்சு கொடுத்தது, யார் அடையாளம் காட்டினாரோ. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் வந்து அமாவாசையானா, சந்திர கிரகணம் வருது பௌர்ணமி ஆனால், அப்படியே பாம்பு வடிவத்தில் போகிறதுன்னு இந்த ராகு கேது பிடிச்சிக்கிறதுனாலே, ஏன் பிடிச்சிருந்தான்னா காட்டி கொடுத்ததுனாலே, அதனால் இன்று வரைக்கும் கிரகணத்தில் நடந்துகிட்டே இருக்குது, நடக்கட்டும். இப்படி அமிர்தத்தை பிரித்து கொடுத்தார், தேவர்கள் அமுதத்தை உண்டு அதனாலே பலம் பெற்று அதற்கப்புறம் ரொம்ப நாள் தேவாசுர யுத்தம் நடந்தது, மாற்றி மாற்றி வரும்னு சொல்லியிருந்தேன். அதில் இனி நாம் பார்க்க போகிற ரொம்ப ஆசியமான ஒரு விரதம், வாமனனுடைய அவதாரம், திரிவிக்ரம பெருமானுடைய வளர்ச்சி, திதி தேவி அதிதி தேவி ரெண்டு பேர், கஷ்யபர்னு பிரஜாபதி. கஷ்யப பிரஜாபதிக்கு பல மனைவியர், அதில் திதி ஒரு மனைவி, அதிதி ஒரு மனைவி. அதித்தியினுடைய பிள்ளைகள்லாம் தேவர்கள், தித்தியினுடைய பிள்ளைகள்லாம் அசுரர்கள். இப்போது அதித்தியினுடைய பிள்ளைகள் தோத்துருக்கா, ஏற்கனவே தேவர்கள் தோத்திருந்து அசுரர்கள் ஜெயித்து பகவானை பிரார்த்தித்து அமுதம் கிடச்சதுன்னு சரித்திரம் சொல்லிட்டேன். அதற்கப்புறம் பார்க்க வேண்டிய சரித்திரம், தேவர்கள் இப்போது தோற்றிருக்க இப்படி அசுரர்கள் ஜெயிக்கிறார்களேன்னு அதிதி தேவி கஷ்யப பிரஜாபதி இடத்துல பிரார்த்திக்கிறார், எம் பிள்ளைகள் ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இந்த அதிதிக்கு மூத்த பிள்ளை இந்திரன், சூரியனுடைய பிள்ளை, பல தேவர்களுடைய பிள்ளை. இப்போ ஒரு கடைசி பிள்ளை வரம் கேட்குறா தன் கணவனிடத்தை, அந்த பிள்ளை அவனுடைய அண்ணாக்களெல்லாம் ஓஹோன்னு வளர்த்து ஜெயிச்சு கொடுத்து தங்கள் தங்கள் ஸ்தானத்தில் வைக்கணும், இந்திரனுக்கு உதவுற அளவுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டால் உபேந்திரனாக பகவான் அவதரித்தார். உபேந்திரன் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரும், அதீந்திரா வாமனஹா பிராம்சுகு அமோகா சுச்சிஹி ஊர்ஜிதா அதீந்திரா, உபேந்திரோ வாமன பிராம்சுகு சுச்சீந்திரா அதீந்திரான்னு வருதா, உபேந்திரன்றதுனாலே இந்திரனுக்கு தம்பின்னு அர்த்தம். அதீந்திரன்னு சொன்னால் இந்திரனுடைய செயல்களை தாண்டி இருக்கிறவர்னு அர்த்தம். இந்திரனுக்கே நல்லது செய்தவர் அதீந்திரன், ஆனால் நல்லது செய்வர் அண்ணாவாக பிறக்கலை, அவர் தம்பியாக பிறந்து நல்லது செய்திருக்கார். அதிதி இதை கேட்டவுடன் கஷ்யப பிரஜாபதி, உனக்கு பயோவிரதம்னா என்னன்னு சொல்கிறேன், அந்த விரதத்தை அனுஷ்டி, தானே உனக்கு நல்ல பிள்ள பிறப்பார், வாமனமூர்த்தி அவதரிப்பார்னு அவர் கோடி காட்டுறார். பால்குணஸ்ய அமலே பக்ஷே துவாதசாகம் பயோவிரதா அர்ச்சையே தரவிந்தாட்சம் பக்தியா பரமயான்விதா சினிவால்யா மிருதாலுப்பிய ஸ்நாயாத்து குரோடவிதீர்ணயா எதி லப்யேதவை ஸ்ரோதா ஏதம் சோதஸ்யேதம் மந்திரமுதீரையேது. 12 நாள் பால்குணஸ்ய அமலே பக்ஷே பங்குனி மாசத்தினுடைய சுக்லபக்ஷத்திலே 12 நாட்கள் துவாதசாகம் 12 நாள் பயோவிரதத்தை அனுட்டிக்கணும். பயோவிரதம்ங்கிறது 12 நாள் பண்ணக்கூடிய விரதம். பயசுன்னா பால், பாலில் பண்ணப்பட்ட சமைக்கப்பட்ட அரிசி சோறு, பால் சோறுன்னு வச்சுக்கோ, பால் சோரை மட்டும் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டு பெண்கள் பண்ண வேண்டிய விரதம். அர்ச்சையே தரவிந்தாட்சம் தாமரை கண்ணினரான பெருமானை அர்ச்சிக்க வேண்டும். அதுக்குன்னு இருக்கிற மண்ணை எடுத்து முள்ளம்பன்றியால் குத்தப்பட்ட மண்ணை எடுத்து சின்ன விக்கிரகம் பண்ணி அதை வைத்து கொண்டு பகவானுக்கு அர்ச்சிக்கணும். தம் தேவ்யாதி வராகேண ரசாயாக ஸ்தானமிச்சதா உத்ருதாசி நமஸ்துப்யம் பாப்மானம்மே பிரணாசய, என்னுடைய பாபங்களெல்லாம் தொலைச்சு கொடு, நீதானே பூமி பிராட்டி இடந்தெடுத்தாய் வராக பெருமானே, எங்களை ரட்சிப்பாயின்னு பிரார்த்திக்கணும்.
நமசிவாய ருத்ராய நமசக்தி தராய ச சர்வவித்யாதிபதையே பூதானாம் பதையே நம நமோ ஹிரண்ய கர்ப்பாய பிராணாய ஜெகதாத்மனே. 12 நாள் பண்ணுங்கோ, நல்ல குழந்தையாக பிறப்பாருனால் அதே போல் அதித்ய தேவி பண்ண. ஆவணி மாதத்திலே பாத்ரபத மாதத்தில் சுக்கல பட்சத்திலே துவாதசி திதி அன்றைய தினம் ஸ்ரவண நட்சத்திரத்திலே பகவானுடைய ஆவிர்வாவம். இத்தம் விரீஞ்ச ஸ்துதி கர்ம வீர்யா பிராதுர்பபூவ அமிர்தபூரதித்யாம் சதுர்புஜா சங்க கதாப்ஜ சக்கர பிஷங்கவாசா நலிதாயதே க்ஷண ஸ்ரீவத்சவக்ஷா வலயாங்கதோல்லசத் கிரீட காஞ்சிகுண நூபுரா. பகவத் அவதாரம் எதனால் வாமனமூர்த்தி அவதரித்தார்? ஒரு பக்கம் அதிதி தேவியனுடைய பிரார்த்தனைக்கிணங்கு அவதரித்தான்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் சரித்திரத்தை தொடரணும். ஹிரண்யகசிவு முடிக்கிறதுக்கு நிசிம்ம பெருமாள் அவதரித்தார். ஹிரண்யகசிவு பிரஹ்லாத நடத்தல் அபச்சாரப்பட்டான். பிரஹ்லாதம் பிள்ள விரோச்சனன், விரோச்சனனுடைய பலி. அந்த மகாபலி தான் இந்திரனை ஜெயித்து அவனுக்குரிய அரசான 3 அரசுகளை பறித்து போனான். இந்திரனுக்கு இருக்கிற ராஜ்யம் 3, நாம் இருக்கிறது பூஹு. பூஹு புவஹா சுவஹா, இந்த 3 லோகங்களும் இந்திரனுடைய சொத்து. இந்த 3 மகாபலி சக்கரவர்த்தி பறித்து போனார். இப்படி போயிடுத்தேன்னு தேவர்கள்லாம் பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார். சரி, நாம் மீட்டு கொடுப்போம், ஆனால் ஒரு விதி இருக்குது. இவன் தாத்தாவிடத்தில் உன் குலத்துதித்தோரை கொல்லேன்னு நான் சொல்லியிருக்கேன், அதனால் இனிமேல் அவனை கொல்ல முடியாது. 2, இவன் வேற வள்ளலாக இருக்கான், அவங்ககிட்ட அந்த நல்ல பண்பு இருக்கிறதுனாலையும் நான் கொல்ல முடியாது, ஆனால் ராஜ்யத்தை பறிச்சின்னு போனது உண்மை. நான் எப்படியோ பண்ணி திரும்ப மீட்டு தருகிறேன்னு சொன்னவர் வாமனனா குள்ளமான வடிவத்தோடே அதித்திக்கும் காஷ்யபருக்கும் பிறந்தார். நீல நிறத்தொரு நெடுந்தகை வந்து அங்கோர் ஆலமர்பித்தின் அருந்துய அருங்குரலானான்னு கம்பர் சொல்கிறார். பெரிய ஆலமரம் வளரணும்னால் அதனுடைய விதை சின்னதாக இருக்குமா? வாமனமூர்த்தி சிறியவர் அவதரித்தார் பெரிய திருவிக்கிரமனாக வளர போகிறதுக்காக. பெருமானுடைய அவதார நாள் சொல்கிறார், ஸ்ரோணாயாம் ஸ்ரவண துவாதசியாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு சர்வே நக்ஷத்திர தாராத்யாக சக்ருஸ்தஜன்ம தட்சிணம். நல்ல பொழுது அபிஜின் முகூர்த்தம்ங்கிறது கல்யாணத்துக்காகட்டும் நல்ல காரியத்தாகட்டும் அந்த முகூர்த்தம் சிறப்பான முகூர்த்தம்னுவா. அந்த முகூர்த்தத்தில் விஜயான்னு பேர் சொல்லலாம், அபிஜின் முகூர்த்தம்னு சொல்லுவார்கள். அப்போ தான் வாமனமூர்த்தி அவதரிக்கிறார். பபுவ தேனைவ ச வாமனோ வட்டுகு சம்பசியத்தோர் திவ்ய கதிர்யதா நட்டா. என்ன அழகு அழகு வாமனஹான்னு திருநாமம். திரஷ்டூனு ஸ்வகாந்தியா வாமானி சுகானி நயதீதி வாமனஹான்னு பட்டர் வியாக்கியானம் பண்ணார். அந்த சின்ன திருமேனி யாரெல்லாம் பார்க்குறார்களோ பார்ப்பவர்கள் கண்களையெல்லாம் குளிர்விச்சுரு வரான். பார்க்குறவன் கண்ணுக்கெல்லாம் ஆனந்தம் வருமா. அப்படி தன்னை பார்த்தவனுக்கெல்லாம் ஆனந்தம் கொடுக்கும் வடிவழகு வாமனஹ. வாமானி சுகானி நயதி, வாமம்னா சுகம், சுகத்தை தன்னை காண்பவர்களுக்கெல்லாம் கொடுத்தவர். சின்ன குழந்தை பிறந்தார், ரொம்ப ஆச்சரியமான தேஜஸ், புனல் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, யார் என்ன வந்தா, அதுக்கு ஆறான வந்து நடத்தினார்களா, யார் யார் வந்து என்னென்ன கொடுத்தான்னு சொல்கிறார். தம்வட்டும் வாமனம் திருஷ்டுவா மோதமானா மகர்ஷயா தஸ்ய உபநீயமானஸ்ய சாவித்ரீம் சவிதாப்ரவீத். சாவித்ரி தேவியை வந்து சூரிய பகவான் வந்தார். சாவித்ரின்னு சொல்லப்படுற காயத்ரி மந்திர உபதேசத்தை அவரே பண்ணார். பிருகஸ்பதி பிரம்மசூத்திரத்தை கொடுத்தார். கஷ்யபர் மேகலையை கொடுத்தார். கிருஷ்ணாஜினம்ன மாந்தோல் பூமி கொடுத்தது. தண்டம் சந்திரன் சோமனே தண்டம் கையில் பிடிச்சிக்கிற தண்டம் கொடுத்தார். கௌபீன ஆச்சாதனம் மாதா அதித்தி தேவியே கட்டிக்கிறதுக்கு கௌபீனம் கொடுத்தார். தெவ்சத்திரன் ஜெகதப்பதேகே தேவ்ஹு சத்திரன் கொடை பிடிக்கிறது ஆகாசம் கொடுத்தது. கமண்டலும் வேதகர்பா பிரம்மாவே கமண்டலு கொடுத்தார். குஷான் சப்தரிஷையோ ததுகு பிரம்மச்சாரிக்கு வேண்டிய குஷன் தர்பத்தை சப்தரிஷிகள் கொடுத்தார்கள். தஸ்யாய் துபநீதாய் யக்ஷராத் பாத்ரிகாமதாத் கையில் பிடிக்க வேண்டிய பிக்ஷ பாத்திரத்தை குபேரன் கொடுத்தார். உமாதேவி சாக்ஷாத் அம்பிகா அவளே வந்து பிக்ஷை இட்டா. பிரம்மச்சாரி கல்யாணம் கல்யாண பூனல் போட்டவொடனே அவன் கேட்பான், பவதி பிக்ஷாந்தேகி தாயே எனக்கு பிக்ஷை போடுன்னு அரிசி போடணும். இந்த பூனல் போது நடக்கும். அதுக்கு ஒரு 1/2 மூட்டை அரிசி பிள்ளை வாங்கி வச்சுட்டா. இந்த பிள்ளை போய் வரிசை அந்தந்த பெண்மணியெல்லாம் போடணுமோ வந்து நின்றுப்பா. இந்த ஒரே ஒரு வெள்ளித்தட்டை வச்சுக்கிறான். வச்சுன்னு எல்லார்ட்டையும் அதே கேட்டால் இந்த மூட்டையில் இருக்கிற அரிசியை அவ எடுத்து போடுவோம். போட்டு திரும்ப அந்த மூட்டையிலேயே கொட்டிடுன்னு சொல்லியிருப்பா. திரும்ப அதிலேயே கொட்டின்னு இருப்பான். இதே அரிசி சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். இப்படி இல்லை, அன்றைக்கி உமாதேவி வந்து சாட்சாத்து தேவியை அரிசி இட்டாள். பிள்ளை நன்னா சாஸ்திர அத்தியனம் பண்ணால் சாங்க சசிரஸ்கமாக எல்லா வேதங்களையும் கற்றார். ரொம்ப அழகாக இருக்கார். அப்போ அவர் கேள்விப்பட்டார், நர்மதியினுடைய கரையிலே மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணுறார். அங்கே போனால் வேண்டுவார் வேண்டிய வரத்தெல்லாம் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். நாம் போய் இவர் வள்ளன்மையை பயன்படுத்திப்போம், நாம் போய் பூமி தானம் கொடுன்னு கேட்போம்.
அவன் பூமி கொடுப்பான். இந்த சின்ன காலை பார்த்து மூணடி மண் வேணும்னு கேட்குறேன், இதுதானே மூணடி தானேன்னு அவன் கொடுப்பான். கிடுகிடுன்னு பெரிசா வளர்ந்து இதையே பெரிய காலாக அதால் மூணடி அளந்து மூணு லோகத்தையும் அளந்து நம்ம தான் சுருடுவோம். வஞ்சனையான திட்டம், நியாயமானதல்ல. அதுக்கு தான் கீழே முதல்லேருந்து சொல்லிட்டு வரேன், ஆமாம் பக்ஷபாதி தான், ஒருதலை பட்சமாக தான் நடந்துப்பார் பக்தர்களிடத்தில், ஒருதலை பட்சமாக நடந்துப்பார். ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது நியாயமானு பட்டிமன்றம் வைக்க போகிறீரா, பக்தனாருந்து நம்ம காரியத்தை நடத்திக்க போகிறீர்களா, நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். தாராளமாக செய்யுங்கோ, எத்தனை பெரியவான எடுங்கோ, பட்டிமன்றம் நடத்திகிட்டே இருங்கோ, நடத்துமே தவிர போக வேண்டிய இடம் கிடைக்கவே கிடைக்காது. வேணும்னா அந்த பக்த கோஷ்டிக்குள்ளே சேர்ந்துக்க வேண்டியதான் வழி. சூர்ய கிளாயாத்யுதவா விபாவசு சனத்குமாரோத திதிர்க்ஷயா கிரதோஹ மௌஞ்சியா மேகலையாவீதம் உபவீதாஜினோத்தரம் ஜட்டிலம் வாமனம் விப்ரம் மாயா மாணவகம் ஹரிம் பிரவிஷ்டம் வீக்ஷ பிருகவ சஷிஷ்யாஸ்தே சஹாக்னிபிகி. பகவான் அழகா நடந்தார், கிஞ்சித் தாண்டவகம் திசம் ஹனநகம் நிர்வியாஜ மந்தஸ்மிதம். அவர் நடந்து போகிற அழகிய ரிஷிகள்லாம் பார்த்து நம்ம காரியம் நடந்துடும், தேவர்கள் காரியம் நடந்துடும். மாயா மாணவகனாய் குள்ள வடிவத்தோடே பெரிய மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்தில் போய் நிற்கிறார். இது வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம் இல்லை. ஆர்டியானு பிச்சை கேட்கணும்னா ஓஹோ ஆஹோன்னு புகழணும். அவனுக்கு போர்னால் என்னதுன்னே தெரிஞ்சிருக்காது, போரில் புலியேன்னு சொல்லணும். அவனுக்கு காசு கொடுத்தே பழக்கம் இருக்காது, கொடை வள்ளலேன்னு கொண்டாடணும். அவனுக்கு குழலே இருக்காது, மொட்டத்தலையாக கூட இருப்பான், என்ன குழல் அழகம் கேசவனே நீதான் சொல்லணும். இப்படியெல்லாம் சொன்னால் தான் கிடைக்கும். ஆனால் இந்த பிள்ளைக்கு எல்லாரும் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கமே தவிர இவருக்கு யாரை ஸ்தோத்திரம் பண்ணி பழக்கம், அதனால் வாய் பேசச்சே பேசவே வரலையாம். பேச பேசி பழக்கினவளாக இருந்தால் பேச வந்துடும். இப்போ திடீர்னு உட்காண்டிருக்கிறோம், அத்தரை கூப்பிட்டு உங்களுக்கு கஜேந்திர மோட்சம் தெரியுமோ, நிச்சயமாக தெரியுமேன்னு இப்படி உட்காருங்க, கொஞ்ச நாய் சொல்லுங்க ஒன்றார் சுவாமி. இதுன்னு ஏதோ கேட்க வந்த இடத்துல இப்படி இல்லைன்னா நாளிலேருந்து நாங்கள் வரலேன்னு விடுவோம். நல்ல பண்ணி பண்ணி கொஞ்சம் பழக்கம் இருந்ததுன்னா நன்னாயிருக்கும். இவர் ஸ்தோத்திரம் பண்ணியே பழக்கம் இல்லை, நேராக பார்த்து மகாபலி பிரித்து கூட கூப்பிடல, மாவலின்னு கூப்பிட்டாரான். அவன் துணுக்குற்று நிமிர்ந்து பார்த்தான், என்ன பெத்தவளே, மகாபலிங்கிற பேரை மாவலின்னு சுருக்கி கூட்டதில்லை. இவன் ஆர்னா அழகா பிள்ளை நின்றுட்டு இருந்தார், கிடுகிடுன்னு இறங்கி வந்தான். என்ன வேணுமோ கேள், பார்த்தா ரொம்ப சிறந்த வேதாத்தியனம் பண்ணவனாக இருக்கியே, உனக்கு என்ன வேணாலும் தரேன், ஒவ்வொன்றா சொல்கிறான். ஸ்வரணதானம் பண்ணுறேன் வாண்டான்னு விட்டார். சரி அது வேண்டாமா, நல்ல பிரம்மச்சாரியாக இருக்க ஸ்திரீ, கன்னியாதானம் பண்ணுறேன், நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஒவ்வொன்றா சொன்னான். இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டான்னால் மொத்தத்தையும் திருமார்பல மகாலட்சுமி உட்காந்து கேட்டுருக்கார். இவர் என்ன செய்தார், களம்பரிச்சே பிரம்மச்சாரி உருவத்தோடு தானே கிளம்பினார். பிராட்டி இங்கேயே உட்காண்டிருக்கு, இவர் பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு போனால் யார் நம்புவா, இங்கேயே தர்மபத்தினி இருக்கா, நிரமோ பிரம்மச்சாரி வேஷம் ஒன்றிருக்கு. அதுக்காக ஒரு மாந்தோலை எடுத்து நேராக மார்பை மூடிண்டார். தாயார் தடுத்தா, ஏன் நான் உட்காண்டிருக்க இடத்த மூடுறேன், தேவரீர் எழுந்துருள் இருக்கிற இடம் தானே அந்தப்புறம், அந்தப்புறத்துக்கு தரை போட்டு வைக்கணுமா இல்லையா, அதானே உங்கள் மதிப்பு, அது இத்தனால நான் பண்ணல அதனால தான் இப்போ மறைக்கிறேன் அப்படின்னு தரைய போட்டார். அவளுக்கு ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதா தெரியல. ஆமாம் வாஸ்தவம் அந்த பொருளாக தெரை போடணும். ஏன் செய்தார், மகாலட்சுமி கட்டாட்சம் பெற்று இவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்க முடியாது, அதனால் அவள் பார்வையை படவாண்டாங்கிறதுக்காக மறைச்சுட்டார். பிக்ஷோச்சிதம் பிரகடையன்னு பிரதமாசிரமத்தம் கிருஷ்ணாஜினம் யவனிகாம் கிருத்தவான் பிரியாயாக அப்படி எடுத்து மாந்தோலை மூடிண்டு போனவர் உள்ளே இருக்கிறவ பார்க்குறா, இந்த பிள்ளை என்ன எதை கொடுக்குறேன்னாலும் வாண்டாம் வாண்டாங்கிறார். அவன் தான் தங்கம் கொடுக்குறேங்கிறான், பால் கொடுக்குறேங்கிறான், பசுமாடு கொடுக்குறேங்கிறான், எல்லாத்தையும் வாண்டாங்கிறாரே, நம்ம எப்படி தான் கொடுத்தனம் பண்ணுறதுன்னு யோசிச்சிருந்தாவு. அந்த சமயத்தில் கன்னியாதானம் பண்ணட்டுமா நம்ம கேட்டானோ இல்லையோ, இதை இவர் வாண்டான்னு சொல்லணுமே, மற்றது எல்லாத்தையும் வாண்டாம் வாண்டான்னு சொன்னவர் இதை வேணும்னு சொல்லிட்டு போகிறார், நல்ல வேலை அதையும் வாண்டான்னுட்டான். அந்த அவதாரம் இதில்லே, பெண்ணை பிரார்த்தித்த அவதாரம் மேலே வரப்போகிறது, நாளை பார்ப்போம். இது மண்ணை பிரார்த்தித்த அவதாரம், பெண்ணை பிரார்த்தித்தது கிருஷ்ணாவதாரம், மண்ணை பிரார்த்தித்தது வாமனாவதாரம், ஒரு ஊராக தொட்டது கிருஷ்ணாவதாரம், உலகமாக திண்டினது வாமன திருவிக்கிரம அவதாரம். அதனால் நான் வந்தது மண்ணை பிரார்த்தித்து, எனக்கு இந்த காலடியால் சின்ன காலால் மூணடி வேணும். அவன் பிராமணனாக இருக்கிறதுக்கு அவனுக்கு யோகியத்தை இல்லைன்னா, ஏன் நல்லா அத்தியனம் பண்ணியிருக்கேனே, தேஜஸோடு இருக்கு வைராக்கியத்தோடு இருக்கேனே என்னால், பிராமணன்னா பேசி பேசி நன்னா வாங்க தெரியணும். நீ ஒன்றும் இல்லை ஆசாடாட்டம் ஏதோ மூணடி மண்ணு கேட்குற, நீ பிராமணனே இல்லையான்னு சந்தேகம் வந்தது. அவன் திருப்பி சொல்கிறான், இந்த மூணடி மண்ணுக்கு திருப்திப்படாத பிராமணன் மூணு லோகத்தை கொடுத்தா கூட திருப்திப்பட மாட்டான். திருப்திப்படாத பிராமணனும் திருப்திப்பட்ட க்ஷத்திரியர் அரசனும் வாழவே முடியாது. க்ஷத்திரிய ராஜா ஆமாம் இருக்கிறதெல்லாம் போரும்னா நம்ம நாட்டிலேயே சுற்றி இருக்கா பாருங்க, இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த மாநிலம் என்னதுங்கிறான், கீழே இருக்கிறவன் இந்த மாநிலம் என்னதுங்கிறான், மேற்க இருக்கிறவன் அது எல்லாமே என்னதுங்கிறான். ராஜா பெசாமல் பார்த்துருந்தாருன்னா நாளைக்கு நடுவில் நம்ம உட்காந்துருக்க வேண்டியதுதான், இடமே இருக்காது.
ராஜாவுக்கு திருப்தி இருக்கவே கூடாது. வியாபாரியாக இருந்தாலும் மேலே மேலே பெருக்கணும், அரசனாக இருந்தாலும் மேலே மேலே பெருக்கணும், இதே பிராமணனாக இருந்தால் இருப்பது போரும்னு தான் இருந்தாகணும். அந்த பிராமணனை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அந்த க்ஷத்திரியனுக்கு வைசியனுக்கும் அவசியம் உண்டு. அவன் தான் அதை பார்த்துக்கணும், பார்த்து கொள்ளப்பட்டவனாக இவன் வைராக்கியத்தோடு வாழணும். சரி இதுதான் போல் இருக்குதுன்னு கமண்டலு தீர்த்தத்தை கொண்டு சொன்னால் தீர்த்தத்தை சேர்த்து கையில் கொடுக்க போனான் பூதானம் பண்ணுறதுக்காக. சுக்கராச்சாரியர் தான் அவருடைய ஆச்சாரியர். அவர் வந்து தடுக்கிறார், வேண்டாம் வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியல, மகாவிஷ்ணு வாமன வடிவத்தில் வந்திருக்கார், நீ இதை கொடுத்த உடனே அவர் கிடுகிடுன்னு வளரப்போகிறார், உன் சொத்தத்தை நீ போயிடும் பண்ணாதேன்னார். கொடுத்த வார்த்தையை நான் மீறவே மாட்டேன், என் கை ஓங்கி இருக்க போகிறது, அவர் கை கீழே இருக்க போகிறது, கொடுத்தே தீருவேன்னு பிடிவாது முடித்தான். இவருக்கு சொத்தெல்லாம் படுத்து அவருக்கு கண்ணு படுத்து இதை சொல்லி அவன் கேட்கலேன்னு உடனே சின்ன பூச்சி வடிவம் எடுத்துட்டு கமண்டலத்தினுடைய ஓட்டையை போய் பூச்சியை அடைச்சிருந்தார். தண்ணீர் விழுந்தால் தானே தானம் கொடுக்க முடியும், தண்ணீர் அடைச்சிடலான்னு பண்ணார். பார்த்த பகவானுக்கு தோணித்து இது சுவாமி கொடுத்துட்டாலும் பூசாரி கொடுக்கலேன்னு ஒன்று சொல்லிட்டு இருப்போம் பாருங்க. அது போல் இது என்ன அவரே தரேன்னு சொல்லிட்டார், இவன் போய் குறுக்க கெடுத்துடுறானே. கையில் இருக்கிற தர்பத்தை எடுத்தார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் பாஷர் சுக்கராச்சாரியருடைய கண்ணை போட்டு கிளறினார். சட்டுன்னு வெளியில் வந்து விழுந்தார். ஆச்சாரியர்கள் விசாரித்தது, ஏன் ரெண்டு பேருக்கு ஆபத்து? ஒன்றும் ஆச்சாரியன் சொன்னார் நல்லது தான் சொன்னார், ஆனால் அவர் கண்ணுபடுது. சிஷ்யன் நல்லதாக வள்ளலாக கொடுக்கத்தான் வந்தான், ஆனால் அவனுக்கு சொத்துப்படுது. இவனுக்கும் தண்டனை அவனுக்கும் தண்டனையானால் சுவாமி ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்கா? இவன் பண்ண தப்பு ஆச்சாரியன் சொல்லபடி கேட்காது இருந்தது, சொத்துப்படுது. சரி ஆச்சாரியன் தப்பு என்ன? கொடுத்தவனை தடுத்தது. இப்போ இந்த ரெட்டில் எது நீங்கள் தான் ராத்திரி முழுக்க யோசிக்கணும். கொடுத்தவனை தடுத்ததுக்காக ஆச்சாரியனுக்கு தண்டனை, ஆச்சாரியன் சொன்னபடி கேட்காததுக்காக சிஷ்யனுக்கு தண்டனை. அதுதான் வாமனமூர்த்தியினுடைய ஆச்சரியமான திட்டம். முடிந்தது, கையிலே தீர்த்தம் விழுந்தது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்னும் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே என்னும் அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி என்னும் உண்மிதியில் புனருதவி ஒருகால் நிற்ப ஒருகாலும் காமரிஷீர் அவுணனுள்ள தென்மதியும் கடந்து அண்டமீது போகி மேலே தன்மதியின் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கென்னு கிடுகிடுன்னு பெருமாள் வளர்றதுக்கு ஆரம்பித்தார். சின்ன பிள்ளையா நின்றிருந்தவர் ஒரு திருவடியை பூலோகத்தில் ஊன்றினார். ஜய விஜயீபவ ஜெய்ஜீபவன்னு தேவர்கள் அத்தனை பேரும் ஆரவாரிக்க பெருமானுடைய ஆசிரியமான பாசுரம். ஆழியழ சங்கும் வில்லுமெழ திச வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடிபாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே. ஆழி சுதர்சன சக்கரம் மேலே போய் ஜெய ஜயாங்கிறார், சங்கம் அதை விட மேலே போய் ஜெய ஜயாங்கிறார். இந்த திருக்கோலத்தை இன்னைக்கு சேவிக்கணும்னால் நீண்ட நடிக திருக்கோலத்தோடே திருக்கோவலூர்ங்கிற ஆச்சரியமான க்ஷேத்திரத்தில் இடைகரையில் திருவிக்கிரம பெருமானாய் உலகமளந்தவராக சேவை சாதிக்கிறார். அதே காஞ்சிபுரத்துக்கு போனால் உலகளந்த பெருமானாக எழுந்துள்ளியிருக்கிறார். காழிச்சீராம விண்ணகரம்ங்கிற சீர்காழிக்கு போனால் தாடாள பெருமானாக எழுந்துள்ளியிருக்கிறார். உலகத்தை தாவி அளந்தார். கீழோக்கமெல்லாம் ஒரு திருவடி, மேல்லோக்கமெல்லாம் ஒரு திருவடி, அனைத்து மக்களுடைய தலையிலையும் தன் திருவடியால் தீண்டினார். அப்போது பிரம்மாவனுடைய சத்தியலோகம் அளவுக்கு திருவடி போச்சு. இந்த கோலத்தை சேவிச்சுக்கணும். கீழே அப்படி ஒரு திருவடி ஊனியிருக்கார், மற்றொரு திருவடி மேல் உலகத்தை அளந்து மூணு லோகத்தோடு நிறுத்தலை. அவன் பறிச்சுன்னு போனது மூணு தான், ஆனால் அவர் அளந்தது ஏழு. ஏன் சுவாமி மூணு அளந்தா போறாதானால், ஆமாம் இன்னைக்கு மகாபலி, நாளைக்கு இவன் பேரன் ஒருத்தன் வருவான், பாக்கி இருக்கிற நாளையும் அவன் எடுத்துன்னு போயிட்டு எத்தனை தானே தெரிவிக்கணும் அவதாரம் பண்ணுறது. அதனால் பண்ணுறது பண்ணச்சே ஒரு திரி அளந்து வச்சுடுவோம், இனிமேல் யார் வந்தாலும் அன்னைக்கே அளந்ததுன்னு கணக்காமிச்சுடுவோம். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு திருவடி போக அழையா விருந்தாளியாக வந்திருக்காரே, நமக்கு எவ்வளவு பாக்கியம். கமண்டலு தீர்த்தத்தில் தர்ம தேவதை தண்ணீராக வந்தாள். திருவடி கட்டை விரலை கழுவ அது ஆகாசத்திலேருந்து கங்கா 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 கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை கடைந்தழுகிற்கும் கங்கையின் கரைமேல் என்ன வன் புருஷோத்தம பெருமாள் கங்கக்கரை தேவப்பிரயாகில் இருக்கார். பதரிகாசிரமத்தில் எழுந்துள்ளிருக்கார். எத்தனை பிரயாகைகள், ருத்ர பிரயாக், கர்ண பிரயாக், நந்த பிரயாக், விஷ்ணு பிரயாக், டோலி பிரயாக், அத்தனை பிரயாகைகளும் அந்த கங்கை பொங்குலி கங்கை கரமரி கண்டத்து உரபுருடோத்தமர் அடிமேல் வெங்கலியா வில்லிபுத்தூர்கோன் விட்டு சித்தன் விரும்பிய சொல் கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தடுகிற்கும் பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாக இருக்கவே அந்த கங்கைக்கு இத்தனை பெருமை. நாடு முழுக்க பிரவகித்து ஓடுகிறாள். திருவிக்கிரம பெருமான் தாவி அளந்து இந்திரன் இழந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தார். அப்போதே நம் போன்ற மக்கள் அனைவர் தலையிலையும் திருவடிகளால் தீண்டினார். கதா
புனசங்கர தாங்க கல்பக துஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜ துவயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யத்தின்னு ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற நூலில் சுவாமி ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அந்த திருவடி நம்ம தலையை எப்போது தீண்டுமோ நமக்குன்னு ஒரு கிரீட்டம் வேண்டாம், அரசங்கிற பட்ட வேண்டாம், ஆனால் பெருமானுடைய அந்த நீண்ட திருவடியை நம் தலையால் தாங்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அதில் சேவிக்கிச்சே சக்கரம் சங்கு துவஜம் அங்குஷம் தாமரை அரசனுக்குண்டான அத்தனை அடையாளங்களோடு பெருமான் சவசாதித்தார். திருவிக்ரம பெருமான் உலகத்தை தாவி அளந்த சரித்திரம் இது திருவிக்ரம சரித்திரம். அஜிதன் அவதரித்ததை பார்த்தோம், வாமன திருவிக்ரம சரித்திரம் பார்த்தோம், கடைசியாக மத்ஸ்யாவதாரம் சொல்லி எட்டாவது ஸ்கந்தம் முடிந்தது. ஒன்பதாவது ஸ்கந்தம் பிறக்க சூரிய வம்ச சரித்திரம் சொல்லுகிறேன்னு தொடங்கினார். அதில் இக்ஷ்வாக்கு பிறந்தான், அவனுக்கு நாபாகன் பிறந்தான், அவனிடத்திலே அம்பரீஷ மகாராஜா பிறந்தார் என்ன அம்பரீஷ சரித்திரம் சொன்னார். அதற்கு பின்னால் அதே சூரிய வம்சத்தில் நிமி மகாராஜா பிறந்து சீதையை வரித்தரித்தாள்னு சொன்னார். மேற்கொண்டு சந்திரவம்சத்தை தொடங்கி விஸ்வாமித்திரர் காதி முதலானவர்கள் பிரம்மா, பிரம்மாவுக்கு அத்ரி, அத்ரிக்கு சந்திரன், அந்த சந்திரனத்தில் நகுஷன், நகுஷனிடத்தில் யயாதி, யயாதிக்கு யது மகாராஜா, யதுவுக்கு மூத்த பிள்ள யது, கடைசி பிள்ள புரு, அதில் புருவனுடைய வம்சத்திலே தான் பாண்டவர்கள் பிறந்தார்கள். யது வம்சத்திலே குகுரன் பஜமானன் பிறக்க அவர்களுடைய வம்சத்தில் கண்ணன் பெருமான் திருவுத்தாரம் பண்ணினார். தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருக்கல்யாணம். அன்றே ஆகாசவாணி சொல்லித்து இவர்களுக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும்னு கம்சனை சொல்லித்து அன்னிலேருந்து பயந்துன்றிருந்தான். கண்ணனும் அவதரித்தார். தாம் அத்தம் பாலகம் அம்புஜேக்ஷணம் வசுதேவ ஐக்ஷத சங்ககதார்யுதாயுதம் என்று ஆவணி மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே அஷ்டமி திதியிலே நடு நிசியிலே மதுரா நகரத்தில் திருவுத்தாரம் பண்ணார். புண்ணியா நாம நகரி மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா தஸ்யாகம் சந்நிஹிதோ ஹரிஹி. ஹரியான் எம்பெருமான் எப்போதும் மதுரா நகரத்தை விட்டு பிரிவதே இல்லை. இரவு பொழுதிலே தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் அவதரித்தார். வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டான் அன்னபலம்பப்போய் அங்கோராய்க்குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நாள் அலட்சப்பெத்தேன் எனக்கென்ன இகலுளதேன்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். பிறந்ததே மாயம், வைகுந்தத்தை துறந்து கீழோகத்துக்கு வந்ததே மாயம், வந்தடத்தில் மாடுகன்றுகளை மேய்த்ததும் மாயம், சிசுபாலனுக்கு மோட்சம் கொடுத்தது மாயம், மகாபாரத யுத்தத்தை நடத்தினது மாயம், பகவத்கீதை இன்னிவருக்கு அனைவருக்கும் சொத்தாக கொடுத்து போனது மாயம், தானே தன்னை முடித்து கொள்ள முடிவெடுத்து வைகுந்தத்துக்கு திரும்பி அடைந்ததும் மாயம். ஆனகாத்தோர் ஆனகொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆனவுண்டி அன்னுகுன்ன ஒன்னினால் ஆனகாத்து மையரிக்கண் மாதரார் திறத்துமுன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமேன் கிருஷ்ண சேட்டிதம். அந்த பெருமானுடைய அவதாரம் அவர் வெண்ணை திருடினது, கட்டுண்டது, மாடுகன்றுகளை மேய்த்தது, புல்லாங்குழல் ஊதினது, இராசக்கிரீடை பண்ணது, கோவர்தனோத்தரணம், அதே போல காளிய தமனம், இது இத்தனைக்கு மேலாக கம்சவதம், மேற்கொண்டு ருக்மிணி கல்யாணம்ங்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் சேட்டிதங்களை நாளை மாலை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது கண்ணன் அவதரிச்சிருக்கார். வசுதேவரும் தேவகியும் அந்த கண்ணனை இன்னைக்கு ராத்திரி முழுக்க சேவித்து கொண்டிருக்கட்டும், நாமும் சேவிப்போம். நாளை அடுத்த கட்டம் என்னான்னு விண்ணப்பிக்கிறேன். கண்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி வசுதேவ சுதந்தேவம் கம்சச்சாணூர மர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஷியஹ்காந்தாய கல்யாண நிதியன் தேயர்த்தினம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு மங்களம் மங்களம் என்று சொல்லி இன்றைய வார்த்தையை நாலாவது நாளை நிறைவுறுத்துவோம். நாளை மாலை 6 மணிக்கு உபன்யாசம்.